அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு எட்டு முப்பது முதல் பத்து முப்பது வரை நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில்களை நம்ம அளித்து வந்தோம் ரமலான் மாதத்தில் பத்து நபித்தோழர்கள் வரலாறு என்ற தொடர் முழுமை பெறாத காரணத்தினால் இந்த கேள்வி பதிலை நிறு மாற்றி அமைத்து அந்த வரலாறை நம்ம சொல்லி வருகிறோம் அந்த வரலாறின் இறுதி பாகம் இன்றைய தினத்தோடு முடிவடைகிறது இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு கேள்வி பதிலே வழக்கமான கேள்வி பதில் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது என்னென்னு கேட்டால் அந்த ஆலி வகுப்பு நம்ம துவக்குகிறோம் பத்தாம் தேதி நாள் விட்டது இந்த ஆலி வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது மாணவர்கள் வரை சேர்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்குறோம் பதினாறு பேர் வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருபது மாணவர்கள் அளவுக்கு வருவார்கள் அந்த இருபது மாணவர்களும் தங்குவதற்காக இந்த கட்டடத்தினுடைய மொட்டை மாடியில் அதற்கான ஒரு ஏற்பாடுகள் கட்டிட அமைப்புகளை நம்ம செய்து வருகிறோம் அது ஓரிரு நாளில் முழுமை பெற்றுவிடும் அந்த மாணவர்கள் தங்கியிருக்கிற கூடிய காலத்தில் அவங்களுக்கான மூன்று வேலை உணவு நூல்கள் மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது அதற்கு ஒரு செலவு இருக்கிறது ஒரு வருடத்திற்கு அது செலவு இருக்கிறது அதுபோக மூன்று ஆசிரியர்களை அதற்காக நம்ம நியமித்திருக்கிறோம் அவர் அவங்களுக்குரிய ஊதியமும் இருக்கிறது இதுபோக இந்த கல்வி கற்ப வந்து ஆர்வம் காட்டாத நிலையை கவனத்தில் கொண்டு மாணவர்களுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் என்ன வேலை வெட்டி விட்டுட்டு வர்றாங்க நம்ம மாணவ பருவத்தில் உள்ளவங்களை மட்டும் சேர்க்கலை குடும்பஸ்தர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறவங்க அந்த நிலையில் இருக்கிறவங்க அதை விட்டு விட்டு படிப்பதற்கு வர முடியாது சின்ன ஒரு ஒரு ஏதாவது நம்மளால் செய்யணும் என்பதற்காக வேண்டி அந்த உதவித்தொகையாக ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் மாதம் மாதம் நம்ம கொடுப்பதாக நம்ம அறிவித்திருக்கிறோம் அந்த வகையெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு மாணவருக்கு உணவு செலவு அவருக்குரிய அந்த உதவித்தொகை அதுபோக அவங்களுக்குரிய ஆசிரியருக்கான ஊதியம் கட்டணம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பெரிய அளவிலான மொத்த மொத்த பட்ஜெட்டே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு வருகிறது அந்த அளவுக்கு தேவை உள்ள ஒரு விஷயத்திற்கு அந்த அளவுக்கு நிதி வந்து நமக்கு வந்து சேரலை இருந்தாலும் அதுக்கு டைம் இருக்கிறது இன்சாலாக ஆரம்பித்த பிறகு வரும் நம்பிக்கை இருக்கிறது அந்த நிதி உதவிகள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இந்த வகைக்கு உதவி விரும்புனீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இந்த அக்கௌண்ட் நம்பரு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன அன்சாரிங்கிற பேரில் உள்ள அக்கௌண்ட் தான் போட்டுருக்குறோம் ஏன்னு கேட்டால் இந்த கணக்கை தனியாக பராமரிக்கிறோம் இதில் வந்து அவர் அன்சாரிங்கிறவர் ரன் பண்ணுறதில்ல ஒரு அக்கௌண்ட்டில் அக்கௌண்டில் ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு இதில் இது மட்டும்தான் அதில் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில் உள்ளதை அந்த ஆலி முகப்புக்கு அனுப்புறது அதுக்கு மட்டும்தான் நம்ம செலவழிக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்ப சொல்லியிருக்கிறோம் இந்த அக்கௌண்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விவரங்கள் இதில் இருக்குது பார்த்துக்குறங்க இதற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பிவிட்டு அந்த அனுப்பின தகவலை வந்து டாக்டர் அபு தாஹிர் அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம் அதில் தெரிவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு ரசீது அனுப்பிடுவாங்க உங்களுடைய பணம் வந்து விட்டது அந்த வகைக்கு வரவு வைத்து கொண்டோம்னு சொல்லி அந்த ரசீது அனுப்புகிற பொறுப்பே அவர் செஞ்சிருவார் அப்போ நிதி ஆதாரம் வந்து நிறைய ஆனால் ஆரம்பிக்கிறது சார் உறுதியாக பத்தாம்தேதி ஆரம்பிச்சுருவோம் இருந்தாலும் அது ஒவ்வொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தை ரன் பண்ணுற அளவுக்கு தான் நிதிகள் இருக்கிறது உங்களுடைய நிதி ஆதாரங்களை பொறுத்து தான் அதை தொடர முடியும் இன்சால எல்லாம் உதவி செய்வான் நீங்கள் தாராளமாக இந்த வகைக்கு அனுப்புங்கள் இந்த உதவி செய்கிற உங்களுடைய அந்த நம்பர்களுக்கு வந்து யாரெல்லாம் உதவி அனுப்புகிறீங்களோ அவர்களுக்கு வந்து உங்களுடைய முழு கணக்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ன என்னென்ன வந்தது எதுக்கு செலவு பண்ணணுங்கிறத யார் அதுக்கு உதவி செஞ்சாங்களோ அதை ஒரு குரூப்பாக நம்ம வந்து அந்த நம்பர்களை சேவ் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு எல்லா கணக்குகளும் முழுமையாக அனுப்பி வைக்கப்படும் இது ஒரு செய்தி அடுத்து வந்து இப்போ இந்த கேள்வி பதில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையெல்லாம் இப்போ நான் மட்டுமே செய்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது இப்போ நம்ம இந்த ஆலிம் கிளாஸ்லாம் ஆரம்பிக்கிற ஒரு நேரத்தில் சில ஆலிம்களையும் நம்ம சேர்த்துருக்கிற காரணத்தினால அவங்களையும் நம்ம கேள்வி பதில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு தயார்படுத்தணும் என்பதற்காக வேண்டி கேள்விகளும் ரொம்ப தேங்கி இருக்கிற காரணத்தினால தினசரி கேள்வி பதிலுங்கிறது தனியாக நாளையிலேருந்து ஆரம்பமாகுது தினசரி இரண்டு கேள்விகள் அது பதினைஞ்சி நிமிஷம் ஆகலாம் இருபது நிமிஷம் ஆகலாம் பத்து நிமிஷம் ஆகலாம் கேள்வியுடைய இதை பொறுத்தது தினசரி ஒரு இரண்டு கேள்விகள் என்கிற அடிப்படையில் அந்த கேள்விக்கான பதிலை மற்ற அறிஞர்கள் ஆதாரத்தோடு சொல்லுவாங்க அது உங்களுக்கு இதே நம்ம பக்கத்தில் டெய்லி ஒளிபரப்பாகும் ஒளிபரப்புகிற நேரம் வந்து இரவு ஒம்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு வந்து அந்த கேள்வி பதில் நேரம் அதாவது தினசரி கேள்விங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நாளையிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகிறது இது ஒரு விஷயம் அது போக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நேரலையில் நம்ம கல்வி பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியும் இருக்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய கேள்வி பதில் சான்லாம் இப்போ இப்போ அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல வாட்ஸ்அப்பில் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன் தேங்கி கிடக்கிற கேள்விகளை எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்க அதை தேங்கி கிடந்தால் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முந்தி கேட்ட கேள்விகள்லாம் இருக்கும் இருந்தாலும் அதை கேட்டவங்கள்லாம் இப்போ அதை குறிப்பில் இருக்கிறாங்களா அதை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்களான்னு தெரியலை இருந்தாலும் அந்த கேள்விகள் வந்து மக்களுக்கு சென்றடையணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதை தினசரி இரண்டு கேள்விகள் இது போக நீங்கள் வந்து உடனடியாக பதில் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்து இந்த நம்பரில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் என்று நம்ம சென்ற வாரம் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் அறிவித்து இருந்தோம் அறிவித்த வகையில் அல்லாவுடைய கிருபையினால் வந்திருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அனுப்பியாச்சு எதுவும் பெண்டிங் கிடையாது வந்த கேள்விகள் வந்து தினசரி இருபத்தஞ்சி முப்பது கேள்விகள் வருகிறது அனைத்திற்கும் உடனுக்குடனே உடனுக்குடனே அதற்கண்டு போடப்பட்ட குழுவினர்கள் வந்து பதில் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் எதுவும் தேங்கி இருக்கவில்லை இன்றைக்கு நேற்று வந்தது வந்து தேங்கி இருக்கும் பாக்கி எல்லா கேள்விகளும் மூணு நாளைக்குள்ளே அனுப்புகிறோம்னு சொன்னோம்ல அது அல்லா கருவையினால் சொன்னபடி நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது இது ஒரு செய்த மக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் இப்போ நாளையிலேருந்து ஒரு இரண்டு இரண்டு கேள்விகள் வந்து அதை நீங்கள் மற்ற அறிஞர்களையும் நம்ம என்ன செய்யணும் ஊக்குவிக்கணும் அடுத்து தயாராகணும் அதாவது அடுத்து கேள்வி பற்றி சொல்லக்கூடிய அறிஞர்கள் நிறைய உருவாகணும் என்பதற்காக வேண்டி அவங்களையும் மக்களுக்கு மத்தியிலே காட்ட வேண்டி இருக்கிறது இப்போ அறிமுகமான அது கேள்வி இதெல்லாம் கேட்பாங்க அதுக்காக வேண்டி அதனால் நாளையிலேருந்து அந்த நிகழ்ச்சி தனியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேள்விக்கு பதில் வந்து இப்போ அனுப்புறீங்கள்ல அந்த கேள்விகளை நான் எடுத்துக்கொள்வது என்றும் ஏற்கனவே தேங்கி கிடக்கிற கேள்விகளை வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது என்றும் அடிப்படையில் இது செஞ்சுருக்குறோம் கூடிய சீக்கிரம் கேள்விகளை மிச்சமில்லாத அளவுக்கு வந்துடும் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வரலாறுக்கு போயிடுவோம் வரலாறை பொறுத்த வரைக்கும் இப்போ அழிதலானுடைய வரலாறுடைய இறுதி கட்டம் வந்துவிட்டது அவங்கள பற்றி ரொம்ப புகழ் அவங்க ஹாரிஜியாக்கள் விஷயம் வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அடுத்து இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் அவங்களை புகழ்கிறோங்கிற பேரில் வந்து நிறைய பொய்யான ஹதீஸுகள்லாம் இருக்கிறது அதாவது இஸ்லாமிய வரலாற்றுலையே ஒருவருக்கு ஒருவர் மீது அதிக அதிகமான பொய் செய்திகள் இருக்கும் என்று சொன்னால் அது வந்து அலிரலில் அவர்களுடைய விஷயம் முதலிடத்தில் இருக்கிறது மாவிய அவர்கள் பேரில் என்ன செய்கிறது பொய்யான செய்தி இருக்குது அவரை புகழ்ந்தும் இகழ்ந்தும் பொய்யான பல செய்திகள்லாம் இருக்குது அது கம்மி ஆனால் அலிரலில்லானவர்களை ரொம்ப பாராட்டுற ஹதீஸுகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறது அதில் எந்த ஹதீஸுகள் வந்து அபுபக்கர் உமர் அவர்களை தரம் குறைக்கிற வகையிலையும் ரசூல் செல்லா அலை செல்லம்முடைய அவங்கள தரம் தாழ்த்துற வகையிலையும் இவர் வந்து ரசூல்லாவுடைய அந்த சில கொண்டை வைக்கிற வகையிலையும் இருக்கிறதோ அந்த மாதிரி சில ஹதீஸுகளை மட்டும் எடுத்துக்கிறோம் அதையே தனியாக எடுப்பதாக இருந்தால் அது ஒரு ஒரு தொடர் உரை நிகழ்த்திற அளவுக்கு செய்திகள் இருக்கிறது நம்ம எல்லா பொய் செய்திகளையும் எடுத்துக்கொள்ளலை ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அதில் ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அப்போ முஸ்லீம்லேயும் கூட இந்த மாதிரி செய்திகள்லாம் இருக்குது இது வந்து அணசலில்லாமு அறிவிக்கிறதாக வர்ற ஒரு செய்தி என்ன செய்தி கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம அர்த்தத்தை வாசிப்போம் கருத்து என்னென்னு சொன்னால் ரசூர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த மாரியா கிபித்தியா என்ப அடிமை பெண்ணை மனம் முடித்தார்கள் அடிமை பெண்களை அவங்க அடிமை பெண்களை வந்து அந்த அடிமை பெண்களை இல்லற வாழ்க்கை நடத்துகிறது தான் அவர்களுக்குரிய திருமணம் திருமணத்துக்குரிய எல்லா சட்டமும் அதில் வந்துடும் அதாவது அவங்கள வந்து வே ஒருத்தர் தான் பயன்படுத்தணும் ஒருத்தருக்கு தான் மனைவியாக இருப்பாங்க அவங்க குழந்தை பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு இவர் தான் வருவார் அந்த மாதிரி சட்டங்கள்லாம் அதில் வந்துடும் அந்த மாதிரி வந்து மாரியா கிபுத்தியா என்பவர்களை ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் அவங்க அவங்க மட்டுந்தான் அடிமை பாக்கி எல்லாருமே அடிமை இல்லாத ஒரு பாரம்பரியம் பாரம்பரிய மிக்கவர்கள் மற்ற மனைவிமார்கள் இவங்க மாத்திரம் வந்து கிபத்தினால என்னதுன்னா எகிப்துள்ள உள்ள ஒரு கோத்திரம் அதை சேர்ந்தவங்க அதனால் வந்து அவங்கள ரசகுல்லா கல்யாணம் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க பெற்ற பிள்ளை தான் இப்ராஹிம் இப்ராஹிம்னு நம்ம சொல்கிறோம்ல ரசோல்லாவுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது அது பால்குடி பருவத்தில் மரணித்து விட்டதுன்னு சொல்கிறோம்ல அந்த இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் வந்து இந்த மனைவிக்கு மாரியா அவர்களுக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதை வட் இதை வைத்து ரசூல் சல்லா செல்லம் அவர்களை தாழ்த்தி அழியவர்களை உயர்த்தும் விதத்தில் ஒரு செய்தி இருக்கிறது அறிவிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா அது சரின்னு சொன்னாலும் இதை நான் சொல்லும்போது நீங்களே ஏற்றுக்கிற மாட்டீங்க இது வந்து சான்ஸே இல்லை இது சத்து கண்டிப்பாக பொய்ன்னு நீங்களே சொல்லிடுவீங்க வணங்குதா குரானுக்கு முரண் ஹதீஸுகளை ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறாங்களே அவங்களும் கூட ஏற்றுக்கிற முடியாது அப்படி அளவுக்கு ரசூல்லாவை பற்றி தவற குறைவாக இந்த அழியை உயர்த்துவதற்காக எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன எழுதுறாங்கன்னு கேட்டால் அண்ணன் ரஜுலன் காண யுத்தகம் பி பி உம்மை வலது ரசூல் இல்லாஹி செல்லதாலி செல்லம் ஒரு மனிதர் வந்து ரசுல்லாவுடைய அந்த ம உம்மு வலது உம்மு வலதுன்னா அந்த அடிமை அந்த மாரியாவுக்கு பேர் அந்த ரசுல்லாவுடைய பிள்ளைக்கு தாய்ன்னு சொல்லுவாங்க இப்ராஹிமுடைய தாய் அப்போ இப்ராஹிமுடைய தாயை பற்றி ஒரு மனிதர் வந்து ஒரு மனிதரோடு இணைத்து அவர் சந்தேகப்படுத்தப்பட்டார் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேசப்பட்டுச்சான் பேசப்பட்டு வந்தது இதை கேள்விப்பட்ட ரசூல் செல்லா அழைச்சலாம் அவன் சொன்னாங்களாம் அலி அவர்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இது ஹப் நி செல் பதறி உனக்கஹூ அந்த அவனுடைய கழுத்தை வெட்டிட்டு வா அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்களாம் ரசுல்லா சொன்ன உடனே அவர் அழி என்ன செஞ்சாராம் அவர் வந்தாராம் அவர் ஒரு ஒரு குட்டையில் நீர் இருக்கணும் குளம் மாங்கல்ல அதில் வந்து அந்த வெயிலுக்காக வேண்டி அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறார் குளிச்சு யார் அந்த யாரை கொள்ள சொன்னாங்களோ அவர் அப்புறம் அழியறையில் நான் போய் வெளியே வாண்ட உடனே என்ன செஞ்சார் அந்த கையை நீட்டினாங்களாம் கையை நீட்டினா அந்த நிறுவனமாக குளிச்சிருக்கார் போல இருக்குது ஆனால் வெளியே வந்து பார்த்தா அவருக்கு ஆண்கூறியே இல்லையா யாரை வெட்டிகிட்டு வர சொன்னாங்களோ அவருக்கு என்ன இல்லை லை செலகு தக்கரும் அவருக்கு ஆண் உறுப்பே இல்லை அப்படின்ன உடனே ரசூல்லா விட்ட சொன்ன கற்றலை நிறைவேற்றாமல் நிப்பாட்டிக்கிட்டாங்க ரசூல்லா விட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் கொள்ள சொல்லிவிட்டீங்க அவர் ஆணை இல்லையா இதை பற்றி இவரை பற்றி அந்த மாரியாவோட சந்தேகப்படுறதுன்னு சொல்லி அவர் சொன்னார்னு வருகிறது இதில் வந்து இதில் என்னென்னு கேட்டால் ரசுல்லா கூட கவனிக்காத ஒரு விஷயத்தை கூட இவர் கவனமாக இருந்திருக்காரு ரசுல்லா சொன்னால் கூட அவர் கொள்வதுன்னா அதுக்குரிய ரீசன் இருக்கான்னு ஆய்வு செஞ்சு செய்யக்கூடியவராக இருந்தார்னு இந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இந்த சியாக்கள் உங்கள் சுன்னத் ஜமாத்து புக்கில் தானே இருக்குதுன்னு சொல்லி அவரை வந்து விட ஒரு நல்ல சார்பாக கவனிக்கக்கூடியவர் என்று புகழ்வதற்காக சொல்கிறாங்க அப்போ இதில் நம்ம அதில் கவனிக்கிறது கிட்டால் ஒரு ஆள் மீது ஒரு சந்தேகம் வந்தால் கொள்ளுன்னு சொல்கிறது மார்க்கத்தில் உள்ளதா அதுதான் இஸ்லாமிய சட்டமாக ரசூல்லா அப்படி தான் செய்வாங்களா அவங்க அவங்களுடைய மனைவி சம்பந்தமாக ஒருவரோடு சந்தேகப்படுதுன்னு சொன்னால் அந்த ஒருத்தனை கொண்டுட்டு வான்னு சொல்கிற எப்படி அவ அவங்களுக்கு சொலர்பு இருக்குதான்னு நிரூபிக்கணும் நாலு சாட்சிகள் வரணும் அவங்க ஆயிஷா நாயர் மீது அவதூறு சொல்லும்போது இந்த சட்டங்கள்லாம் இறங்கிருச்சா இல்லையா இதுதான் இதனுடைய சட்டம் உண்டு நாலு சாட்சி கொண்டு வரலன்னா பொய்யர்கள் வந்துருச்சா இல்லையா அப்போ எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் சும்மா பரவலாக பேசிக்கிட்டாங்க என்று சொல்லி ஒரு மனிதரோடு மாரியாவை சம்மந்தப்படுத்தி பேசிவிட்டார்கள் என்று சொல்லி அப்போ அவனை போய் கொண்டுட்டுவான்ற சொல்லுவாங்களா இது இஸ்லாமிய சட்டமா அப்போன்னா ரெண்டு வரையும் இங்களை கொள்ளணும் அப்படி சந்தேகப்பட்டு செய்வதாக இருந்தால் அது மாறியாவை தானே போட்டு கொள்ள சொல்லணும் அப்போ அவனை மட்டும் கொண்டுட்டுவான்னு சொல்லி ரசுல்லா சொன்னாங்க என்று சொல்வது அப்பட்டமான ஒரு பொய் இப்படி ஒரு விஷயத்தை மார்க்க சட்டப்படி சொல்ல முடியாது இதே ரசுல்லாவுடைய மனைவி விஷயத்துக்கே தான் அந்த வசனம் இறங்கியிருக்கிறது ரசூல்லாவுடைய மனைவி மீது அவதூறு சொன்னாலும் சரி தான் அவங்கள ஒரு விஷயத்தில் சந்தேகப்படுவதாக இருந்தாலும் சரிதான் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டணும் என்று குரானில் இருக்கா இல்லையா ஆயிஷா நாய்க்கு தானே அது இறங்குன்னுச்சு அந்த வசனம் லவ்லா எத்தூபி அருபாத்தி சுகதா நாலு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா இப்போ இல்லம் எவத்தூபி சுகதா இ நாலு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் இப்போ உலாய் அஹமுல் காதிபூன் அவர்கள் தான் பொய்யர்கள் அப்படி ரசுல்லா இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாரியாவோட ஒருத்தனை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க அவனை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு ரசூல்லா தீர்ப்பளிப்பாங்களா கண்டிப்பாக இது இஸ்லாமிய சட்ட நீதிக்கும் இஸ்லாம் இந்த கொள்கை எல்லாத்துக்கும் எதிரானது அது மாதிரி அந்த மாதிரி அவர்கள் மீது சந்தேகப்படுற மாதிரியான விஷயம் இருக்குமா ரசுல்லாவுடைய மனைவி நான பிறகு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குமா அவர் அவர்கள் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தானே இந்த செய்தி இருக்குது அது ஏற்பட்டாலும் பரவாயில்லை அழி பாருங்க சொன்னோன்னு போய் கொண்டாரா அப்படின்னு யாரை பற்றி சொன்னாங்களோ அவருக்கு ஆணூறு பேர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பில்டப் பண்ணி ரசுல்லாவுடைய அந்த சந்தே அவங்க அவங்களுடைய கௌரவத்தை குலைக்கும் விதமாக அழிக்கு சிறப்பும் சேர்க்கும் விதமாக இதை பயன்படுத்துகிறார்கள் இது முஸ்லீமில் வந்தாலும் சரி இது அப்பட்டமான பொய் ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் என் மகள் ஃபாத்திமா திருடுனால் கையை வெட்டணும்னு சொன்னாங்க சட்டம் தான் தானே சட்டம்னு சொன்னால் எதை சட்டம்னு சொன்னாங்களோ அதை வந்து மீற மாட்டாங்க அப்போ திருடுறது கையை வெட்டணும்னா மகளுக்காக தான் சட்டம் அதே மாதிரி விபச்சாரத்துக்குரிய தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் அது நாலு சாட்சி வரணும் ஸோ பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்படி பேசிக்கிறோம்லாம் இல்லை அப்படியாக அவங்க நடக்கவும் மாட்டாங்க ரசூலாவுடைய மனைவி நான பிறகு அப்படியாக மாட்டாங்க அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு செய்திகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் இது ஒரு கட்டுக்கதை இது முஸ்லீமில் வந்தாலும் சரி இது வந்து கட்டுக்கதை என்பதை நுழங்கி கொள்ளணும் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்னு கேட்டால் ரசூல் செல்லாலே செல்லம் அவர்கள் அதாவது ஒரு செருப்பு ரிப்பேராக போச்சாங்க ரசுல்லாவுடைய செருப்பு வந்து பழுதாகி விட்டது அந்த பழுதான செருப்பை வந்து அழீட்டை கொடுத்து நீ சரி பண்ணிட்டு வா செருப்பை வான்னு அனுப்புனாங்க அவர் கொண்டுட்டு போய் அந்த செருப்பை என்ன செய்கிறாரு சரி இருக்கிறார் அந்த நேரத்தில் ரசகுல்லா சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்கன்னா அல்லாவுடைய குரான் அடிப்படையில் உங்களில் போர் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் குரான் அடிப்படையில் போர் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரசோல்லா சொன்னாங்களாம் சொன்ன உடனே அப்பு பக்கர் கேட்டாங்களாம் அது நானாண்டு கேட்டாங்களாம் என்னையா சொல்கிறீங்க அப்போ ரசா இல்லை நீ இல்லை அப்புறம் உமர் கேட்டாரான் ஆனால் நானாண்டு கேட்டாரான் அப்போ ரசா சொன்னாங்களா இல்லை அப்படின்ட்டாங்களாம் வேறு யார் தெரியுமா அதோ செருப்பை தைத்து கொண்டுருக்கிறாரே அவர் தான் சாகிபுண்ணாவல் இந்த சாகிபுன் நாகலுங்கிற ஹதீஸ் இது அவர் ரசுல்லாவுடைய செருப்பை இருக்காருல்ல அவர் தான் நான் சொன்னேன் அப்படின்னு ரசா சொன்னாங்களாம் அதாவது ரசூல்சல்லா அலே செல்லம் வந்து அலியை பற்றி சொல்கிறாங்க அவர் குரான் அடிப்படையில் போரிடுவார் என்று இந்த செருப்பை தைக்க கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு நற்சான்று கொடுக்குறாங்க இது உமரு அழிக்கலாம் கேட்டு கூட இல்லைன்ட்டாங்க இதன் மூலம் எதுக்காக பில்டப் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அவர் வந்து ஒட்டக போர் நடத்தினதும் அவர் வந்து அந்த சிஃபின் யுத்தம் நடத்தினதும் வந்து கரெக்டாக கரெக்டான விஷயம் அல்லாவுடைய குரான் படி தான் அவர் குரான் படி நடத்தினார்னா அது அது மாதிரி சொல் அவரே சொல்லலையே எங்களை எடுத்து சண்டைக்கு வந்தாங்க அதனால சண்டைக்கு போகணுன்னு அவரே சொல்லிவிட்டார் ஆனால் இது வந்து இந்த செருப்பு வைத்திருந்த ஒரு கதையை விட்டுருக்குறாங்க இது நசையுடைய சுனல் குபராவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது இன்னமென் கும் மைய காத்திரு அல்லது குரான் அல்லது தாவிரல் குரான் குரான் விளக்கப்படியே போர் செய்யக்கூடியவர் உங்களில் இருக்கிறார் அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக ஒரு செய்தி நசையில குப்ராவில் இருக்கிறது அதே மாதிரி தாரீஹ் திமிஷ்கிலையும் இதே ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் என்ன வருதுன் அதில் அவர் செருப்பை தச்சிக்கிட்டு இருந்தார்ல ஒன்று தேடி வந்தாங்களாம் அவர் ஆயுஷா நாயுடைய ரூமில் உட்காந்து செருப்பை தச்சுக்கிட்டு இருந்தார்ன்ட்டு இப்னா நான் சாக்கிரல திமிஷ்கில் வருது ஆயுஷா நாயை ரூமுக்கு வந்து போகலாமா அவர் மகரம் தார் போகவே கூடாது மகரம் இல்லை அவர் ஆயிஷா நாய் வந்து கணவருடைய தம்பி தானே கணவருடைய தம்பிங்கிற சம்பியிட்ட சித்தப்ப மகன் அவங்களெல்லாம் இதில் வரமாட்டாங்க வந்து மகரமில் வரமாட்டாங்க ஆயிஷானா வீட்டில் உட்காந்து ரூமுக்குள்ளே போய் தை செருப்பை தைக்க சொன்னாங்களாம் இவர் என்ன செஞ்சாராம் ஓலாக்கின் ஹாசிஃபுல் நாலிஃபில் ஹுஜரத்தி ஹு அந்த ஆயிஷாவுடைய அறையில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறாரே அவர் தான்ற சொல்ல சொன்னாங்கன்னா அறைக்கு இவர் போகலவன் முதல்ல போயிருப்பாங்களா அவங்க ஹிஜாபை கடைப்பிடிக்கணும் மகரம் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்போ அது ஒரு விஷயம் கூடுதலாக ஒரு பில்டப் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து இதே தாரிஹ்தி திமிஷ்கில் வந்து வேறு வேறு ஆளுக்கு அறிவிச்ச அறிவித்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது ஹாக்கியமில் இந்த செய்தி இருக்கிறது பல நூல்களில் இருக்கிறது ஆனால் இதில் எப்போ இதை சொன்னாங்க என்ற ஒரு சம்பவத்தை வைத்து இது பொய்யான செய்தி கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இந்த செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறாரே அவர் போர் செய்கிறது கரெக்டு தான் சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுகள் வருதில்ல அதெல்லாம் துணுக்கு துணுக்காக வருகிறது இது எந்த சந்தர்ப்பத்தில் இது சொன்னாங்க என்கிற ஒரு விஷயம் ஹாக்கியமில் எழுதி வச்சுக்கிறாங்க என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்ட்டு கேட்டால் அதாவது குதைபியாவுடைய நாளில் குதைபியாவுடைய குதைபியா உடன்படிக்க நடந்துச்சில் ரிசூசல் லார் செல்வம் அவர்களுக்கும் மக்காத்து காஃபியர்களுக்கும் அந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்யாமல் திரும்பி போயிருங்க அடுத்த ஆண்டு வாங்க இந்த வருஷம் ஒப்பந்தம் போட்டுக்கருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு கொண்டார்கள் இந்த ஒப்பந்தம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்ன நிபந்தனை வச்சாங்கன்ட்டு கேட்டால் எங்கள்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து வந்தாங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணும் உங்களை சேர்ந்தவர்கள் தெரிந்து எங்களுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி தரமாட்டோம் அந்த ஒப்பந்தத்தில் இது ஒரு கண்டிஷன் ரசூல்லாவோடு செஞ்ச ஒப்பந்தத்தில் மக்காவுல இருந்து யாராவது முஸ்லீமாக மாறி உங்கள் பக்கம் சேர்வதற்கு வந்தால் நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது வெற்றி விட்றணும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற ஆளுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் வெற்றி விட மாட்டோம் அப்படின்னு ஒரு அநியாயமான ஒரு சருத்தை சொல்கிறாங்க ரசூல்லா அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னால் கையெழுத்தாகலை தாகலை ஒப்பந்தத்தில் அந்த விதிகள்லாம் பேசப்பட்டுருச்சு ஒத்துக்கொண்டாங்க இன்னும் வந்து சைன் பண்ணலை அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் வர்றாங்க இந்த கதிசியில் வர்றப்படி ஹாக்கிமில் வர்றபடி ரெண்டு அடிமைகள் வர்றாங்க வந்து ரசுல்லாட்ட ஒடியாந்துடுறாங்க வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க முஷிரிக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க எப்போ ரசூல்லா பிடிச்சி எப்படி உங்கள்கிட்ட வந்தால் எங்கள்கிட்ட தாங்க எங்கள் ஊரை சேர்ந்த ரெண்டு வந்து உங்கள்கிட்ட வந்துட்டாங்க இப்போ திருப்பித்தாங்கன்ட்டாங்களாம் அப்போ ரசூல்லா என்னெஞ்சாங்க என்ன சொல்லி சொன்னாங்களாம் மாகரஜு இலைக்க ரகுபத்தன் ஃபி தீனிக்க உங்களுடைய மார்க்கத்தை விரும்பி அவங்க இங்கே வரவில்லை இன்னும் மாகரஜு ஹரபமின ரிக்கி அடிமை தலையிலிருந்து விடுவிதலை பெறுவதற்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் மக்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம் அப்போ திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்களாம் அவங்களை திருப்பி அனுப்பிடுங்கன்னு மக்கள்லாம் சொல்கிறாங்களாம் அப்போ ரெசலூசன் லாசல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கடுமையான கோவப்பட்டு குறைசு கூட்டத்தினரே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்களுக்கு அல்ல ஒருத்தனை அனுப்பி வைப்பான் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் உங்களை வந்து பிடரிய வெட்டுவார் அப்படி ஒரு ஆளை உங்களுக்கு அனுப்பி வைப்பான் அப்படின்ட்டு ரசூல் செல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செய்தியை வந்து இதுதான் இது ஹாக்கிமில் வருது அது வந்து திருமதியில் என்ன வருதுன்னு கேட்டால் அது யாருன்னு கேட்டால் அது வந்து திரும்பி பார்த்து அவர் வந்து அழிதான் அழிதான் அந்த அவங்கள வெட்டுவார் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு வருது செருப்பு செருப்பு சம்பவத்தோடு சேர்த்து அப்போ அந்த செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்த அழிவலானவர்கள் உதயபி தான் தைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ தான் இந்த மாதிரி முசரிக்கி வந்தாங்களாம் அந்த அடிமைகளை கேட்கும் போது திருப்பி அனுப்ப மாட்டேன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க நீங்கள் மாட்டேன்னு சொல்கிறீங்கல்லாம் திருப்பி அனுப்ப மாட்டேன்னு ரசூல்லா வந்து வந்த ஆட்களை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்ற மாதிரி கதிசலில் வருது இந்த கதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் நான் தர முடியாது இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகலை இதோ பண்ணி இந்த காசி ஃபுன்னாங்குருக்காரு இவர் வந்து உங்களை வந்து சரியான முறையில் உங்களுக்கு கணக்கு தீர்ப்பார் என்று ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி இதே செய்தி வந்து திருமதியில் வந்திருக்கிறது ஆனால் ஹுதேபியா சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த பேசிக்கையே உடைக்கிற விதமாக வருது இந்த மாதிரி ஜந்தல் வந்தார் வந்து ரசூல்லை ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வரும்போது ரசூல் அடைஞ்சிட்டாங்க அவர் திருப்பி கொடுத்துட்டாங்க நீ இங்கே வராதப்பா ஒப்பந்தம் ஆயிடுச்சு நீ வந்து நீ அங்கேருந்து ஒரு ஆள் வந்தால் நாங்கள் திருப்பி கொடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டுவிட்டோம் அதனால் நீ வராதென்று அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க அவர் அங்கேருந்து அவங்க எழுத்துக்கிட்டு போகிறாங்க தப்பிச்சு போய் ஒரு இடத்துல அவர் தங்கிட்டாருன்னு வருது இந்த செய்தியெல்லாம் புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூறுல வருது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதுல எல்லாம் வருகிறது இந்த வந் அதில் என்னன்னு கேட்டால் அந்த கை அந்த அங்கேருந்து வரக்கூடிய ஆட்களை திருப்பி அனுப்புகிற விஷயம் இருக்குல்ல அது ரசூலை மறுக்கவே கிடையாது திருப்பி தான் அனுப்புனாங்க அபு ஜெனில் திருப்பி அனுப்பிட்டாங்க அபு பசீர் வந்தார் அவரையும் திருப்பி ரசூலை அனுப்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் வேறு ஒரு இடத்துல அவங்கள மக்கா காப்பீர்கள் அழைச்சிக்கிட்டு போகும்போது அவங்கள ஏமாற்றி அவங்கள அவங்கள தாக்கி விட்டு தப்பித்து வேறு ஒரு பகுதியில் போய் தங்கி கொண்டார்கள் தங்கி கொண்டு மக்கா காவிர்கள் வரும்போதெல்லாம் வழிமறிக்கிறது அவங்களை தாக்குறது இப்படியான வேலைகளை செஞ்சு அவர் கூட்டமாக உண்டாகிட்டாங்க அப்போ ரசூல் சல்ல ஹாலிசெல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எல்லோரையும் திருப்பி திருப்பி அனுப்புனாங்க என்று தான் புகாரியில் ரெண்டாயிர மூவாயிரத்தி எழுநூறு ஹதீசிலையும் அந்த மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு என்ன ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி தொண்ணூதுல இருக்கிறது இதுக்கு மாற்றமாக என்ன செஞ்சாங்களாம் அதெல்லாம் முடியாது உன்னை அனுப்ப முடியாது என்று மறுத்ததாகவும் உங்களுக்கு இந்த ஹா இந்த செருப்பு அணிந்தவர் இருக்கார்ல செருப்பு ரிப்பேர் பண்ணவர் இவர் உங்களுக்கு பாடம் கற்பிப்பார் அப்படின்ற ரசா சொன்னதாகவும் இது எப்போ சொன்னாங்கங்கிற விஷயம் வருகிறது அதே பொய்யாக்கிறது சரியான செய்தி பிரகாரம் வந்த மக்காவிளந்து இஸ்லாத்து ஏற்று வந்தவர்களை அவங்கள்ட்ட ரசூல்லா திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஹதீசுகளில் இருக்கிறது இதில் அனுப்ப மறுத்து அழிய யுத்தத்துக்கு இருக்கிற யுத்தம் அடைஞ்சாப்பா அழி போர் செஞ்சாராக போய் அப்போ போர் செய்யலை அப்போ இது வந்து அவர் அவருக்கு செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த செருப்பை தைத்தவருங்கிற ஒரு ஒரு டைட்டிலில் போட்டு என்ன செய்கிறாங்க இவரை பெற்றி இவ்வளோ புகழ்ந்து வந்திருக்கிறது அதனால் இவர் செஞ்ச எல்லாமே சரிதான் அந்த சிப்பியின் போர் ஒட்டகப் போரில் இவர் தான் கரெக்டாக இருந்தார் என்பதற்கு இது ஆதாரமாக காட்டுறாங்க இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லாலை செல்லமுடிய இடத்துல வைத்து அலி அவர்களை வை வைக்கக்கூடிய ஹதீஸும் ஒன்று இருக்குது என்ன ஹதீஸுன்னா மண்குத்து மவுளாகும் அழியும் மௌலாகும் நான் யாருக்கெல்லாம் ஒரு த உரிமை படைத்தவனாக இருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் அழியும் உரிமை படைத்தவர் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்கன்னு வருது இது எப்போ எதை பற்றி சொன்னாங்கன்னு கேட்டால் அல்லா குரானில் ஒரு வசனத்தில் சொல்கிறான் என்ன அன் நபியு அவுலா பில்மோமினேன் இந்த நபி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் மோமின்களுக்கு முதல் முதல் பொறுப்பாளர் நபி இருக்காங்களா அவங்க தான் அவலா பின் இந்த மோமின்களுக்கெல்லாம் முதல் பொறுப்பாளர் யாருன்னு கேட்டால் அந்த நபி தான் அஸ்வாஜு உம்மஹாத்துகும் அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து இவங்களுக்கு தாய்மார்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் தான் மோமீன்களுக்கெல்லாம் முதல் பொறுப்பாளர்னு இருக்கல நான் எப்படி முதல் பொறுப்பாளராக இருக்கிறேனோ அதே மாதிரி அழியும் இருப்பாருங்கிறாங்கள சொல்லலாம் இதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதை எதை வச்சு சொல்கிறாங்க நான் தான் உங்களுக்கு முதல் பொறுப்பாளரு இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் நான் முதல் என்று சொன்னால் என் இடம் அவருக்கும் உண்டு அப்போ இவருக்கு ஆட்சி இவருக்கு தாங்கிற சொல்ல வர்றாங்க சுல்லாவுக்கு பிறகு அந்த முழு ஆட்சி அதிகாரம்லாம் இவருக்கு தான் உமா அபுபக்கர் உமர் உஸ்மான் எல்லாரும் ஏமாற்றிவிட்டாங்க அவங்களுக்கு அந்த ஆட்சியை வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க சமுதாயம்லான்னு சொல்லி சொல்வதற்காக வேண்டி இந்த ஹதீஸை பிரதானமான ஆதாரமாக எடுத்து காட்டுவாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அகமதில் ஒரு ஹதீஸ் வருது அதில் வந்து அப்துல் ரஹீமல் கிந்தின்னு வர்றாரு ஒரு பலவீனமான ஒரு ஆள் ஆனால் இப்போ சரியான ஹதீசம் இருக்கிறது பலவீனத்தை சரியான ஹதிஸுக்கு வழக்கத்தை பார்ப்போம் அதே மாதிரி அடுத்த ஹதீஸ் அகமதில் வருது ஷரீக் என்பவர் அறிவிக்கிறார் இவர் நினைவாற்றல் குறைந்தவர் இதுவும் பலவீனமான ஒரு ஹதீஸ் அதே மாதிரி முசன்னஃப் இபின் அபிஷெய்பாவிலும் இதே ஹதீஸ் இருக்கிறது அதை வந்து அப்துல்லாஹிபின்னு முகமது பின்னு உகைல் என்பவர் அறிவிக்கிறார் அவரும் பலவீனமான ஒரு ஆளாக இருக்கிறார் அதே முசன்னஃபீப்னு அபிஷேபாவில் இன்னொரு ஹதீஸ் இதே தான் நான் யாருக்கு மோ மௌலாவாக இருக்கிறேனோ அவங்களுக்குலாம் அலி மௌலா அப்படின்னு வருது அலி அலி அலிபின்னு ஜெய்துன்னு அறிவிக்கிறார் முசன்னஃப் ஷே அபி ஷைபாவில் இன்னொரு அறிவிப்பில் அவரும் பலவீனமான ஒரு ஆள் ஃபலாயுல் சஹாபா அகமது ஹம்புலுடைய கித்தாப்பு அதுலேயும் இந்த செய்தி வருது அதுலேயும் இந்த அலி முன்னு செய்து தான் என்ன செய்கிறாரு அறிவிக்கிறாரு அவர் பலவீனமான ஒரு ஆள் அதே இது பல பலவீனம் இல்லாத ஹதீசரும் சிலது இருக்குது அந்த ஹதீசை சொல்லிட்டு ஏன்னா ஹதீசை ஹதிசை எல்லாம் பலவீனம்ன்ற கூடாது அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன சொன்ன ஹதீசரும் பலவீனமானது சில ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் சரியான ஹதீசாக இருக்கிறது அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் கருத்தில் சரியானது இல்லை அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் சரியானது எப்படின்னு கேட்டால் சன் ஆஃப் இபுன் அபிஷேபாவோட வருகிறது இபுன் அப்பாஸ் அறிவிப்பு இபுன் அப்பாஸ் புரைதா என்பர் வழியாக அறிவித்ததாக வருகிறது அப்போ வந்து நான் அலியோடு நான் யமனுக்கு போய்க் கொண்டிருந்தேன் போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அவருடைய தன்மையை பார்த்து நான் வெறுத்தேன் அவருடைய போக்கு எனக்கு பிடிக்கலை அப்படி சொல்கிறார் மரத்துமா அலியின் இழல் யமனி அலி அவர்களோடு யமனை நோக்கி நான் போய்கொண்டிருந்தேன் யமனுக்கு போனேன் அப்போ ஐத்துமனுக்கு ஜஃபுவன் அவர்கிட்டருந்து ஒரு கடும் போக்கை நான் வந்து கண்டேன் கண்டவனே எனக்கு பிடிக்கல ரசூல் ஆட்டை வந்தவனே என்ன செஞ்சேன்னு கேட்டால் அக்கௌருத்து அழியன் அழியை பற்றி சில விமர்சனங்களை முன்வைத்து அவர்கிட்ட குறை சொன்னேன் இப்போ நக்கஸ்து அவரை வந்து குறை பேசினேன்னு சொல்கிறார் குறை பேசினோன்னு ரசூல் அடைய மாறிடுச்சான் மாறிட்டு என்ன செய்கிறாங்களா அலஸ்து அவுலாபில் மூமினு மீன் அன்புசிக்கும் மூமின்களுக்கு அவர்கள் உயிரை விட நான் மேலானவன் இல்லையா அன்னபியு அவுலாபில் மூமினின் மீன் அன்புசிக்கும் வருது குரானில் அதை எடுத்து காட்டுறாங்க எப்படி அவ மூமீன்களுக்கு அவங்கள விட ரசுல்லா தான் முக்கியமான ஒரு ஆள் எனக்கு வந்து என்னுடைய நப்சை விட எனக்கு முக்கியமான ஆள் யார்னால் ரசூல்லா தான் அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான் அதை ரசுல்லா சொல்லி சொல்கிறாங்க அலஸ்து அவுலா பில் மோமின் இனிமேல் நண்பு செய்யும் அவங்களுடைய உயிர்களை விட நான் முதன்மையானவன் இல்லையா நான் முக்கிய பொறுப்பானன் இல்லையா என்று ரசுல்லா கேட்டுவிட்டு எல்லாம் ஆமாங்கிறாங்க அப்படின்னா என்னை இடத்துல அவர் இருக்கிறான்ட்டாங்க இப்போ ரசூல்லை நினைஞ்சாங்க மண் குண்த்து மௌலாகவும் அழியின் மௌலாகவும் நான் யாருக்கெல்லாம் முக்கிய முதல் பொறுப்பாளராக இருக்கிறேனோ முதல் தலைவனாக இருக்கிறேனோ அந்த மாதிரி அழி வந்து அவர்களுக்கு தலைவராக இருப்பார் நான் நானும் அவர் ஒன்றுன்றாங்க நான் எப்படி தலைவராக இருக்கிறேனோ அதே மாதிரி அனைத்து மூமின்களுக்கும் அவங்க உயிர்களை விட அழிதான் முதன்மையானவர் அப்படின்ற ரசோல்லா வந்து இப் இதை அந்த வசனத்துடைய கருத்தின் அடிப்படையில் அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்கன்னு வருது இதில் அறிவிப்பாளரெல்லாம் சரியாக இருக்கிறது அதே மாதிரி வந்து ஃபலாயுல் சஹாபா அகமதுலாம் என்ன செய்கிறது கேட்டால் இதே கருத்து வருகிறது அரி இந்த பலவீனம் இல்லாத ஒரு அறிவிப்பில் வருது ஃபலாயுல் சஹாபாவில் இன்னொரு ஹதீசம் இருக்கிறது அதுவும் சரியான ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருக்குல்ல இந்த மூணு ஹதீஸில் பாக்கி எல்லா ஹதீஸும் பொய்யாக இருக்குது பலவீனம் இருக்குது இந்த மூன்று அறிவிப்புகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அறிவிப்பாளர்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் மெசேஜை பார்த்தா ரசூன இடத்துல இப்படி யார் அப்ப வைக்க முடியாத அல்லாஹ குரானில் வந்து என்ன செய்கிறாண்டா மூமீன்கள் ஒவ்வொரு மூமீனும் தன்னை விட ரசூ ம முதலிடத்தில் வைக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் ரசூல்லாவுடைய மனைவிமார்களை தாய்மார்கள் இடத்துல வைக்கணும்னு சொன்ன ஒரு விஷயம் அப்போ ரசூல் சல்லா சத்துக்கு கொடுத்த அந்த சிறப்பு தகுதியை சிறப்பு அந்தஸ்தை வந்து வேற யாருக்கும் கொடுக்கவே முடியாது இவருக்கு வகி வராது இவர் மூமீன்களுக்கெல்லாம் உயிரை விட மேலானவராக இருக்கணும்னு இந்த அவசியம் கிடையாது வகி தொடர்பு இல்லாத ஒரு ரச மகளை திருமணம் பண்ணார் ரசோல்லாடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் என்பதை தவிர மற்றபடி என்ன கிடையாதுன்னா இதில் வந்து அதனால் ஒரு ரசுல்லாவுடைய இடத்தை அடைய முடியாது இந்த வசனத்தின் அடிப்படை சொன்ன உடனே அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்களே நிறைய பேர் வந்து அதை இந்த ஹதி சரி இப்போ நம்மளே சொல்ற குரானுக்கு மாற்ற மாதிரி தான் ஏற்றுக்கிற குறான்னு சொன்னால் என்ன செய்வாங்க சன்னதிற்கு மறுக்கிறார்கள்ங்கிறாங்க இப்னு தைமையாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அம்மா கவுளுகு மண்குண்து மவுளாகும் அழியும் மௌலாகும் இந்த மண் கொடுத்து மவுலா நான் யாருக்கு முதன்மை தலைவனாக இருக்கிறேனோ அதே மாதிரி அலீம் அவர்களுக்கு முதல் தலைவனாக இருப்பார்னு சொன்னாங்கல்ல இதை வந்து ஃபலைசபி சிகாஹி இது ஆத்தண்டிக்கான நூல்களில் கிடையாது ஒத்த ஒசான் நாசுஃபி சிகத்திஹி இது சரியானது என்பதில் மக்கள்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் ஓ நொக்கில் அனில் புகாரி ஓ இப்ராஹிம் ஹர்பி புகாரி அவர்கள் வழியாக இப்ராஹிம் அல் ஹர்பி வழியாகவும் ஓ தாய் மின் அகலில் இல்மி அறிஞர்களில் ஒரு பெரும் தொகையினர் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்னகும் தானூ இந்த ஹதீஸை குறை சொல்லியிருக்கிறார் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த கருத்து சரியில்லைன்றாங்க எல்லோரும் ஏன் சரியில்லைங்கிறாங்க இதை சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்த அப்பு பக்கரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல அது பொய்யா போயிடும் அது தப்பு பெருத்தான் என் இடத்துல ரசூலாக வச்ச பிறகு இப்படி அப்ப பக்கரை தேர்ந்தெடுத்தாங்க எப்படி உமரை தேர்ந்தெடுத்தாங்க எப்படி உஸ்மானை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடத்துல இது வைக்கப்படுது அதுவும் அல்லா சொல்கிற வசனத்தின் அடிப்படையில் வைக்கப்படுகிறது அதனால் அவங்க மறுத்துட்டாங்க அதே மாதிரி அகமதிபுரம் ஹம்பல் மட்டும்தான் இது ஹசன்கிறார் சனதை வச்சு சொல்கிறார் இப்படும் ஹசன் போன்ற அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அழி விஷயமாக சொல்கிறதுல சரியான செய்தி என்னென்னு கேட்டால் நீ ஹார்னுக்கு வந்து மூசா நபிக்கு ஹாரூன் இருந்தது போல் எனக்கு இருக்கிறாய் சொன்னாங்கல்ல அது சரியான செய்தி அந்த அகழ் போரில் வந்து கொடியை கொடுப்பாங்கள்ல கண்மொழியோடு போவார்ல அது சரியான செய்தி இது வந்து இதை தவிர மற்ற எல்லாமே வந்து பொய்யாக இருக்குது அழியை த தவிர யார் வெறுக்க மாட்டான் அவனை அழிய கோவப்பட்ட அவன் முனாஃபிக்கு இப்படி எல்லாம் நிறைய இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இந்த ஹதிசுக்கு வர்றார் இப்படின்னு ஹசும் சொல்கிறார் அம்மா மண்குண்து மௌலாகு அழியின் மௌலாகு என்ற அந்த ஹதிசை பொறுத்த வரைக்கும் ஃபலா எஸ் ஏஹுமின் தறிக்கு அசலன் இது நம்பகமானவர் வழியாக இது அறவே சரியான ஹதீஸ் இல்லை ம இது அவரை புகழ்கிற மற்ற ஹதீஸ்கள் எல்லாமே வந்து ஷியாக்கள் இட்டு கட்டின விஷயம் என்று ஹசன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட இந்த ஹதீசன் நெஞ்சிருக்கிறாங்க மறுத்திருக்கிறாங்க அதே மாதிரி நஸ்பூர் ராயாவில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஜய அவர் ஹதீஸ்களை ஆய்வு செய்ய திறன் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார் கம்மின் ஹதீஸின் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கின்றன கசுரத்து ருவாத்துஹு அதன் அறிவிப்பாளர்கள் நிறைய அறிவிப்பாளர்கள் வழியாக வந்திருக்கிறது மற்ற அத்த துருப்புஹு அறிவிப்பாளர் வழிகளும் நிறைய வழிகளில் அது வந்திருக்கிறது அப்படி இருந்தும் கூட ஓஹோ ஹதீஸும் லைஃபும் அது பலவீனமான ஹதீஸாக இருக்கும் இப்படி அது நிறைய இருக்கிறது நிறைய கி வரும் நிறைய ரூட்டில் வரும் ஆனால் பலவீனமாக இருக்கும் அப்படி எத்தனையோ ஹதீஸுகள் வருகிறது அதில் ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ஹதீஸு மண்குண்து மௌலாகவும் அழியின் மௌலாகவும்ங்கிறார் இந்த அழிதான் அந்த நான் என் இடத்துல அழி இருக்கார்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஹதீஸ் வந்து நிறைய நூலில் வந்திருந்தாலும் சரி நிறைய வழியில் வந்திருந்தாலும் சரி இவை பலவீனமானது என்று அவர் ஜைலையும் சொல்கிறார் அவரும் சொல்கிறார் அதே மாதிரி வந்து இதை வந்து இன்னொரு விஷயத்தினும் பார்க்கணும் ரசூல்சல்லாஸ்லம் தனக்கு பிறகு யார் என்பதை பல தடவை என்னஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில் வந்து அவர்க்குற கூப்பிடுங்கிறாங்க அவர் வர்றாங்க எனக்கு நான் ஒரு கிதாப்பை எழுதி தந்துடுறேன் எடுத்து மனமாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க எதற்காக எழுதி தர்றேங்கிறேன்னு கேட்டால் அப்படி வருது ஹத்தா குத்துபு கித்தாபன் நான் ஒரு ஏட்டை எழுதுவதற்காக வேண்டி கூப்பிடுங்க அப்ப பக்கரை கூப்பிடுங்க உன்னுடைய சகோதரரை கூப்பிடுங்க நாயுசேனாயிட்ட சொல்கிறாங்க அப்போ என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இன்னி அகாஃபு நான் அஞ்சுகிறேன் ஐங்கெத்த மண்ணா முத்தமன்னின் ஏதாவது ஒரு பேராசைக்காரன் ஆசைப்பட்டு ஓ கூட காயிலும் யாராவது சொல்லிவிடக்கூடாது ஆனால் அவளா நான் தான் இந்த ஜ தகுதியானவன் என்று யாரும் சொல்லிடக்கூடாது ஓ எபல்லாக உள் முன்னே இல்லை அபா பக்கிறேன் அல்லாவும் மோமீன்களும் அபூபக்கரை தவிர யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் அவர் தான் அவ்வளோ முதல் நிலையானவர் என்று ரசூல் செல்லா அலி செல்லத்தை அபுபக்கரை பற்றி சொன்னார்கள் அதெல்லாம் அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தது அதுக்கு மாற்றமாக இது இருக்கிறத பார்க்குறோம் உம்மத்தெல்லாம் சேர்ந்து அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதை பார்க்குறோம் அதுலேயும் குரான்ல அல்லாஹ் வந்து ரசூல்லாஹ் கொடுத்த ஒரு அந்தஸ்தை வந்து இவருக்கு பறித்து கொடுக்குற மாதிரி வருது அந்த வந் அந்த வசனம் என்னென்னு கேட்டால் முப்பத்தி மூணு ஆறு வசனம் முப்பத்தி மூணாவது சூறாவில் ஆறாவது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்நபி ஜோ அவுலாபில் மூமினின் இந்த நபி தான் மூமின்களுக்கு முதன்மையானவர் மின் அன்புசிக்கும் அவங்களை விட அவங்களுடைய உயிர்களை விட அவர்தான் முதன்மையானவர் அசுவாஜு உம்மஹாத்துகும் அவருடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள்ன்ற வசனம் இருக்கில்ல அந்த வசனம் முப்பத்தி மூணு ஆறு அல்லாஹ் வந்து எல்லா மூமீன்களை விட ரசுல்லாதான் மேல் என்று சொல்லி தன்னுடைய தூதருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறான் அதை ரசூல்லா மென்ஷன் பண்ணி நான் தானே உங்களுக்குலாம் மேலான ஒரு ஆள் என் இடத்துல இவர் இருக்கிறார்கிற சொல்ல சொல்லுவாங்களா அல்லா வந்து இவங்க தாண்டு ரசுல்லா மட்டும்தான் நிர்ணயித்து சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இல்லை எனக்கு அந்த பங்காளி இருக்குன்ற சொல்ல சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது அப்படி சொன்னது கிடையாது அப்படி சொல்லி இருந்தால் இந்த ஹதி சரியானதாக இருந்தால் ரசூல்லா மரணித்த பிறகு ஆட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ளும்போது இதை சொல்லி யாரும் இல்லையே அழியை கூட என்ன செய்யலை அழியை கூட இந்த அதி செய்யக்கில்ல அழியின் பேரால இட்டு கட்டினாங்களே தவிர அவர் வந்து கொஞ்ச நாள் பைய செய்யாமல் ஒதுங்கி இருந்தார் கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை தான் ரசோல்லா சொன்னாங்க அடுத்த இந்த ஹதி சொன்னார் அவரு என்னை பற்றி ரசூல்லா வந்து மண்குணித்து மௌலாகும் ஃபழியின் மௌலாகும் எனக்கு என்னை பற்றி ரசூல்லா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்க இல்லைன்னா நான் தான் அந்த இடம் அவங்களும் நானும் இருக்கும்போதே ரெண்டு பேரும் சமமான தலைவர்களாக இருந்தோம் இப்போ ரசோல்லா போன பிறகு நான் தான் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த ஹதிஸை வச்சு வாதிட்டாரா இல்லை அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு அகலபயத்துக்கு ரசுல்லா குடும்பத்துக்கு ஒரு ஒரு இப்போ இந்த பதவியில் பங்கு இருக்கும் நாங்கள் நினைச்சோம் எந்த வசியத்தையும் செய்யலை நாங்கள் அப்படி கருதி கொண்டோம் அதனால தான் நான் வந்து பையன் செய்யலைன்னு அவர் சொன்னார் அது அபூபக்கர் வரலாறையும் சொல்லிட்டோம் அழியவர்கள் தேர்வு செய்யப்படுற அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் அந்த விஷயத்துக்குலாம் மாற்றமாக இருக்கிறது அதனால் இந்த ஹதிசு போய் சரியான ஹதிசுனால் செனது இருக்குது பலவீனமான சனது இருக்கிற மாதிரி ஒரு மூன்று சனதுகள் வந்து சரியான அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இந்த கருத்தை யாராவது ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும் இந்த மூணு பேரும் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு தப்புன்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் வந்து இதை ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னாங்கன்னா அவங்க அவங்களும் மறுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இது சில சுண்ணத்தாள்கள் சரியான ஹதீஷுன்னு எல்லாம் பண்ணுறாங்க மன்குந்து மௌலாகுங்கிறத வந்து பண்ணுறாங்க நீங்கள் பண்ணீர்கள் என்று சொன்னால் ரசூல்லா இடத்தில் அவரை வைத்து பேசி இருக்கும் பொழுது எப்படி அபூபக்கரை தேர்ந்தெடுத்தது சரிங்கிறீங்க எப்படி உமரை தேர்ந்தது சரிங்கிறீங்க எப்படி உஸ்மான தேர்ந்தது சரிங்கிறீங்கன்னு கேள்வி வரும் அப்போ அதுவும் சரி இதுவும் சரின்னா அதுதான் குழப்பங்கிறது மார்க்கம் தெளிவானது இதுவும் சரி அதுவும் சரிங்கிறது வந்து முரண்பட்ட ரெண்டு போய் சரின்னு சொல்லக்கூடாது அப்போ இப்படி எல்லாம் கூட நினைஞ்சிருக்கிறாங்கன்னா இட்டுக்கட்டி வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த ஒரு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி ஏன்னா என்னை யாராவது சண்டை போட்டான்னு சொன்னால் அது முனாஃபிக்கு தான் அப்படின்னு என்னை பற்றி ரசூல்லா சொன்னாங்கன்னு அவர் சொன்னாரான் அழி சொன்னாரான் இன்னஹுலா இப்போ குழந்தையும் இல்லை முனாஃபிக்குன் முனாஃபிக்கை தவிர யாரும் என்னை வெறுக்க மாட்டான் அப்படின்னு ரசுல்லா வந்து என்னை பற்றி சொன்னார்கள்னு என்ன செய்கிறாரு அவர் சொன்னதாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த செய்தி வந்து சரி இல்லை அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது நிறைய அறிஞர்கள் வந்து யார் அபுஹார் அப்தி என்பவர் அறிவிக்கிறாரு இவர் வந்து மத்ரூக்குல் ஹதீஸ் இவர் பொய்யிருந்து சந்தேகப்பட்ட ஒரு ஆள் அதே மாதிரி வந்து ஜாஃபர் ஜாஃபர்மின் சுலைமான் அவரிடமிருந்து அறிவிக்கிறாரு அவர் வந்து யூன்சபையில் ரஃபுலி அந்த ராஃபிலியா கொள்கையில் அதில் உள்ள ஒரு ஆள் அதை தூக்கி பிடிப்பதற்காக வேண்டி இந்த ஹதிசை இட்டுக்கிட்டிருக்காரு என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து லாயுஹுப் அலியன் முனாஃபிக்கோன் ஒரு முன் எந்த முனாஃபிக்கு தான் அழியை வந்து விரும்ப மாட்டான் அழியை நேசிக்கணும் முனாஃபிக்காக இருந்தால் நேசிக்க மாட்டான் அது அழிக்க மட்டும் இல்லை எல்லா சகாப்பையும் தான் நேசிக்கணும் எல்லா சகாப்பையும் நம்ம நேசிக்கத்தான் வேணும் முனாஃபிக்கிற சகா பார்க்கலாம் நேசிக்க மாட்டான் அழியை மட்டுமா நேசிக்க மாட்டான் முனாஃபிக்கு வந்து அப்போ நேசிக்க மாட்டான் உமரை நேசிக்க மாட்டான் உஸ்மானை நேசிக்க மாட்டான் எந்த ஒரு சகாபாக்களையும் நேசிக்க மாட்டான் அப்போ எந்த சகாபியும் முனாஃபிக்கு நேசிக்க மாட்டான்ங்கிற ஒரு பொதுவான விஷயம் அழியை நேசிக்கிறது மற்ற எல்லாம் இருக்கலாம் இவர் மட்டும் நேசிக்க அப்படி அர்த்தமா லாயுப் அலியன் முனாஃபிக் முனாஃபிக்கு வந்து அழிய பிடிக்காது அப்படின்னா முனாஃபிக்கு அழிய மட்டுமா பிடிக்காது ரசூல்லாவையும் தான் பிடிக்காது முனாஃபிக்கு வந்து ரசூல்லா பிடிக்காது இஸ்லாத்தை பிடிக்காது அனைத்து சகாபாக்களையும் பிடிக்காது அப்படியான ஒரு விஷயத்தில் வந்து அழியை வந்து விரும்ப மாட்டாங்கிற என்னது எல்லாருக்கும் உள்ள விஷயம் தானே இது இவர் என்ன சிறப்புகள் இருக்குது அழியை அழியை வந்து முனாஃபிக்கு விரும்ப மாட்டானா அது அடையாளமாக ஒரு அழியை பிடிக்கலன்னா நீ முனாஃபிக்கு அப்படின்னு டாக்டருக்கு பார்க்குறாங்க ஒருத்தரை பிடிக்கிறது பிடிக்கலைங்கிறது வந்து அழியை யாருக்கும் எல்லாம் போகலை அவர் செஞ்ச சில செயல்கள் பிடிக்கலை எல்லாம் மன்னிச்ச அவர் சொர்க்கவாசின்னு சொன்னதுனால அவர் பிடிக்கவும் செய்யுது நமக்கு அவர் அழியை நமக்கு பிடிக்கிறது எது பிடிக்கலை அவர் செஞ்ச சில செயல்கள் பிடிக்கலன்னு ஒருத்தர் சொன்னார்னா முன்னாபி காயிடுவார் அப்போ அவர் தான் அந்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாசின்னு லிஸ்ட்டில் வந்துடுறாரு அதனால் இந்த ஹதீஸை கொண்டாந்து ஆதாரம் காட்டுவாங்க அதே நேரத்தில் இது சரியான ஹதீஸ் கிடையாது முகமது ஃபுலைல் என்பவர் அறிவிக்கிறார் திருமதியில் வருது முகமது பின் ஃபுலைல் அறிவிக்கிறாரு இவர் வந்து ஷியா கொள்கையில் உள்ளவர் என்று முத்திரை குத்தப்பட்டவர் அப்படின்னு வருகிறது அதே அறிவிப்பாளர் தோட்டத்தில் முசாவிருள் ஹெமியரேண்டு அறி அறிவிக்கிறாரு அவர் மஜ்ஹூல் யாருன்னு தெரியாதாலே அவர் யார் வழியை அறிவிக்கிறாருன்னா அந்த அவங்க அம்மா வழியை அறிவிக்கிறார் அம்மாண்டா யார் மஜூல்கால் அதுவும் தெரியல இப்படி மூன்று பலவீனமான அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் இந்த செய்தியை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இது மாதிரி உள்ள கருத்தாச்சா அடுத்து வந்து அல்ல வந்து நாலு பேரை விரும் விரும்புமாறு எனக்கு அல்லாஹ் அவர் ரசூல்லா சொன்னாங்களாம் நாலு பேரை நேசிக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு விட்டான் அப்படின்னு ஒரு அதிசயம் போடுறாங்க இந்த நாலு பேர் யாருன்னு கேட்டால் இந்த நாலு பேர் அழிக்க சப்போர்ட் இருந்த ஆளுக்கு அந்த பேரை சொல்லி எப்படி வருதுன்னு கேட்டால் இன்னல்லாக அமரணி ரசூலாக சொன்னாங்களாம் இன்னல்லாக அமரணி வியம்பி அர்பாத்தின் நாலு பேரை நேசிக்க வேண்டும் என்று எல்லாம் எனக்கு கட்டளையிட்டு விட்டான் வகுபரணி அன்னஹு இகைம்புகும் இந்த நாலு பேரையும் தான் நேசிப்பதாக எல்லாம் அறிவித்து விட்டான் எனக்கு சொல்லிவிட்டான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களாம் அப்போ அல்லாவுடைய தூதரர் யார் அவங்க அப்படின்னு கேட்டவுனே அலியுன் மின்ஹும் அலி ஒரு ஆள் அதில் அப்படின்னாங்களாம் மூணு தடவை சொல்லிவிட்டு மீதி ஆளை சொல்கிறாங்களா மீதி ஆள் யாருன்னு கேட்டால் ஓ அபுதர்ரின் அபூதர் ஹிஃபாரி ஒரு ஆள் ஓல் மிகுதாது மிகுதாது ஒரு ஆள் ஓ சல்மான் சல்மான் ஃபாரிசி ஒரு ஆள் இந்த மூணு பேரையும் தான் ஷியாக்கில் ஏற்றுக்குருவாங்க சஹாபாக்களில் மூணு பேரை தவிர எல்லாரும் காஃபி இருந்து சொல்லக்கூடிய அல்ல இவ்வ ஆள் யார் அம்மாறு ஒரு ஆள் அம்மார் இதில் சொல்லப்படல வேறு எது கொண்டு சொல்லிட்டாங்க அப்போ இந்த அபூதர்ரை மிக்குதாது சல்மான் இந்த நாலு பேரையும் நேசிக்க வேண்டுமென்று அல்லா எனக்கு கட்டளையிட்டு விட்டான் அலி அபூதர்ரை மிக்குதாது சல்மான் இப்படி அல்லா வந்து இவங்களை நேசிக்க கட்டளையிடுவான் நான் எதுக்கு நேசிக்கணும் அது வந்து இது இது வந்து சரியான அதிசயம் இல்லை ஏன்னு கேட்டால் இதை அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் திரும்பியில் வந்திருக்குது இஸ்மாயில் இப்படி மூசால் ஃபஸாரிங்கிறார் அறிவி அறிவிக்கிறாரு இவர் சது உண்மை சொல்வார் ஆனால் எத்த ஷையா ஊ பயங்கர சியா கருத்தில் உள்ளவர் ஷீயா கருத்தில் உள்ளவர் ஒருத்தர் கருத்தை சொன்னார்களே ஆனால் அவங்க உண்மையாளர்களாக இருந்தாலும் அவங்க கருத்தை நிறுவும் விதத்தில் அறிவிக்கிற ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாங்க எந்த ஒரு கொள்கையில் உள்ளவங்களுடைய ஹதிசையும் ஏற்றுக்குருவாங்க ஒரு முர்ஜியா என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து முர்ஜியா கொள்கைக்கு சார்பான கருத்தாக இருக்கும் என்று சொன்னால் இதில் வந்து அவர் தன்கு தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக உண்டாக்கியிருக்கலாம் என்று சொல்லி தள்ளுபடி நம்பகமானவராக இருந்தாலும் நம்பகமானவராக இருந்தாலும் வேறு வேறு முர்ஜியாக்கள் கதிரியாக்கள் பல மாதிரி கூட்டத்தார் இருந்தாங்க அந்த கூட்டத்தாருடைய ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி முஸ்லீம் உள்பட கூட உள்ளே வரும் ஆனால் எதை மட்டும் தள்ளிருவாங்க ஒருத்தர் ஷியாவாக இருந்தால் ஷியா சப்போர்ட் ஹதீஸ் அறிவித்தாருன்னா அதை மட்டும் தள்ளிருவாங்க ஒருத்தர் முர்ஜியாவாக இருந்தால் நல்லவராக இருந்தாலும் சரி முர்ஜியா சார்பான ஹதீஸ் அறிவிச்சாருன்னு சொன்னால் இதில் நம்ம சந் சந்தேகத்துக்காக தானே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறோம் இதில் சந்தேகம் வந்துடுதுல்ல இவர் ஒரு கொள்கையில் இருந்திருக்காரு அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிறதுக்கு இது சொல்கிறாரு இவர் ஷியாவாக இருக்கிறதுனால தான் இந்த நாலு பேர் முந்த மூணு பேரும் அப்போ அழியோட இருந்தாள் அதை வச்சுட்டு பார்த்தா இது ஷியாவுக்கு சப்போர்ட்டுக்காக அது நாலு பேரை நேசித்தால் அப்போ இவங்க பக்கம் தான் எல்லோரும் சேரணும் அது ஆள் பிடிக்கிறதுக்கு இது ஆள் பிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால இது திருமதியில் வந்தாலும் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது என்னென்னு கேட்டால் அழியின் மின்னி வனமின் அழியின் அலி என்னை சேர்ந்தவர் நான் அழியை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு அதிசயம் போடுவாங்க இதில் வந்து எந்த ஒரு உங்களுக்கு தூக்கி இன்பார்டன் ஒன்றுமே இல்லை அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் சொன்ன சாதாரண வார்த்தை ரசூல்லாம் அழி ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தானே அழி நம்மளை சேர்ந்தவர் நான் அழியை சேர்ந்தவர்னா ரெண்டு பேரும் ஒரு அப்துல் முத்தல் இப்படியே பேர பிள்ளைங்க அர்த்தத்தில் வருது அவ்வளோ தானே தவிர இதில் வந்து அவர் மே மேலானவர்னு வராது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொன்னால் ஃபாத்திமா என்னை சேர்ந்தவர்னு சொன்னாங்க அதனால் ஃபாத்திமா தான் ரசூல்லாவுக்கு சமம்ண்டு ஆயிடுவாங்களா அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இது இதற்கு சனதில் ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தன்யாவுலேயும் ஆகிறத்து நீந்தான் எனக்கு சகோதரன் அன் தஹீஃப் இது துன்யா உள்ளாகரா துன்யாவுலேயே ஆகிரத்தலை நீந்தான் எனக்கு சகோதரன் அப்படின்னு ரசுல்லா வந்து அழிய பார்த்து சொன்னாங்களாம் துணியாவுலே சகோதரன்கிறது ஆஹ்ரத்தில் சகோதரன் வந்து சகோதரனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் யாருன்னு கேட்டால் கூட பிறந்த தான் சகோதரன் கூட பிறந்திருக்கணும் இவர் வந்து கூட பிறந்தவர் இல்லை நம்மளாக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு சகோதரன் இருக்காங்க அது இருக்குது ரசூல்லா யாரை சகோதரன் இருக்காங்க கடைசி காலத்தில் என்ன செஞ்சாங்கண்டா அந்த யாரையாவது நான் வந்து ஹலீல் நண்பராக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அபு பக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன் அதை சொல்லலாம் மரணிக்கு நேரத்தில் சொல்கிறாங்க யாரையாவது நான் நண்பராக ஹலீலாக ஆக்குவதாக இருந்தால் அபு பக்கரை ஆக்கியிருப்பேன் ஆனால் அல்லா என்னையை ஆக்கிட்டான் அல்லாவுக்கும் நான் கலீலாக இருக்கும்போது இவர் இப்படியே சமமாக்க முடியும் அதனால் இவர் ஹலீல் கிடையாது அல்லா வந்து என்னையை ஹலீலாக ஆக்கிட்டதுனால நான் வந்து என்ன செய்யலை இவர் வந்து ஹலீல் உற்ற நண்பர்ன்னு நான் சொல்லலை அதனால் ஹலி ஹலீலுங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் தோழராக வச்சுருப்பார்ல உற்ற தோழர் அதுக்கு தான் ஹலீலுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அது நிறைய பேர் இருக்கக்கூடாது அல்ல வந்து இப்ராஹிமை மட்டும்தான் ஹலீல் ஆக்கணும் அந்த மாதிரி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு ஹலீலாக்குறதா இருந்தால் யார் இவர் ஒரு உமத்தில் அப் அப்பு பக்கரை ஆக்கியிருப்பேன் ஆனால் நான் ஆக்கலை ஏன்னா இஸ்லாமிய சகோதரத்துவம் தான் அவர் என்னுடைய சகோதரர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரரை தேர்ந்தெடுத்தது ரசகுல்லா வந்து அபு பக்கரை மட்டும்தான் அதனால தான் அவர் வாசலை மட்டும் அடைக்காதீங்க அவர் எப்போ வேணால் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்கள்ங்கிற செய்தி வந்து புகார் நானூற்றி அறுபத்தாறில் வருகிறது இந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஒரு ஆதாரம் கிடையாது அதே மாதிரி வந்து யாராவது அழிய வெறுத்தாங்கன்னு சொன்னால் அவர் முனாஃபிக் நாங்கள் அறிந்து கொள்வோம் அப்படின்னு அபுதர் சொன்னாராம் அந்த லிஸ்ட் அந்த அபுதர் வந்துச்சு இல்லை அவர் தான் அவர் என்ன சொன்னார் மாக்குன்னா நாரிஃபுல் முனாஃபிக்கின்னு முனாஃபிகளை நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம் இல்லாபி தக்குதீபிகம் இல்லாத ஒரு அரசூலை அல்லாரசூலை பொய்யாக்க வேண்டும் அது மாதிரி தொழுகையை ஒற்றை புறக்கணிக்க வேண்டும் அழியை வெறுக்க வேண்டும் இந்த மூணு தன்மை இருந்தால் அவர்கள் முனாஃபிக் என்று அறிந்து கொள்வோம் இந்த மற்ற ரெண்டும் ஓகே அழியை வெறுக்கிறத வச்சு முனாஃபிக்கு இப்படி அறிகிறது யாரையும் தான் வெறுக்கக்கூடாது அழியை வெறுத்தார்கள் என்று சொன்ன முனாஃபிக்கு வந்து அபுதரையும் தான் வெறுப்பார் எல்லாத்தையும் தான் வெறுப்பான் அழியை வெறுக்க வைத்து முனாஃபிக்கு அடையாளங்க ஆனாம்னு சொன்னால் ஆள் பிடிக்கிற ஹதீஷா இருக்குல்ல இந்த ஹதீஸை வந்து இசாக்கிப்னு பிஷுர் அல் காஹிலி என்பவர் அறிவிக்கிறது ஹாக்கிமில் வருது இவர் வந்து எலவுல் ஹதீஸ் இவரை பற்றின ஹதீஸ்களை அறிஞர்களுடைய விமர்சனம் என்னென்னு கேட்டால் எலவுல் ஹதீஸ் ஹதீஸை இட்டு கட்டுவார் அதாவது கையில் மடியில் போட்டு தயாரிப்பாளர் இவர் ஹதீஸ் தயாரிப்பாளராக இருக்கிறவரால் தான் இந்த ஒரு செய்தியை சொல்கிறார் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கூட குறைய சொல்லி காட்டுறாங்க இதே கருத்தை வந்து ஜாபீர் சொன்னதாக ஒரு ஹதீஸ் வந்து மூஜமுல் ஔசத்தில் வருது இதை அறிவிக்கிறார்ல முகமது முன் அல் காசிம் அசதி என்று ஒருத்தர் வர்றாரு அவர் கதா முன் பெரும் பொய்யன் என்று சொல்லப்பட்டவர் வருகிறார் அது ஒரு விஷயமாச்சு அடுத்தது என்னென்னு கேட்டால் இது ரொம்ப பிரபலியமான ஹதீஸ் அஜர்துமார்கள்லாம் ஜும்மா ஜும்மாவில் மேடைகளில் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ்னா அன மதீனத்து எல்மி வலியுன் பாபுகா நான் தான் கல்வியின் பட்டணம் அலி வந்து அதனுடைய வாசல் இல்மூன்று கல்வி இருக்கில்ல கல்வியே ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஊரு இருக்கிற ஒப்பிடுறாங்க நான் தான் கல்விங்கிற ஊர் இந்த ஊருடைய வாசல் யாருன்னு கேட்டால் அலிதான் அலிதான் என்னுடைய வாசல் என்று அவர் சொன்னதாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாரு இந்த ஹதீஸ் வந்து எதில் வருதுன்னு கேட்டால் அண்ணன் மதீனத்தில் அலில் மாமான்னு சொல்லிட்டு இது மோஜமுல் கபீர் தபுராணியுடைய கபீர்ங்கிற நூலில் வருகிறது அதே மாதிரி பஸ்சாரில் வருகிறது தபுராணியுடைய அவுசத்தில் வருகிறது திருமதியில் வருகிறது ஹாக்கிமில் வருகிறது இந்த ஹதீஸ் வருகிறது இதில் வரக்கூடிய ஹதீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஹாக்கிமில் வர்ற ஹதீஸில் வந்து ரெண்டு பேர் பலவீனமாக வர்றாங்க ஒரு ஆள் வந்து முகம்மது அப்துல் ரஹீம் அல் ஹரவி என்பவர் மஜ்ஹூர் உல் ஹால் யாருன்னே தெரியாது அதே மாதிரி அவர் யார்கிட்டருந்து கேட்டார்னா அப்துல் சலாமி சாலிஹ் என்பவர்கிட்ட கேட்குறாரு அவர் முன்கொருள் ஹதீஸ் அவர் ஹதீஸ் கலையில் நிராகரிக்கப்பட்டவர் அப்படின்னு வந்துடுது அதனால் வந்து இந்த இந்த ஹதீஸுகள் வந்து நான் தான் கல்வியின் பட்டனோ அலி அதனுடைய வாசல்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஹதீஸு சரியில்லை ஏன்னு கேட்டால் மனிதர்களில் யார் சிறந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அ அழியே சொல்லிடுறாரு யார் சிறந்தவர்னு கேட்குறாங்க அழிவிட்ட கேட்குறாங்க அப்பக்கருங்கிறாரு அடுத்து யாருன்னு கேட்டால் உமருன்னு சொல்கிறாங்க அடுத்து யாருன்னு கேட்டால் அது நீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான் இல்லை நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்னு அவங்க சொன்ன செய்தி புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒன்றாவது இசையில் இருக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ரசுல்லா சொன்னாங்களாம் குளிப்பு கடமையான பள்ளியாசல் இருக்கலாமா இருக்கக்கூடாது பள்ளிவாசலில் கடந்து செல்லலாம் குளிப்பு கடமையாக இருச்சு அந்த பள்ளிவாசலில் கடந்து தான் வெளியே போக வேண்டியிருந்துச்சுன்னா அப்படி கடந்துடலாம் தங்கிடக்கூடாது அது குரானில் இவ்வளோ ஆபிரி சபிலு வருது குரான்லேயே வருகிறது அந்த சட்டத்தை மீறுகிற விதமாக ரசூல்லா சொன்னாங்களாம் பள்ளி குளிப்பு கடமையானவர்கள் பள்ளியில் தங்கக்கூடாது ஆனால் நானும் அழியும் தங்கிக்கிறலாம் அழிவந்தடா எகைநூலி அகத்தியும் நான் யோசிச்சு நம்ம யாரும் ஜனா குடி குளிப்பாளி ஆகிறது வந்து ஃபிஹாதல் மஸ்ஜிது இந்த மஸ்ஜிதில் வந்து தங்கக்கூடாது கயிறி ஒரு கைரிக்கு என்னை ஒன்றையும் தவிர அழிய பார்த்து சொன்னாங்களாம் குளிப்பு கடமையானால் கூட என்ன செய்யலாம் பள்ளியாசல நம்ம தங்கலாம் பள்ளியாசலை படுத்தும் கொள்ளலாம் பள்ளியாசில் இருக்கலாம் இந்த சட்டம் யாருக்கு எனக்கும் அழிக்கும் உள்ளதுங்கிறாங்க இது வந்து இது ஆதாரமற்ற ஒரு செய் இந்த மாதிரி ஹதீஸ்லாம் இட்டுக்கிட்டு இது யார் சொல்கிறாருன்னு கேட்டால் சாலிமபுனு அபு ஹஃப்ஸாங்கிற ஒரு சொல்கிறாரு அறிவிக்கிறாரு இவர் பலவீனமானால் மட்டுமில்லை ஓ காண காலியன் ஃபித்த சை சீயா கொள்கையில் ஊறி தலைத்தவர் இவர் சியா போனால் சீயா இவர் முத்திப்போனசியாவாக இருக்கிற ஒரு சொன்ன ஹதிசையெல்லாம் திருமதியில் கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தோன்னே இது ஜனாபத்து குளிப்பு கடமைங்கிறது அல்ல குரானில் தெல்ல தெளிவாக பள்ளியில் வரக்கூடாது கடந்து வேண்டா செல்லலாம்னு சொல்லி இருக்கும் பொழுது குளிப்பு கடமை ஆயிட்டு அந்த சட்டத்தில் வந்து இவருக்கு மட்டும் விதிவிலக்கு ரசூல்லாவுக்கே விதிவிலக்கு இருக்காது அவங்களும் குளிப்பு கடமையான குளித்து தான் இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து தொழுகையில் வருவாங்க ஜமாத்து நேரம் நடத்துறக்கு நேரமாயிரம் ஜமாத்து நின்றவுன்னு என்ன செய்வாங்கன்னா குளிப்பு கடமை யா வந்துடும் உடனே விட்டு நில்லுங்க அந்த வந்துடுறேன்னு போவாங்க இது புகாரில் வருது போய் குடிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட வந்து தொழிற்த்தாருன்னு வருது ரசுல்லா வந்து பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டாங்கன்னு குளிப்பு கடமைன்னா குளிப்பு கடமை குளிப்பிச்சு கடமை தான் செஞ்சு தான் ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது அதை மீறுகிற விதமாக அழியை அழியை வந்து ஆக்கணும் சமமாக்குனா தான் அந்த ஷியா குலையை தூக்கி பிடிக்க முடியும் அதுக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இதே விஷயம் வந்து முசனத் அபு இருக்கிறது இதே ஷியாவில் முத்தி போன அந்த சாலிமன் அபு ஹப்சா தான் அறிவிக்கிறார் அதே மாதிரி இது இதே இது தபுராணி கபீரில் இருக்கிறது இதில் காசிமன் முகமதுங்கிற பலவீனமான ஒரு ஆளும் அம்மாறு தஹினிங்கிற ஒரு ஆளும் அறிவிக்கிறாங்க ரெண்டு பேரும் யாருன்னே அறியப்படாத பலவீனமான ஆழ்க்கை அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அந்நூறுகளை அழிய இபாதத்தின் இப்படி கட்டியிருக்காங்க அழிய பார்க்குறது வணக்கம் நீங்கள் வந்து அழிய போய் பார்த்துட்டு வந்து அது நிபாதத்தான் தொழுகிற மாதிரியும் நோன்பு வைக்கிற மாதிரி என்று ரசூல் அப்படி சொல்லுவாங்கள முதல்ல இவரை பார்க்குறது இப்படி வணக்கமாகவும் அதை வணக்கம்னா அல்லாவுக்கு அல்லாவுடைய இப்போ அடிமைத்தனத்து அல்லாவுக்கு நம்ம அடிமைத்தனத்தை காட்டணும் அதுக்கு பேர் தான் வணக்கம் தொழுகை நோம்பு இதெல்லாம் அல்லாவை மேலே உயர்த்தி நம்மளை தாழ்த்தி கொள்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இபாதத்து அப்படியான ஒரு விஷயத்தில் வந்து அழிய போய் பார்க்குறது இப்படி இப்பாதத்தாகும் அவர் ஒரு மனிதர் அவர் பார்த்தா இப்படி இபாதத்தாகவும் அழிய பார்க்குற இபாதத்தைன்னா இப்போ ரசா பார்க்குறது அதோட பெரிய இபாதத்தாயிரமே ரசுல்லாவை எல்லாரும் பார்த்தாங்க நம்ம காஃபீரெல்லாம் தான் பார்த்தாங்க அப்போ ரசூல் அப்படி சொன்னதாக வருகிறது இது யார் சொல்கிறாருன்னு கேட்டால் ஹாக்கிமில் தப்ரானியில் வருகிறது அப்துல்லா சீசிம்னு மாவியா சொல்கிறாரு இவர் மஜ்ஹூலான ஆள் யாருண்டே தெரியாத ஒரு ஆள் அவர் யார்கிட்டருந்து அறிவிக்கிறாருனா இப்ராஹிம்னு இசாக்கல் ஜோஃபிட்டு அறிவிக்கிறாரு அப்படின்னா யாருண்ட்டு தெரியும் அவருக்கு அதை அவருக்கு வரலாறு இல்லை அதே மாதிரி அப்துல்லாஹிம்னு அப்து ரப்பிஹி என்பவர் அறிவிக்கிறார் அவர் மூணு பேர் ஒருத்தரை ஒருத்தர் மூணு பேர் அறிவிக்கிறாங்க இவர் அவர்கிட்டருந்து கேட்டேங்கிறாரு அவர் இவர்டருந்து கேட்டேங்கிறாரு மூணு பேர் யாருன்னு தெரியாத ஆளுங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ள ஆள் வழியாகத்தான் இந்த ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னா ஹாக்கி முடக்கம்போல் என்ன செய்கிறாருன்னா இது சரியான சனதுங்கிறாரு அது தகபி கீழே போய் குறிப்பிழுதும்போது இதான் மோது ஒன்று இட்டு கட்டப்பட்டது ஹாக்கிம் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற ஏன்னா மூணு பேர் பலவீனமான ஆளுக்கு வந்திருக்கிறாங்க அதனால் வந்து அது போய் இஸ்லாமிய பேசிக்கு மாற்றம் ஒரு ஒரு ஆளை போய் பார்க்குறது இப்பாதத்துங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லாது அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி மண் ஆதா அலியன் பக்கத்து ஆதாணி அழியை யாராவது துன்பப்படுத்துனீங்க என்னை தான் துன்பப்படுத்துனீங்க அப்போ அலி வந்து ஒரு தப்பு செஞ்சால் கூட அவர் துன்பப்படுத்தக்கூடாதா துன்பப்படுத்துறதுன்னா அலி என்னை திட்டினாரான்னு அவரை திட்டக்கூடாதா அப்போ அந்த மாதிரி கருத்தில் வருது அலியை யாராவது தொல்லைப்படுத்தினால் அவங்க என்னையை தொல்லைப்படுத்தினார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் வந்து முஸ்னத் அகமதில் இருக்கிறது ஹாக்கிமில் இருக்கிறது ஆனால் யார் வழியை அறிவிக்கிறாருங்கிட்டால் இது ஃபதுலி பண்ணு மாக்கல் பண்ணு சினான் என்பவர் அறிவிக்கிறார் இவரை பற்றி இப்னஹிப்பான் ஒரு ஆள் தான் நம்பகமானவன் சொல்கிறார் இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கிடையாது அதே மாதிரி அப்துல்லாஹிப்னு நியார் என்பவர் தான் இது அறிவிக்கிறார் அம் அம்ருபின்னு ஷாஸ் வழியாக அறிவிக்கிறார் அவரிடமிருந்து இவர் எதையும் கேட்டது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த செய்தி ரெண்டு பலவீனம் உள்ளதாக என்ன செய்கிறது ஆகிவிடுகிறது அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் வந்து இதே கருத்துரை ஹதீஸ் முசனது பஸ்ஸாரில் இருக்கிறது இது அகமது புன் அபான் என்பவர் அறிவிக்கிறாரு இவரும் யாரென்று அறியப்படாத ஒரு ஆளாக இருக்கிறார் இதே ஹதீஸ் ஹாக்கிமில் வேற ஒரு அறிவிப்பாளர்களுடைய வருகிறது அதில் அறிவிக்கிறார் அலி புன் ஹாஷிம் அல் பரீத் அறிவிக்கிறார் இவர் ஷியா கொள்கையில் போன ஒரு ஆள் அதே மாதிரி அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னா அபு சயது தைமி என்பவர் அறிவிக்கிறார் சிக்கத்துன் ஷீன் ஜலிதுன் முரட்டுத்தனமான இவர் ஷியா அப்படிங்கிறாரு அவர் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னா அபு சாபித் என்பவர்கள் அறிவிக்கிறாரு அவர் மஜ்ஹூருல் ஹால் அவர் யாருண்டே இல்லாத தெரியாத ஆண்டு இப்படிங்கிற மாதிரிலாம் வருகிறது அதனால இந்த மாதிரியாகலாம் புகழ்ந்து என்ன செய்கிறாங்க செய்திகளை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அதிசகங்கள்லாம் அழியவர்கள்னு நிறைய இருக்கிறது இப்படி போயிட்டுருக்குன்னு வைங்களேன் அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்படியான பொய்கள்லாம் நிறைய பரப்பி இருக்கிறாங்க அடுத்த விஷயம் ரெண்டு கேட்டால் இப்போ அழிரல் இல்லாமைய இறுதி கட்டத்துக்கு வந்துடுவோம் அழியவர்கள் வந்து கொல்லப்பட்டது அதுக்கு பிறகு ஏற்பட்ட நிலவரங்கள் அதோடு தான் வரலாறு முடிக்கணும் அழி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு கேட்டால் ஹாரிஜாக்களை வந்து அழி ஓடிக்கிட்டார்ல அலிக்கு எதிராக புரட்சி பண்ணாங்க அவர் வந்து அந்த அவங்களுக்கு எதிராக பட தட்டிட்டு போய் அவங்கள தோற்கடிச்சிட்டாரு அது பெரிய வெற்றி அவர் கிடைச்சிருச்சு ஹாரிஜாக்கள்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு குழு ஒரு குழுவினர் எங்கே வந்துட்டாங்கன்னு கேட்டால் மக்காவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா மக்காவில் இருந்தால் அது பாதுகாப்பான இடம் நம்ம மாட்டினா கூட கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு மூன்று பேர் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் மக்காவுக்கு வந்துடுறாங்க மக்காவுக்கு வந்தால் மூணு வரை முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் இப்படின்னு முல்ஜிம் அல் முராதி என்கிற ஒரு ஆள் ஒருத்தன் அது மாதிரி பரக்குமனு அப்துல்லா தை தமீமி என்கிற ஒரு ஆள் ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் அம்ருமனு புகைரை தமிங்கிற ஒரு ஆள் இந்த மூணு பேர் நினைஞ்சிட்டாங்கன்னா மக்காவுக்கு வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க மூணு பேரும் மக்காவில் வந்து ஒரு மஷூரா பண்ணுறாங்க என்ன மசூரா பண்ணுறாங்கன்னா இந்த ஏற்பட்ட குழப்பமெலாம் இருக்கிறது இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு காரணமாக இருந்தால் மூணு பேரை கொல்லணும் என்று முடிவெடுக்கிறாங்க யார் மூணு பேர் ஒன்று அலியையும் கொள்ளணும் அதாவது அழியோட சண்டை போட்டதுனால மாவியா தான் முத எதிரிவிங்களுக்கு முதல்ல அவரோட தான் சண்டை போட்டதுங்க மாவியாவையும் கொல்லணும் இந்த அழியை நீக்கிவிட்டு மாவியாவை சேர்த்தாருன்னு வர்றதில் அந்த அமிரம் நாசு அந்த நடுவரை நியமித்தாங்கல்ல அவரையும் கொல்லணும் இந்த மூணு பேரை கொள்வது நம்ம வேலை அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா மக்காவோட கூடி மூணு பேர் நல்லா மேலே சத்தியம் பண்ணி அதுதான் இல்லை அந்த கொள்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க அந்த கொலைங்கிறத ஆரம்பித்து உஸ்மான் கொலையில் ஆரம்பித்தது இவங்க தான் அதை செஞ்சாங்க அதை இவர் பார்த்துட்டு இருந்ததுனால அவரையும் முடிவு எடுக்கிறாங்க மாவியா கொள்ளு முடிவெடுக்கிறாங்க அமர்மன் ராச முடிவு எடுக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க அது யார் மூணு பேர்னா பேருனா அபி அபித் அலிபு மாவியாபின்னு அபிசுமியான் ஓ அமருமன் ராசு மூணு பேர் ஓ இபாதமின் ஹும் இவர்கள் இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிம்மதியை கொடுக்க வேண்டும் இவங்க கொண்டு இந்த மூணு வரையும் கொண்டு விட்டோம்னா மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் சொல்லி மசூரா பண்ணுறாங்க பண்ணிட்டவுனே இப்னு முல்ஜிம் அப்துல் ரஹ்மான் என்பவன் என்பவனு சொல்கிறனா அனலக்கும்பி அலியின் நான் வந்து அழியை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து அழியை கொன்றுறேன் பரக்குங்கிறவன் சொல்கிறான் அனலக்கும்பி மாவியா நான் போய் சிரியாவில் போய் நான் போய் என்ன செஞ்சிட்றேன் அவரை மாவியாவை நான் பார்த்துக்கிறேன் நான் கொண்டுடுறேன் அம்ருன் புக்கேர் என்பவன் சொல்கிறான் ஆனால் அக்ஃபிக்கும் அம்ருமன் லாஸ் அமருன் ஆசை வந்து என்ன செய்கிறோம் நான் போய் கொள்றேன்னு மூணு பேர் முடிவெடுத்துட்டாங்க அந்த கொலை எப்படி நிகழும்னு கேட்டால் ஒரு இரவில் மூணு கொலையும் நடக்கணும் ஒரு டேட்டை முடிவு பண்ணுறாங்க என்னது ரமலான் மாதத்தில் பதினேழாவது நாள் ரமலான் பதினேழு அன்னைக்கு நீ வந்து அப்துல் ரஹ்மான் முல்ஜிம் வந்து குஃபாவில் இருக்கணும் இவர் வந்து இவன் வந்து சிரியாவுக்கு போயிடணும் அப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல போய் என்ன செய்யணும் கரெக்டாக அவங்கள வந்து அந்த அந்த சுபுகளை கொள்ளணும் நேரத்தையும் அதாவது பதினேழு பிறை ரமலான் பிறை பதினேழுன்னு முடிவு பண்ணி அந்த நேரம் என்னென்றா சுப்பு தொலைக்கு வருவாங்கள்ல சுபூ துளைக்கு கொஞ்சம் கூப்பிட்டாலாம் கம்மியாக இருக்கும் அவன் இருட்டா இருள் உடந்திருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது பாஞ்சி என்ன செஞ்சிருன்னு கொலை பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து முடிவு எடுத்துட்டாங்க அப்போ முடிவு எடுத்தோன்னா மூணு பேர் அந்தந்த ஊருக்கு போயிட்டாங்க இவனு முல்ஜிம் வந்து கூஃபாவுக்கு போயிட்டான் கூஃபாவுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய ஹாரிஜியாக்கள் ஆக்கள் அங்கே இருந்தாங்கல்ல விரட்டி விடப்பட்டு வந்துவிட்டால் கூட கொஞ்சமே இதை மறைத்து கொண்டு என்ன செஞ்சாங்க ஹாரிஜியாக்கள் இருந்தாங்க அழிக்கு எதிரான கருத்துடையவங்க இருந்தாங்க அது இவங்களுக்கு தெரியும் யார் யாருண்டு அந்த அந்த இவ்வளவு முல்ஜிம் என்பவன் என்ன செய்கிற கேட்டால் கூஃபாவுக்கு வந்து அங்கே உள்ள கார்ஜாக்களை தனித்தனியாக சந்தித்து இந்த மாதிரி நம்ம வந்து நான் அந்த கொலைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் கொல்ல போகிறேன் எனக்கு சைடு சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அது வெள்ளிக்கிழமை இரவு வருது அது அந்த பதினேழாவது நாள் என்பது அன்றைக்கு நான் அதாவது நாற்பது ஹெஜ்ரி நாற்பதில் நாற்பதாவது ஆண்டில் ரமலான் பதினேழில் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த சம்பவம் நடக்கப்போகுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா போய் சொல்லி இது ஹாரஜியாக்கன்னா என்ன செய்கிறாங்க அழியின்னு காட்டுவதற்கு கூட மாட நிற்பதற்கு அவங்களோட சப்போர்ட்டையும் வாங்கிட்டு இவன் என்ன செய்கிறான் வர்றான் இவர் அழியை கொள்ளணும்னு வர்றான் வந்தவனை அழியவர்கள் சகர நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டவுடனே மதீன் வந்து என்ன செய்கிறாரு இபுனு அப்பாகன்ட்டு மதீன் இருந்தார் அவர் வந்து அழிகிட்ட வந்து என்ன செஞ்சார் அசலாத்து அத்து துளைக்கு நேரமாச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டவுனே ஃபாரஜ் அலியன் மின்பா மின் பாபில் மினால் பாபி அலி வந்து வாசல்லேருந்து வெளியே வர்றார் அவர் இருந்து வெளியே வர்றார் வரும்பொழுது ஐயஹொன்னாஸ் அசலாத் அசலாத் மக்களே தொலகை வாங்க தொலைகி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வர்றார் அலி அவர்கள் ரூம்லேருந்து வர்றாரு மோதின் போய் சொன்ன உடனே ரூம்லேருந்து வர்றாரு வந்த உடனே அசலாத் அசலாத் தொலைக்கு சுபூ துளைக்கு நேரமாக வாங்க வாங்கன்னு அவர் சொல்கிறார் சொன்ன உடனே அந்த அவர் குரல் கொடுத்ததும் வெளியே வந்ததும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கானா இவர் தான் அழிங்கிறது தெரிஞ்சு போச்சு இருட்டு இருட்டா இருந்தாலும் கூட அந்த விளையில சனவிளக்குலுக்கு வச்சுருந்துருப்பாங்க அவர் குரலும் கொடுத்து விட்டார் உடனே என்னஞ்சானா ஃபர்த்தரை இவன் முல் இவன் மொழிஜி அதை மறு இடை மறித்து வாழல நினைஞ்சான் வெட்டிட்டான் வெட்டினவுடனே அவருடைய நத்தியில் வெட்டு அந்த மண்ட மண்ட ஓடு வரைக்கும் வந்துருச்சு மூளை வரைக்கும் வெட்டிட்டான் அப்புறம் பல தரப்பில் வந்து என்னஞ்சிட்டாங்க அவனை பிடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து பிடிச்ச உடனே என்ன செஞ்சா அந்த வேதனையோடவே அது சும்மாவே என்னை நடத்துகிறாரு சனிக்கிணமே இருந்தார் வேதனை கட்டு போட்டுக்கொண்டு இருந்தார் அந்த வெற்றினாலும் என்ன செட்டாங்கன்னா அவ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வெட்டப்பட்டார் அந்த வெட்டு மண்டையிலலாம் பட்டால் கூட அது கூடிய மா காலையில் வெட்டப்படுறாரு இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தலையில் கட்டக்கிட்ட போட்டு வந்து ஜும்மா நடத்தினார் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு சனிக்கிழமை வரைக்கும் இருந்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு என்னஞ்சிட்டார் மரணித்து விட்டார் அவர் அவர் ஹசன் ஹுசைன் அப்துல்லாஹிபின்னு ஜாஃபர் இவங்கெல்லாம் குளிப்பாட்டி என்னஞ்சாங்க அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அவனை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இது பாயில் வச்சு சுருட்டி அவன் நெருப்பை வச்சு கொளுத்தி அவனை கொண்டு விட்டாங்க அப்துல் ரஹ கொண்டுட்டாங்கன்னு வருது அப்போ அழியவர்கள் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டாருங்கிற அந்த ஒரு செய்தி பல நூல்களில் விரிவாக விழாவாரியாக எழுதப்பட்டான்னு இவ்ணுசா அது அவர் தபக்காத்தில் சுருக்கமாக அழகாக ரத்தன சுருக்கமாக இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து வரலாறு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இவர் காலத்தால் நெருங்கிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால இந்த ஒரு இந்த இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது போக கொல்லப்பட்ட பேர் என்ன நினச்சிங்கிறது வருவோம் கொல்லப்பட்டார் அதுக்கு அடுத்தது வந்து அடக்கம் பண்ணதெல்லாம் பேசணும் இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் என்னென்று பார்க்கணும்ல இவங்க ஒரே நாளில் இவரை கொண்டு விட்டாங்க கொண்டுட்ட உடனே என்ன செய்யறான் அண்டு கேட்டால் அந்த பரக்குமின் அப்துல்லாங்கிறவன் என்ன செய்கிறான் அவன் வந்து அதே நாளில் அதே டேட் கரெக்டாக அங்கே போயிட்டான் எங்கே போயிட்டான் மாவியா தொழுகிற இடத்துக்கு அங்கே போயிட்டான் சரியாவுக்கு போயிட்டான் அவர் காலை காலை தொழுகையை தொலை போகும் பொழுது இதே மாதிரி வாட்ச் பண்ணி அவர் என்ன செஞ்சார்னா அவருடைய பின்பகுதியில் வந்து குத்துறான் அவருடைய முதலில் பின்பகுதியில் வேகமாக குத்துன உடனே டக்குன்னு அவர் பிடிச்சிட்டார் பிடிச்ச உடனே அப்புறம் வந்து அவன் என்ன செய்கிறான் கேட்டால் அவருக்கு இன்னும் பெரிய கா குத்துரை குத்துதானே தவிர மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயம் இல்லை இவர் டக்குன்னு பிடிச்சிட்டார் அடுத்த கூட இன்னும் ரெண்டு வெட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி மாவி அவனுடைய கையை பிடிச்சிட்டார் பிடிச்ச உடனே அவர் மாவி சொல்கிறான் நீ என்னை பிடிச்சிட்ட என்னை விட்டு நான் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன சந்தோஷமான செய்தி இந்த நிமிடத்தில் அழியும் கொல்லப்பட்டுட்டார் அப்படிங்கிற அவன் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்கல்ல அழிய கொல்லப்பட்ட சொன்னால் சந்தோஷப்படுவார்னு உன்னைய நான் குள்ளே வந்துவிட்டேன் என்னை விட்டுரு என்னைய என்னட்டால் இந்த நேரத்தில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்ன இந்திய ஹபரன் என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது அதை வந்து உனக்கு மகிழ்ச்சி தரும்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுருங்கிறாரு என்னப்பா செய்தின்னு உடனே இன்னாக இன்னாக இல்லையே கத்தில் அலியன் ஃபீ ஹாதி இல்லைங்களா எங்கள் சகோதரர் ஒருத்தன் வந்து அழி அன்னைக்கு விட்டான் ராத்திரி கொண்டாச்சுன்றார் அப்போ இவர் மாவியா சொல்லுவார் ஏன்னா இது கொன்றதை உறுதிப்படுத்தி சொன்னதில்லை பிளான் படித்தானே சொல்கிறான் உள்ள அவ தப்பிச்சும் இருக்கலாம்ல அவர் என்ன சொல்கிறாப்ப நல்ல கூட நம்ம அக்தி ஆளிக்க இல்லைப்பா அவரை கொண்டுருக்க முடியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவனை வந்து அவருக்கு பாதுகாப்புலாம் யாரும் வச்சுக்கரில்ல அதனால அவரை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி முடித்த உடனே அதுதான் நடந்ததுன்னு வைங்களேன் அப்புறம் மாவியா என்னச்சாங்கன்னா இவனை கொண்டு போட்டுருங்க இவன் குல செய்ய வந்திருக்கிறான் இவனை குலை செய்யுங்கள்னு சொன்ன உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்போ மாவியாவை அதே நாளில் கொள்வதற்கு முயற்சி நடக்கிறது கத்தி குத்து வரைக்கும் நடக்கிறது அவர் வந்து தப்பித்து கொண்டார் சரியா அது ஒரு விஷயம் அதே டேட்டில் அதே நாற்பதாவது வருஷம் அதே ரமலான் பதினேழில் அதே வெள்ளிக்கிழமை அதே சுப்பு நேரத்தில் என்ன செய்கிறது இவன் அமருபனு பக்கருங்கிற ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் வந்து இவரை கொள்வதற்காக போகிறான் யாரை அமருபன் லாஸை கொள்வதற்காக போகிறான் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் பள்ளிவாசலில் தொழுதுகிட்ரு தொழு தொழுது அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு இஷ்டக்கா பத்தமாக அவருடைய வயிற்று வலி வைத்த வலின்னு அன்னைக்கு அவர் தொழுவிக்க போகலை போகலைன்ற உடனே ஹார்ஜா அபின் ஹுதாஃபா என்பவரை சொல்லி வைத்த வழியாக இருக்குப்பா நீ போய் தொழுகை நடத்திக்கிறேன்னு அவர் அனுப்பி வைக்கிறார் அப்போ அனுப்பி வச்சோன்னு அவர் போய் தொழுவிக்க போகிறார் இவனுக்கு வந்து அமர்வுனு ஆசை தெரியாது எது மட்டும் தெரியும் சுபூ தொழில் வருவார் கொண்டு போனாதான் அர்த்தம் சுபூ தொல்விக்கு வர்றார்ல அவர் தான் அமர்வுனு ஆசை அப்படின்னு நினைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் பாஞ்சி வந்து அவரை போய் குத்துறான் யாரை ஹாரிஜாவை மக்கள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சவர்கிட்ட கொண்டு வந்தால் என்ன பாயிருந்து கேட்டால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோம் சரி சரிவன கொண்டு போட்டிருங்கங்கிறாங்க அப்போ அமருமனு ஆசை தப்பிச்சுக்கிட்டார் அமர்வுனு ஆசும் கொல்லப்படலை வந்து அவர் மாவியாகவும் கொல்லப்படலை அழி வந்து கொல்லப்பட்டார் இந்த கொல்லப்பட்டது காரணம் கேட்டால் இந்த மாதிரி ஆயுதம் தூக்குற நாய்களை வந்து அந்த நேரத்திலே முஸ்மானை கொள்ளும் பொழுது அடக்கி அவங்களுக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு சிந்தனை பரவி இருக்காது எல்லாம் இந்த காரிஜியாக்கள்லாம் யார் உஸ்மானை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி வந்த ஒரு கும்பல உள்ளவங்க தானே ஹாரிஜியாக இருந்தாங்க அப்போ அலியை எதிர்த்தவனே ஹாரிஜியாங்கிற பேரை சூட்டி விட்டாங்க அப்போ இந்த ஒரு விஷயம் அலியா அவர்கள் கொல்லப்பட்டது வந்து மாவியாவினால் கொல்லப்படலை வேறு எந்த எதிரினாலையும் கொல்லப்படலை இவரோடு இருந்தவர்கள் இருந்த ஆதரவாக இருந்தவர்கள் அந்த போர் நிறுத்தத்தின் காரணமாக எதிரியாக போனாங்கல்ல அந்த கூட்டத்தில் உள்ளவர்களால் தான் செஞ்சாரு கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட உடனே கொல்லப்பட்ட அடக்கம் பண்ணோம்ல அடக்கம் பண்ணதுன்னு சொன்னால் அலி வந்து எங்கே அடக்கப்பட்டார் அலியுடைய அலியுடைய கபுறு சம்பந்தமாக எக்கச்சக்கமான செய்திகளை சொல்கிறாங்க ஒரு கருத்து கிடையாது ஒரு பெரிய ஜனாதிபதி முக்கியமான ஒரு தலைவர் வந்து கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவர் அடக்கப்பட்டது எங்கிறது தெரியணுமா இல்லையா அது தெரியலை ஏன்னு கேட்டால் இதை வந்து உத இதுக்கு வந்து தாரீஹ் பகதாத் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது இதை வந்து அபு பக்கர் அகமது பின் அலி அல் ஹத்தீபுல் பக்தாதின்னு சொல்லுவாங்க இவர் பேர் வந்து ஹத்தீபுல் பக்தாதி வரலாற்று ஆசிரியர் ஒரு சட்ட நிபுணர் ஹதீஷ் தெரிந்த ஒரு அறிஞர் அவர் எழுதின நூல் வந்து தாரீஹ் பக்தாத் அவர் என்ன செய்கிறாருன்னா சனது சனதோட சனதோடு எழுது ஒரு செய்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு மனிதர் வந்து ஷரீக் என்கிற ஒரு ஆள்கிட்ட வர்றார் ஷரீக்கிட்ட வந்து ஐநா கபூர் அலிபின் நபி தாலீப் அபு தாலிபுடைய கபூர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு ஷரீக் என்பவர்கிட்ட கேட்குறாரு அபுத்த அலிபுடைய அலியுடைய கபுறு எங்கே அப்போ அபு அலியுடைய கபுருங்கிறது எங்கே தெரியலை இவங்க அடக்க கொன்ற உடனே அவங்க எங்கே அடக்கணும் என்ன அடக்கிட்டோம்னா இவங்க உடலை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி மறைவாக என்னமோ செஞ்சிட்டாங்க குடும்பத்தார்கள் மக்களுக்கு சொல்லலை எந்த இடத்துல அடக்கணும் என்பதை அறிவிக்காமல் காதுங்காது வச்ச மாதிரி எங்கேயே கொண்டு அடக்கி போட்டாங்க அதனால மக்களுக்கு வந்து அழியுடைய கபுரி என்னென்னு தெரியாததுனால தான் அந்த அந்த சரிகிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அயனை கபு அழின்னு கேட்ட உடனே மூணு தடவை கேட்குறாரு பதில் சொல்லலை அப்புறம் தடவை சொன்னாங்க அதாவது அலியுடைய கபு எங்கேன்னு கேட்குறியா அலியுடைய கப்புரை இங்கே ஈராக்கில் கூஃபாவில் கிடையாது எங்கே இருக்கிறது ஒல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் நக்கலஹ் ஹசனு அலி அலியுடைய மான் ஹசன் வந்து அந்த உடலை எடுத்து கொண்டு மதீனாவுக்கு போய்விட்டார் உடலை கொல்லப்பட்டவனை தூக்கி கொண்டு மதீனாவில் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க அடக்கம் பண்ணாங்களே தவிர எங்கே அடக்கலை இந்த ஊரில் கிடையாது நீங்கள் வந்து கபரை தேடாத என்கிட்ட மகன் வந்து வந்தாங்க நீங்கள் கொண்டுட்டாங்க பாடி ஏதாவது செஞ்சிருவாங்கன்றதுக்காக மதினாவுக்கு எடுத்துகிட்டு போனார்ன்ற ஒரு செய்தி தாரீஹ பகதாதுல வருகிறது சரிக்கு சொன்னதாக அறிவிப்பாளர் வரிசையை வச்சு வருகிறது அதே பகதாது தாரீஹ பகதாதுல வருது அபுநாயிம் என்பவர் அவர் ஒரு பெரிய அறிஞர் அவர் அவரோடு நான் இருந்தேன் அப்துல் மலிக்கு சொல்கிறார் அபுநாயிம் என்பவரோடு நான் இருந்தேன் அப்போ ஒரு கூட்டத்திற்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கழுதையின் மீது போய்கொண்டிருக்கிறார்கள் கழுதையில் போய்கிட்டுருக்கிறாங்க ஐனை எதுஹபு ஹாவுலாயி இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க என்று நான் கேட்டேன் அப்போ அவர் அபுநயம் சொன்னார் எ தூணை இல்லை கபரி அலிப் தாலிப் அபு தாலிப்புடைய கபருக்கு அலியுடைய கபருக்கு போகிறாங்க இது கூஃபாவில் நடக்குது கூஃபாவில் வச்சு அழியை ஒரு கூஃபா நோக்கி ஒரு கூட்டம் வருது எதுக்கு வருது கபரு யாரத்துக்கு வருது யாருடைய கபரு அழியுடைய கபரை யாரத்து பண்ணுறதுக்காக கூஃபாவுக்கு வர்றாங்க வந்தவுனை இதை வந்து அபுநயம் என்னை திரும்பி பார்த்து சொன்னார் கதபு பொய் சொல்கிறாங்க நக்கலகுல் ஹசன் இப்ப ஹசன் இப்பணால் மதீனா அவர் உடம்பை தான் மதீனாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் இங்கே எங்கே இருக்குது ஈராக்கில் எங்கே இருக்குது அவருடைய உடம்பை வந்து ஹசன் வந்து மதீனாவுக்கு எடுத்துக்கிட்டு போனார் என்று சொல்லி நயம் என்பார் சொல்லி என்ன அது மறுக்கிறார் ஆனால் இங்கே தான் கபூர்ன்னு நினைச்சிட்ருக்குறாங்க கூஃபாவோட ஒரு இடத்த வச்சு அதான் அழிவுடைய கபூரை நினைத்துக்கொண்டு அதுக்கு குண்ட கூட்டமாக ஜேரது பண்ண வர்றாங்க அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு எங்கே செய்ய வர்றாரு இங்கே அவர் கபுரை கிடையாது அவருடைய அவருக்கு பாடியை வந்து மதினாவை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னதாக அதே தாரிக பகதா அதில் வருகிறது அதே இதில் வரு அதே இதில் ஒரு இன்னொரு அறிஞர் அதே வேறு அது சனதோட எல்லாத்தையும் சனது போட்டு சொல்கிறார் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் முகமது பின் ஹபீப் என்று ஒரு சொல்கிறாரு ஒரு ஒரு கபுரை இன்னொரு கபுருக்கு மாற்றினது என்பது அலிவர்களுக்கு தான் நகிழ்ந்தது அவருடைய மகன் வந்து நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால் இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே அடைக்கிட்டாரு அவ்வளவுமன் ஹவ்வளமின் க மின் கபரின் இல்லா அபரின் ஒரு கபீர்லேருந்து இன்னொரு கபருக்கு மாற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டால் அமீர் முமினின் அலிபன் அபி தாலிபு தான் ஹவ்வளகு இவனு ஹசன் அவங்களுடைய மகன் வந்து ஹசன் வந்து அதை இடம் மாற்றி வருது அப்போ அழியவர்கள் ஒரு இடத்துல அடக்கப்பட்டுட்டு மாற்றப்பட்டிருக்காங்க உடனே தூக்கிட்டாங்க இந்த இடத்துல அடக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து வருது அதுவும் அந்த தாரிக பகதாரில் தான் வருது அதே மாதிரி வந்து அப்போ முதல்ல எங்கே தான் அடக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் வேறு மாற்று கருத்துலையும் சொல்கிறாங்க எப்படிலாம் சொல்கிறாங்க அபு ஹஸ் இவர் ஒரு அமீர் உள் மொம்மின் அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டது என்னங்கிறது யாருக்கும் தெரியல பாருங்கள் எத்தனை கருத்து அலி அவர்கள் கொல்லப்பட்டார்கள்னா அவருடைய கபறு எங்கே இருக்குது என்பதை கூட அது வந்து மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது அபு ஹஸான ஜியாதிங்கிறவர் சொல்கிறாரு துஃபின் அலிக்கும் பில் கூஃபத்தி அலி வந்து கூஃபாவில் தான் நடக்கப்பட்டார் இந்த கசரில் இமாரா இந்தல் மஸ்ஜிதில் ஜாமியை மஸ்ஜித் ஜாமீன்னா பெரிய பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலில் இரவில் அந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான் அடக்கப்பட்டார் அடக்கப்பட்டு விட்டு வாமிய மூலி கபருகி அவருடைய கபருடைய இடம் வந்து மறைக்கப்பட்டு விட்டது யாருக்கும் தெரியாது ராத்திரி ராத்திரியாக போய் அந்த கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து தோண்டி அடக்க பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அடக்கிறோம் என்று அவங்க சொல்லவே இல்லை கோட்டைக்கு பக்கத்தில் பெரிய திரண்ட மைதானம் இருந்திருக்கு நிறைய கபுறுகள் அடக்கப்பட்ட இடமா இருக்கலாம் அந்த இடத்துல இவங்க அடக்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாதப்பா இங்கே அடக்குனாங்கன்னு ஒரு செய்தி அடக்குன பாடியை தூக்கிக்கிட்டு மதினாக்கு போயிட்டார்னு ஒரு செய்தி அங்கே கோட்டையில் தான் அடக்குனாங்க அந்த கோட்டையில் ஆனால் அந்த அந்த கோட்டையில் வந்து இப்போ அழியுடைய கபுரு இல்லை இப்போ அழிவுடைய கபுருன்னு இப்போ கட்டி வச்சிருக்கிறாங்க இங்கே கூஃபாவில் அது வந்து இங்கே கிடையாது எங்கே இல்லை இந்த கோட்டையில் கிடையாது அந்த கோட்டைக்குள்ளே வந்து அடக்கம் பண்ண இடத்த வந்து இவங்க அழியுடைய கபுருன்னு இப்போ சொல்கிறது இல்லை அந்த கோட்டையில் தான் அடக்குனாங்க அந்த கபுறு எதுன்னு தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே தாரிக பகுதியில் சொல்கிறார் இவருடைய கபுறு வந்து ஃபி தி மௌலியல் கசரி கசருங்கிற ஒரு இடத்துல அடக்கப்பட்டார்கள் அப்படியும் சொல்லப்பட்டு இருக்கிறதுங்கிறாரு ரஹ்பாங்கிற ஒரு இடத்து இப்போ ரகுபாங்கிற இடத்துல தான் இப்போ அலியுடைய கபூர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் தான் அழியுடைய கபருன்னு தரகா கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்தில் என்றும் சொல்லுகிறார்கள் என்று ஒரு சொல்கிற ஒரு கால ரஹ் ரஹ்பாங்கிற இடத்துலையும் கூப்பா அதில் அடக்கினா தான் சொல்கிறாங்கிறாங்க கனாசாங்கிற இடத்துல அடக்கினா தான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே இதே தொடரில் அவர் சொல்லி காட்டுறாரு ஹசன் அவர்கள் வந்து அழி மாவியாவோட ஒரு காம்பரமைஸ் பண்ணிட்டாங்கல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ஆட்சியை ஒப்படைச்சிட்டாங்க அழி அழிக்கு பிறகு ஹசன் ஆட்சியாளராக வர்றாங்க ஆட்சியாளர் வந்தால் நமக்கு இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி மாவியாவை ஜனாதிபதியாக ஏற்றுக்கிட்டு அவர் ஒப்படைச்சிட்டார் ஒப்படைச்ச பிறகு மாவியா சப்போர்ட்டோட அந்த பாடியை எடுத்துக்கிட்டு வந்து ம மதினாவை கொண்டு வந்து மதீனாவில் அடக்கினாரு வருது இப்படி அண்ணல் ஹசனமனாளியின் அமலவு ஹசனமன் அலி வந்து அவருடைய பாடியை கொண்டு வந்தார் பாத சுல்ஹி மாவியா மாவியாவோட உடன்படிக்கைக்கு பிறகு மாவியா ஜனாதிபதி ஆனதற்கு பிறகு இவரும் ஜனாதிபதி பொறுவை அவற்றை ஒப்படைத்த பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால் என்று சொல்வார் உது பாத சுல்ஹி மாவியத்தை உள்ள ஹசன் மாவியா ஹசனுக்கு ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு பிறகு ஹசன் வந்து அந்த பாடியை சுமந்து கொண்டு இப்போ ஃபில் மதீனா மதீனாவில் தான் அங்கே அடக்கினார் அப்போ ஒரு பாடியை கொண்டு போய் மதினாவில் அடக்குனாங்கன்னு ஒரு கருத்து கோட்டைக்கு பக்கத்தில் அடக்குனாங்கன்னு ஒரு கருத்து இப்போ எதை அலி கபூர்ன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அடக்குனாங்கன்னு ஒரு கருத்து அது இல்லாமல் கினாசாங்கிற இடத்துல அடத்துனாங்க கசருங்கிற இடத்துல அடக்குனாங்கன்னு பலவித கருத்துக்கள் வருகிறது மதினா ஒன்று அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த மாவியா ஒப்பந்தத்துக்கு பிறகு அந்த பாடியை சுமந்து கொண்டு போய் தபனஹும் சவி சவியா சவியாங்கிற இடத்துல கொண்டு அடக்கினார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் யுக்காது சொல்லப்பட்டிருக்கிறது துஃபின பின் பக்கி ஜன்னத்துள் பக்கம் இருக்கலை மதினாவுடைய கபூர்ஸ்தான் அங்கே கொண்டுட்டு போய் மா ஃபாத்திமத்தை பிந்தி ரசூல் இல்லா ரசூல்லாவுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு பக்கத்தில் அலி அடக்கம் செய்யப்பட்டார் அழி ஃபாத்திமா அடக்கம் இடத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கொண்டே இவர் அடைக்கிட்டாங்க அப்படின்னு வருது கௌபாவால் அடைக்கப்பட்டது இல்லைன்ற மாதிரி அது ஒன்று வருது அதுக்கப்புறம் வந்து ஈசப்புனு தாபுங்கிறவர் சொல்கிறாரு உம்மையை கபுர் அலீபு நபித்தால் அலீபு நபித்தாலுடைய கபுரு யாருக்கும் தெரியாது மறைக்கப்பட்டு விட்டது பலரும் போய் பொய் பொய்யா சொல்கிறாங்கங்கிறார் அவர் அது யாருக்கும் தெரியாது அடக்குனாங்க யாருக்கும் அவங்க சொல்லவில்லை அதான் எதார்த்தம்னுட்டு அவர் மறுக்கிறார் எல்லாம் அந்த தாரீக பகதாவில் உள்ள செய்தி தான் அதே மாதிரி வந்து அதே நூலே வருகிறது அதாவது அலி என்ன அந்த அலி அவருடைய பாடி என்ன செஞ்சாங்களாம் ஒரு சந்து குலத்துக்கு வைச்சாங்களாம் ஏன்னா இங்கேருந்து மதினா மதினாவுக்கு போகிறதுக்குள்ளே அலிக்கு போயிடுமேன் இல்லாட்டி கருவாடாக போயிருமே அந்த பாடியை பக்குவமாக கொண்டு போகிறதுக்காக என்ன செஞ்சாங்களாம் ஒரு பெட்டி ஒரு பெட்டி தயார் பண்ணி அந்த பெட்டியில் வக்சரு அழகி காஃபூர் காஃபூர்னா கற்பூரம் கற்பூரத்தை அந்த பெட்டி நிறைய நிரப்பினாங்களாம் கற்பூரத்தை நிரப்பி அதில் அதிக பாடியை வச்சாங்களாம் அந்த கற்பூரம் என்ன செய்யும்னா அந்த அழுகி போகிறத விட்டு ஃபேக்ட்ரிக்கெல்லாம் வந்து நெருங்கக்கூடாது அந்த தன்மையில் இருக்குது கற்பூரம் என்பதை வைத்து கொஞ்சம் நாளைக்கு பாடியை அந்த ஃப்ரிசரில் நம்ம வைக்கிறோம்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு பாடியை பாதுகாக்க நினைச்சாங்கன்னு சொன்னால் கற்பூரத்தை கொட்டி அதில் முடி போய் பாடியை வச்சிருவாங்க ரெண்டு மூணு நாள் வரைக்கும் என்ன செய்யும் அது தாக்கு பிடிக்கும் சில நாட்களுக்கு அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அசன் வந்து சையர் ரஃபி ஒரு சந்தூக்குள்ளே ஒரு பெட்டிக்கு பெட்டியில் ஒரு அலியை வைத்து அக்சர் அழகி மீனால் காஃபூரி அவர் மீது கற்பூரத்தை நிறைய அள்ளி கொட்டி என்ன செஞ்சாங்கன்னா ஹமல ஹமலாலா பைரின் ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு இருனபிகில் மதீனா மதீனாவை நாடி போய் போனார்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் என்ன செஞ்சு ராத்திரியில் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஒட்டகம் என்ன செஞ்சுன்னா அந்த பெட்டியோடு காணப்பச்சு இவங்க அலியுடைய பாடியை கொண்டு போகிறாங்க இது ஒரு செய்தி அழி சம்மந்தமான கபுறு சம்பந்தமாக இப்படி ஒரு செய்தி அதுவும் அந்த கிட்ட அதுலேயும் இந்த பகதா அதில் என்னென்ன மாதிரிலாம் சொல்கிறாங்களோ எடுத்து எடுத்துக்கொண்டாந்து ஒரு போடுறார் அதில் என்ன வருதுன்னா அது பெட்டியை எடுத்துக்கொண்டாந்து வச்சு போய் கொண்டு இருக்கிற வழியில் இலை பாரும் பொழுது அந்த ஒட்டகத்தை கட்டி போட்டுருக்காங்களா அது அவற்றுக்கிட்ட ஓடி போச்சு காணாம் எந்திரிச்சு பார்க்குறோம் காணாம் போன உடனே அந்த பகுதி வந்து தையங்கிற கூட்டத்தை தையுங்கிறவங்க யாருனா வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்தார்களுடைய பகுதி எங்கேயாவது போனால் வழிப்பறி செஞ்சுருவாங்க எதா இருந்தாலும் அந்த தையை கூட்டத்தாருடைய இடத்துக்கு அது ஓடி போச்சு அவங்க அதை பிடிச்சி என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெட்டியில் என்னமோ நிறைய பொருள்கள்லாம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு திறந்தாங்கலாம் திறந்தால் ஒன்றுமே இல்லை அவங்க காசு பணம் தான் அது பிடிச்சிருக்கிறாங்க உடனே செஞ்சாங்கன்னா அதில் உள்ள பாடியை பார்த்த உடனே ஆஹா இது சரியாக வராது தேடி ஆள் வந்துடுவாங்க என்று சொல்லி அவங்க தைக்கள் இருக்கிற இடத்துலையே புதச்சி குழி தோண்டி புதச்சி விட்டார்கள் ஒட்டகத்தை எடுத்து தின்று விட்டார்கள் ஒட்டகம்தான் நமக்கு லாபம் இந்த பெட்டியில் ஏதாவது இருக்குதுன்னு நினச்சோம் உன்னையும் பாடி தான் இருக்குது என்று சொல்லி அந்த பாடி அந்த தையை கூட்டத்தினர் அடக்கி விட்டார்கள் அவங்க இடத்துல விட்டார்கள் அது யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு ஹசன் சொன்னதாக என்ன செய்கிறாங்க ஹசன்கிறது அலியுடைய மகன் அவர் சொன்னதாக அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ அபு ஜாஃபர் அல் ஹல்ரமி என்பவர் சொன்னதாக அதில் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க காண யுன்குர் ஐயக்கூனல் கபருல் முசப்பர் இந்த ஜியாரத் செய்யப்படக்கூடிய அந்த கபு இருக்குதே இப்போ இருக்குதே லாகியில் கூஃபா கூஃபாவுடைய வெளிப்பகுதியில் இருக்குதே அது வந்து அழியுடைய கபுரு என்று சொல்வதை நான் மறுக்கிறேன் இப்போ எதை அழியுடைய கபுருன்னு சொல்லி கூஃபாவுக்கு வெளிப்பு அது ரஹ்பாங்கிற இடத்துல இருக்குது இல்லை அதை வந்து நான் மறுக்கிறேன்னு சொல்லி செய்கிறாரு அவர் மறுத்தும் இருக்கிறார் இப்படிலாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து இது வந்து அந்த எந்த கபுரை வந்து அலியுடைய கபுரு என்று இவர்கள் சொல்கிறார்களோ அவர் அவரே சொல்கிறார் அந்த அபுஜே அவர் சொல்கிறாரு அது யாருடைய கபுன்று தெரிந்திருப்பார்களே ஆனால் அவங்க என்னிருப்பாங்க கல்லை கல்லை விட்டு எரிஞ்சிருப்பாங்க அதை ஏனென்று கேட்டால் அது முகைராபின் சோபாவுடைய கபுரு ஏ அலியுடைய கபூர்ன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல அது அலி கபுரு கிடையாது முகைராபின் சோபான்னு ஒரு சகாபி இருந்தார் அவர் வந்து அலிக்கு ஆப்போசிட்டாக உள்ளவர் உஸ்மானுக்கு சப்போர்ட்டாக உள்ளவர் அந்த ஒரு சகாபி அந்த ஒரு கபுரை தான் என்ன செய்கிறாங்க இவங்க விளங்காமல் அலி கபுருங்கிறாங்க உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா கள்ள விட்டு எரிஞ்சிருவாங்க அதை போக மாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கபரை தான் என்ன செய்கிறாங்க இப்போ கபருன்னு சொல்கிறாங்கல்ல அது அலி கபுரு இல்லைன்னு ஏராளமான அறிஞர்கள் அன்றைக்கி என்னஞ்சிருக்காங்க மறுத்துருக்குறாங்க அந்த காலத்திலே இது அலி கபுர் கிடையாது முகேராவுடைய கருத்து கபுரு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அல் ஹர்பிங்கிறவர் சொல்கிறாரு அலியுடைய கபுர் அலி அப்படி அலி வந்து லா யுத்ரா ஐநஹுவ அது எங்கே என்று எவருக்கும் தெரியாது அழியுடைய கபு எங்கே என்பது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி வந்து அபு ஜாஃபர் வழியாக அறிவிக்கிறது இது தகதீப்பு தகதீப்பில் இது பூரா இப்போ சொன்னது பூரா தாரிக் பகதாதில் உள்ளது இது தகதீப்பு தகதீப்பில் இப்னு ஹஜர் சொல்கிறாரு அன்ன கபூர் அலியின் ஜுகில மோது யுஹூ அப்படின் அலியுடைய கபூருடைய இடம் ஜுஹில அறியப்படவில்லை யாருக்கும் தெரியவில்லை அப்போ மறைக்கப்பட்டு விட்டதுன்னு எதுக்கு கபூருங்கிற அலியுடைய உடைய கபூர் எதுன்னு தெரியல உ கையில் சொல்லப்பட்டிருக்கிறது துஃபின் நபி கசரல் இமாரா கசூல் இமாரா அந்த கோட்டையில் அடக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஓ கீழபி ரஹ்பத்தில் கூபா கூபாவுடைய ரஹ்பாங்கிற இடத்துல அடக்கப்பட்டால் சொல்லப்பட்டிருக்கிறது ஓ கீழஃபி நஜஃபின் நஜஃபுங்கிற இடம் ஈராக்கில் ஒன்று இருக்கிறது அங்கே அடக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க கடைசியில் இது என்ன என்று கேட்டால் இப்போ ஒரு அழியுடைய கபருள் ஒரு இடத்த சொல்கிறாங்கல்ல அதில் தர்காவெலாம் கட்டி வச்சுக்கிறாங்க அதாவது அந்த அந்த ரஹ்பாங்கிற ஒரு இடத்துல வந்து அது இருக்கிறது அது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதாவது அஃப்தக்கிற ஒரு ஒரு அரசர் இருந்தார் இவங்க அபாசியாக்களுடைய ஆட்சியில் உள்ள ஒரு ஆள் அவர் அவர் வந்து முந்நூற்றி எழுவத்தி ரெண்டில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அலிக்கு கபு கட்டணும்னு சொல்லி இவராக அவர் என்ன செஞ்சார் எந்த இடத்துல அலி கபூர் கட்டணும் அலி கபூர் யாருன்னு யாருக்குமே தெரியலை இவர் ஆட்சி அதிகாரம் இருந்ததுனாலும் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அந்த இப்போ எந்த கபு அலியுடைய கபுருன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்தில் அவர் தான் அது கட்டினாரை தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சுமார் முன்னூற்றி நாற்பதுல கொல்லப்படுறார் இல்லை அப்போ முந்நூற்றி முப்பது ஆண்டுகளாக அழியுடைய கபரு எதுவும் தெரியவே இல்லை இவங்க அந்த ஷியா கொள்கையில் உள்ள அந்த சாயல் உள்ள ஆள் காட்சிக்கு வந்ததுனால என்ன பண்ணுறாங்க நம்ம அழிக்கு ஒரு கபரை கட்டி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அந்த கட்டுறார் அவர் தான் தர்காவை கட்டுறார் அப்போ அதுக்கு நிறைய வலுவான கட்டணம் கட்டிட்டார் ஆனால் உண்மையில் என்ன உண்மை என்னென்று கேட்டால் இதை சொல்கிறார் யார் வஃத்துல் ஆகியானில் சொல்கிறாரு அந்த மன்னர் தான் கட்டினார் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் கோட்டைக்கு உள்ளே தான் அவருடைய கபறு இருக்கிறது அந்த க அதில் தான் இருக்கிற வேற இவர் எந்த இடத்துல கட்டியிருக்கிறாரோ அது க போலியான கபு அது அலியுடைய கபுறு இல்லை அப்படிங்கிறார் அதே மாதிரி சீரத்துல் ஹலபியாவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதுதான் அதிகமான பேருடைய கருத்து என்னென்னு கேட்டால் அலி அவர்கள் வந்து இன் தக்கலையில் சமாயி ஓ அன்னகுள் ஆனபி சஹாபி அவரை வந்து வானத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க மா மேகத்தில் பெருந்துக்கிட்டு இருக்கிறார் அலிக்கு வந்து பூமியில் கபரே கிடையாது அவர் என்னஞ்சிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க மா மடக்குமாரெல்லாம் வந்து அப்படி அழிவுடைய பாடியை தூக்கிட்டு போய் இப்போ மேகத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ம மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று இதில் சீரத்துல் ஹலபியாவில் அவர் சொல்லி காட்டுறார் அப்போ அழிவுடைய கபறு எங்கேங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது என்பது தான் உண்மை அழியவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவங்களுடைய கபு எங்கே என்று கேட்டால் எத்தனை இடம் சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் கூஃபாவுலேயே ஏழு இடம் சொல்லிட்டாங்க கூஃபாவில் கூஃபாவுக்கு வெளியே போனீங்கன்னா ஒரு இடம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தையை கூட்டத்தார்கள் உள்ள அடிக்கிறவங்க அது ஒரு ஒம்பது பத்து இடமாச்சு மொத்தம் ப வானத்துலேயும் சேர்த்திங்கன்னா அப்போ பத்து இடத்துல அழியுடைய கபரை பற்றின கருத்துக்கள் இருக்குது அப்போ எதுவுமே ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம் அது போக முந்நூற்றி எழுவத்தி தான் இப்போ உள்ள தர்கா என்பது கட்டப்பட்டு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எந்த அறிஞர் இதுக்கு முந்தி உள்ள அறிஞர்கள் தான் எல்லாருமே இந்த அறிஞர் கருத்துக்கள்லாம் சொன்னாங்கல்ல அவங்கலாம் தெரியல தெரியலேங்கிறாங்க தெரியலே தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க இவங்க வந்து தர்காவை கட்டி வச்சு இதுதான் அழியுடைய அலியுடைய கபருன்னு ஆக்கிட்டாங்க அதை நம்பறவங்க என்ன செய்கிறாங்க அங்கே போய்கிட்டு ஜேரத்து பண்ண போகிறாங்க இதுதான் அவருடைய நிலைமை ஆனால் ஒரு விஷயத்தை விளைக்கிறேன்னு அலி அவர்களுக்கு அவருடைய மரணத்துக்கு பிறகு மர உசுரோடு இருக்கும் பொழுது எல்லா பகுதியும் கையை விட்டு போச்சு கூஃபாவில் எந்த நிலையில் இருந்துக்குன்னு பாருங்கள் ஒருத்தவன் கொண்டுட்டு போயிட்டான் இவர் அந்த கூஃபாவாச்சு முழு சப்போர்ட்டாக இருந்தார்னா எல்லா மக்களையும் கூட்டி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அடைக்க பண்ணியிருக்கேன் கள்ளத்தனமாக அடக்கம் பண்ணுற அளவுக்கு பலவீன நிலையில் இருந்தார் அவரை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாது சொன்னால் கூட அவங்க கை ஓங்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கூஃபாவுடைய நிலைமை இருக்காட்டி எதுக்காக அவனி மறைக்கணும் எல்லாரும் போய் அழகாக போய் ஜனசாத்து வைத்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சேலமாக இல்லையா மக்கள் எல்லாம் கூப்பிட்டோம்னா இப்படிப்பட்டவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அவ மற்ற ஊர்களும் அவரை விட்டு போனது மாதிரி கூஃபாவில் அவர் இருந்து கொண்டிருந்தாலும் எதிரிகள் அதுக்கு ஈக்குவலாக கூடாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அவரை வந்து கூஃபாவில் அடக்கினது ரகசியமாக செஞ்சாங்க என்பது உண்மை ரகசியமாக செஞ்சதுனால தான் எங்கே என்பதில் ஆள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க இந்த பத்தையும் வச்சு பார்த்தா நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னு கேட்டால் எங்கே என்பது நமக்கு தெரியாது இதுதான் சரியான முடிவு பத்து சொல்லும்போது ஒன்றை தேர்வு செய்ய நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை பத்து சொல்லையில் நாங்கள் போய் அடக்கணும் என்று ஹசன் ஹுசேன் அவங்களும் சொன்னாலே தவிர அவங்க சொன்னதாக வரவே இல்லை பிந்தி வந்து அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பத்து செய்தி வரையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் பத்து வருது அப்போ டோட்டலாக என்னென்னா யாருக்கும் தெரியலை இவங்க இந்த பத்தும் பத்தும் சரியாக இருக்க முடியாது எங்கே அடக்கினார் என்பது இந்த பத்து அல்லாதவங்க இருக்கலாம்ல இந்த பத்தும் ஊகமாக தான் சொல்கிறாங்களே தவிர பத்து அல்லாத வேற ஒரு ப பத்து இடமும் கூட இருக்கலாம் அப்போ எந்த இடத்தில் அடக்கப்பட்டார் என்பது யாருக்கும் தெரியலை அழியுடைய கபு என்று சொல்லப்படுவது பொய்யி பொய்யான கபுரு அவருடைய கபுரு உலகத்தில் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு அல்ல அணிஞ்சுட்டு ஆக்கிட்டான் அதுதான் ஒரு விஷயம் அடுத்து என்ன இது நடந்தது வந்து விஷயம் ஆச்சா அடுத்து இந்த வரலாறில் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் அலி அவர்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்தவர் வந்து இபன் அப்பாஸ் நமக்கு தெரியும் இபன் அப்பாஸ் அவர்கள் தான் அலி அவர்களுக்கு பக்கப்பலமாக எல்லாத்துலேயும் இருந்தார் ஒட்டக போரில் இருந்தார் ஷிஃபினில் இருந்தார் ஹாரிஜாக்களுடைய சண்டை போடும்போது அவர் தான் இருந்தார் ஒவ்வொரு அணிக்கு ப படைக்கு தலைமை தாங்கி நடத்தினவரெல்லாம் இருந்தார் அதுக்கு ஹாரிஜாக்களுடைய இது அடக்கம் பட்ட ஊ ஒடுக்கின பிறகு அவங்க போர்களை தோற்கடிக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறாருன்னா இவர் பசராவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் யார் இபன் அப்பாஸ் இவர் கூஃபா பசராங்கிற ஊரில் ஆளுநராக யார் இருக்கிறா இப்போ நான் பஸ்ஸை போட்டிருந்தாங்க அவர் ஃபீல் பண்ணி பார்க்குறார் என்ன போகிற போக்கு சரியில்லை நம்ம எதுக்காக வேண்டிய இதில் இருக்கணும் நடந்ததெல்லாம் நினச்சி வரந்திருப்பார்னு நினைக்கிறேன் அவர் வருத்தப்பட்டு அந்த பசராவுடைய ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு நான் போய் நான் என் உண்டு என் வேலை உண்டுன்னு பார்க்க போகிறேன்னு மக்காவுக்கு போயிட்டார் மக்க மக்காவில் போய் நினைஞ்சிட்டார் அங்கே தங்கிட்டார் அப்போ அவர்கள் மீது அதிருப்தினால் கடைசி வரைக்கும் அவர் இருக்கலை அவர் கொல்லப்படும் பொழுது அலி கொல்லப்படுற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் மக்காவில் தான் இருந்தார் பசராவிலேருந்து ஒன்று ஓடியெல்லாம் போகலை அப்போ அழி இப்ப நம்ம பாஸ் ஏன் போனார் என்பதற்கு ஷியாக்கள் வந்து பலவித கட்டுக்கதைகளை பண்ணி வச்சுருக்குறாங்க அவர் போனதுக்குரிய ஆதாரம் வந்து மிராத்து ஜமான்ங்கிற நூலில் வந்து அவர் இந்த இந்த தான் சொல்லி காட்டுறாங்க ஆனால் இந்த ஷியாக்கள் நூலில் வந்து நஹஜுல் பலாகா அதே மாதிரி தாரிக தபூ அபு மிக்னஃப்ங்கிற பொய்யன் அறிவிக்கிற செய்தி அதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் இவர் பசரா ஆளுநராக இருக்கும் பொழுது பசராவுடைய எல்லாம் அங்கே உள்ள ஜக்காத்து நிதிகள்லாம் இருக்கும்ல அத்தனையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டார் யார் ஏதோ அப்போ வெறுத்து போயிட்டார்னு சொன்னால் அப்போ அழிக்கு பின்னடைவா போய் அழியுடைய நடவடிக்கை பிடிக்காமல் கடைசியில் நினைச்சிட்டார் விளக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது பாதிக்குமா அதனால் என்ன செய்யணும்னு தான் சங்கிகள் மாதிரி ஒரு ப பழியை சுமத்தணும் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் பசராவில் ஓ போடார்ல போகும்போது களஞ்சியத்தைலாம் எல்லாத்தையும் அழிக்கிட்டு போயிட்டாரு அதில் உள்ள காசு மூலத்தை அள்ளிக்கிட்டு அழிக்கிட்டு எழுதி எழுதிச்சிக்கிறேன் நகஜுல் பலாகாவுங்கிற நூலில் எழுதி வச்சுக்கிறாங்க அது நகஜுல் பலாகா சியாவுடைய புக்கு அதை நம்மளுக்கு விளங்காமல் என்ன செய்கிறாங்க அதிலிருந்து ஆதாரம் காட்டி பேசுகிறாங்க போன உடனே என்னஞ்சா அவர் அழி கடிதம் எழுதினாராம் நீ வந்து எல்லாத்தையும் அழிக்கிட்டு போய்விட்டாய் என்னென்ன எடுத்து கொண்டு போனாய் அதெல்லாம் நீ ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டாரான் இவர் பதில் எழுதினாராம் நான் எடுத்துக்கிட்டு போனது வந்து எனக்கு சேர வேண்டியதோட கம்மி தான் நான் இவ்வளோ நாளாக கவர்னராக இருந்தால் எனக்குன்னு ஒரு சம்பளம் வரணும்ல அதை விட குறைவாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்டாரான் அது இன்னும் எல்லாத்தையும் ஒப்படைத்து தான் ஆகணுன்னா ஒரு ஆள் அனுப்புனாரா ஒப்படைச்சாரா அப்படின்னு கதையெல்லாம் வருது அப்போ இப்பின பாஷை வந்து ஒரு களவாணி மாதிரி ஒரு திருடன் மாதிரி ஒரு பழி சுமத்தி என்ன செய்கிறாங்க அந்த சீயாக்கள் வந்து இந்த செய்தியை வேறு மாதிரி மடை மாற்றுறாங்க அவர் அதிருப்தியில் இருந்தார் அழியவர்கள் மீது இப்போ ஹாரிஜியாக்கள் போகிற வரைக்கும் இருந்தார் அதுக்கு பிறகு நடவடிக்கைகளை பார்த்துருப்பார் ஒரு ஆட்சியில் இருக்கிற ஆளு மாதிரி அதிருப்தி செலவு வரத்தனை செய்யும் எதுக்கு இந்த மாதிரி நம்ம இப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு நான் பாட்டுக்கு ஒரு ஆன்மீக பண்ணி பார்ப்போன்னு நினச்சிக்கிட்டு போயிருப்பார் நினைக்கிறேன் அவர் இந்த ஆளுநர் பதவிங்கிற ஒரு பெரிய பதவி தானே அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு அவர் பாட்டு கணஞ்சிட்டார் மக்காவோட போய் தங்கிட்டார் அதுக்கு பிறகு இந்த மார்க்க விஷயங்கள் அதில் அவருடைய மூளை ஈடுபாட்டையும் ஆக்கிக்கிட்டார் அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்னா அப்பாஸை வந்து இப்போது வெளி விலகிவிட்டார் என்று சொல்வது அழிக்கு பின்னடைவாக இருக்கும் என்ற ஒரு கருதி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து அவரை வந்து ஒரு பளிசு மொத்தனு அவருக்கு ஏன் கரவாண்டிட்டு தான் போனார் அதனால் அப்னா அப்பாஸ் போனதுனால ஒரு பின்னடைவுலாம் கிடையாது அப்படிம்பாங்க அப்படி கிடையாது அது சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் வந்து அங்கேருந்து மக்காவு இங்கே பசராவுட ஆளுநராக இருந்து அங்கேயிருந்து போயிட்டார் மட்டும்தான் இருக்கிறது ஆத்தண்டிக்கான செய்திகளில் இது மிருகாத்து சமான்னில் வந்து அந்த சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் உள்ள ஒரு அறிஞர் எழுதுனா ஒரு புஸ்தகத்தில் அவ்வளோதான் தான் இருக்கிறது ஷியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா போன நூற்றாண்டில் உள்ள புஸ்தகங்கள்லாம் எழுதி வைத்துக்கொண்டு அதில் வந்து ஒரு கடவான்ட்டு போயிட்டார் நிறைய கொள்ளடிச்சிட்டு போயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக அங்கே கொள்ளையடிக்க ஒன்றும் இல்லை மக்கள் ஆதரவும் இல்லை வரி ஜக்காத்து மக்கள் வருவதில்லை பசராவுடைய நிர்வாகத்தை நடத்த முடியாத நிலைமை தான் எல்லா பதிலும் இருந்துச்சு கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்குலாம் ஒன்றுமே இருக்குது குவிந்து கிடக்கல ரசுல்லா காலத்தில் இருந்த மாதிரி உமர் காலத்தில் இருந்த மாதிரி எல்லாம் பெருசாக கஜானாக்கள்லாம் எல்லாம் நிரம்பி எல்லாம் இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா அவர் மேலே ஒரு பழியை போடுறாங்க அது போய் ஆனால் இப்போ நம்ம பாஸ் விளக்கிட்டாங்கிற உண்மை இது வரைக்கும் இருந்தார்னா ஹாரிஜி ஆக்களுடைய சண்டை நடக்குது அது வரைக்கும் இருந்தார் அதுக்கு பிந்தி என்ன செஞ்சாருன்னா யோசிச்சு பார்த்து சரி வரலன்னு ஒதுங்கிட்டார் ஒதுங்கி இந்த இந்த இது அரசியல வேணான்னு நினைச்சிட்டார் கம்ப்ளீட்டாக அவர் மாறிக்கிட்டார் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அடுத்த நம்ம அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் பழி ரெடினா ஒன்று மரணிக்கக்கூடிய அந்த அந்த தருவாயில் அவர்கிட்ட இருந்த பகுதிகளில் எதுவுமே அவர் கையில் இருக்கலை மிஸ்ஸர் எகிப்து இருக்குது எகிப்து விட்டு போயிடுச்சு எகிப்து வந்து இவர் கையில் வச்சுருந்தார் அவர் எகிப்துக்கு வந்து அந்த அழியை கொன்ற ஒரு அஸ்தர் அவனத்துக்கு இப்போ முகமது நபு பக்கரத்துக்கு நிர்வாகியாக போடுறாங்க அதுக்கு இது அதுக்கு எதிராக மாவியா படை அனுப்பி அமிரும் ஆஸ் தலைமையில் போய் அவரை ஜெயித்து அவரை கொண்டு விடுறாங்க கை கைப்பற்றிடுறாங்க மறுபடி வேற ஒரு ஆட்சியாளர் அஸ்தர் அனுப்புகிறார் இந்த அஸ்தர் அந்த கொலையில் பங்கெடுத்தல் இது முன்னாடி சொல்லியிருக்கிறோம் அவரையும் கொண்டுடுறாங்க கடைசியில் இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் அமிரும் நாசு வழியாக மாவியாவுக்கு போயிடுச்சு எகிப்தும் இவர் கையை விட்டு போயிடுச்சு ஏமன் போய்விட்டது மக்கா போயிடுச்சு மக்காவுலையெல்லாம் இவங்க இவங்களுடைய இவர் ஆட்சி ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே மக்கா இவர் கையில் இல்லை மக்காவுடைய ஆட்சியெல்லாம் அங்கே மாவியாவுடைய கைக்கு போயிடுச்சு அதே மாதிரி மதீனாவும் போய்விட்டது கையை விட்டு பசராவும் போய்விட்டது உடம்பியம்புக்கள்ளி அலியின்னு இல்லைன்னு கூஃபா அலிக்கு மிச்சமாக இருந்தது கூஃபா மட்டும்தான் ஒரு ஜனாதிபதிங்கிறோம் ஒரு ஜனாதிபதிக்கு கீழே இருந்தது என்னென்னது ஹாரஜியாக போர் அது பழவீனப்பட்டுப்பட்டு மக்கள்லாம் யோசிச்சு வச்சு பார்த்து இந்த ஒன்று ஒன்றையும் பார்ப்பாங்கல்ல இந்த பக்கம் ஒரு நியாயமாக தெரியலை ஒரு நிர்வாகம் என்ன தெரியலை அப்படின்னு நினைத்து என்ன செய்வாங்கன்னா தனித்தனியாக விலகி விலகி போயிட்டாங்கன்னு சொன்னாலே என்ன வழங்குதுன்னு கேட்டால் அவங்கள போக முடியாமல் தடுக்கும் வலிமையாக இருக்கலன்னு நடத்தாங்க எப்போ போவாங்க ஒரு நாட்டை விட்டு பிரிஞ்சு போனால் விடுவாங்களே ஆட்சியில் உள்ளவங்க விட மாட்டாங்க பயந்துக்கிட்டு என்ன செய்வாங்க உள்ள இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை நாங்கள் தனியாக நாடாக போகிறோன்னு அறிவிக்க முடியுமா முடியாது ஏன் சென்ட்ரல் விட விடாது வலிமையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஒரு தனிநாடாக நாங்கள் பிரிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு மக்காவில் சொன்னார்களே ஆனால் இவர் படை அனுப்பி அப்படி போ அப்படி போகிற மாதிரி அறிவித்த சிலருக்கு எதிராக அபுபக்கர் படை அனுப்பினார் ஒவ்வொரு படை அனுப்பினார் அதை வந்து அவங்கள முறியடித்து தன்னுடைய ஆளுகையில் கொண்டு வந்தார் அந்த மாதிரி வலிமையாக இவர் இல்லாத காரணத்தினால பசராங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த பகுதி பசராக்காரன்லாம் தான் வந்தான் உஸ்மானை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு பகுதியில் கூட பஸராக அவங்க நான் உங்கள் ஆட்சியின்களை இருக்க மாட்டோன்னு போயிட்டாங்க போனால் என்ன மாவி அலையில் வந்துடும் அவ்வளோதான் அதே மாதிரி ஏமன் போய்விட்டது அதே மாதிரி வந்து மிஸ்ரு எகிப்து போய்விட்டது மக்கா போய்விட்டது மதினா போய்விட்டது அப்போ கூஃபாவை தவிர ஒன்றுமே இல்லை கூஃபாவும் வந்து முழு கண்ட்ரோலும் இல்லை அதனால ரகசியமாக அடக்கம் பண்ணாங்க கூஃபா கூட அப்படி சொல்லி வச்ச மாதிரி முழு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களான்னா இல்லை அவங்க அவர் கொலை செய்யப்பட்டது பிரச்சனை இல்லை யாருன்னாலும் கொல்லப்படலாம் ஆனால் கொலை செய்யப்பட்ட ஒரு ஆளை அடக்கம் செய்வதற்கு கூட அவ ரகசியமாக செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அங்கே எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத விளங்கிக்கலாம் கூஃபாவும் அவற்றை இல்லை ஆக வந்து பலவீனமான ஒரு நிலையில் தான் என்ன செஞ்சாங்க அழியறிலான்னு இருந்தாங்க அதனால அதுக்கு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவன் ஹசன் ஆட்சிக்கு வந்தார் அசனுக்கு பிறகு ஒரு ஒப்படைச்ச பிறகு மாவிய காலத்தில் இந்த ஓடிப்போன எல்லாத்தையும் ஒன்றை நிச்சு பெரிய சாம்ராஜ்யம் பழையபடி அவர் கொண்டு வந்துட்டார் இதுதான் தான் வரலாறு அப்போ அழியவர்களுடைய இது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பலவீன ஒரு நிலை தான் இருந்தது இந்த நிலையில் நம்ம அறிஞ்சுகிற விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம் பேசிக்காக அறிந்து கொள்ள மார்க் அறிந்து கொள்கிற காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் எங்கிற அந்த அந்த சித்தாந்தில் அது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அயோக்கியர்கள் கண்டுபிடித்த ஒரு வாதம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து பதவியை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஆட்சியை பிடிக்கணும் ஹாரஜியாக்களை தான் சொன்னாங்க அவர்கிட்ட ஆட்சி நான் தான் பிடிக்கணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை மாதிரி நினச்சிக்கிட்டாங்க எந்த ஒரு இடத்து குரான் ஹதீஸில் எந்த ஒரு இடத்துலையுமே இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி எந்த நபியும் சொன்னது கிடையாது ரசுல்லாவும் சொன்னது கிடையாது நபிமார்களை அனுப்புனது எதுக்குன்னு கேட்டால் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லுவாங்க அவ்வளோ தான் போய் அடித்து ஜெயிச்சு அரசியல் மாதிரி ஆக்கி ஆட்சியை கைப்பற்றி அதுக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க அப்படி அனுப்பப்பட்டதாக ஒரு வசனம் காட்ட முடியுமா நபிமார்கள் அனுப்பப்பட்டது ரசூல்லா உள்பட அனுப்பப்பட்டது எதுக்கு கிடையாது ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பது கிடைக்காது ஆட்சியை கைப்பற்றுறது தான் நோக்கமாக இருந்தால் ஒரு நோக்கத்துக்கு அதில் அனுப்பி இருக்கும்போது அதை நிறைவேற்றிருவன் அதை வெற்றி பெற வச்சிருப்பான்ல அப்போ நபிமார்கள் போய் ஆட்சியம் நபிமார்கள் எத்தனை பேர் வந்தாங்க நபிமார்கள் வந்தாங்க சத்தியத்தை சொன்னாங்க கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டால் என்ன அர்த்தம் ஆட்சி அமைக்கலன்னு அர்த்தம் அப்போ ஆட்சி அமைப்பதற்கு அவரை அல்ல அனுப்பியிருக்கும் பொழுது மக்கள் கொண்டுட்டாங்கன்னா அல்லை அனுப்பணும் நோக்கம் நிறைவேறலையே சத்தியத்தை சொல்வதற்கு அனுப்பப்பட்டார்கள்னு சொன்னார் ஒரு நபிமார்கள் வந்து அவங்களுக்கு என்ன போதனை கொடுக்கப்பட்டுச்சோ அதை வந்து என்ன செய்வாங்க அவங்க செய்யணுமா இல்லையா நிறைவேற்றணுமா இல்லையா அப்போ நபிமார்கள் எல்லாருமே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு நபியும் அரசராக மன்னராகித்தான் மூத்தா போயிருக்கணும் ஏன்னா அதுக்கு தான் அதில் அனுப்பியிருக்கிறான் அனுப்பும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்துவான் அவங்க ஆட்சி கையில் வரும் அப்படி வந்தால் தான் அல்லாஹ் அனுப்பின நோக்கம் நிறைவேறுச்சின்னு அர்த்தம் அப்போ ஆட்சியை அனுப்புறதுக்கு அனுப்பப்படலை என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் ஆட்சி அமைத்தது யார் ஆட்சி அமைத்தா ரசூல் அமைத்தார்கள் மூசா நபி அமைத்தார்கள் தாவூது சுலைமான் நபி அமைத்தார்கள் அப்படி அப்படி சில நபிமார்கள் விரல் விட்டு என்னக்கூடிய நபிமார்கள் தான் வருகிறது அதே மாதிரி ஈசா நபி அமைச்சாங்களா ஐயப்ப அமைச்சாங்களா சாலைகை நபி அமைச்சாங்களா இல்லை அவங்களாம் ஆட்சி அதிகாரம் வைத்ததாக வரல அப்போ நபிமார்கள் இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா சொல்கிறாங்க நாளில் நல்லா விசாரிப்பான் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு நபியும் உமத்தோடு வருவாங்க அது அந்த விசாரணை மன்றமே எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் தங்கள் உம்மத்துகளோடு வரணும் வருவார்கள் அப்படி வரும்பொழுது ரசுல்லா சொல்கிறாங்க சில நபிமார்கள் வருவாங்க மாஹு இஸ்னானி ரெண்டே ரெண்டு பேரோடு வருவார்கள் ஒரு ஒரு நபி வருவார் அவரோட ஒரு ஆள் தான் இருப்பார் ஒரு நபியும் லேசமாகவும் அகதும் ஒரு ஆள் கூட தனியாக அவர் மட்டும் நிற்பார் என்னப்பா அவனை அனுப்பி வச்சனேன் ஆமாம் நான் சொன்ன ஒத்தனை வரல அப்போ ஒரு நபி பிரச்சாரம் பண்ணி அவர் கொண்டாடி கூட வரல அவர் பிள்ள கூட வரல அவருடைய பாப்பா கூட வரல அவருடைய அம்மா கூட வரல அண்ணன் தம்பி கூட வரல ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான் அப்படி கூட திரும்பல அப்போ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணி அவர் தன்னு தனியாக வந்து நான் தான் உன் மொத்தம் நான் தான் எல்லாம் சொல்லி பார்த்தேன்னு ஒரு போய் வரலைன்றார் அப்போ சில நபிமார்கள் தன்னந்தனியாக வந்து நிற்பார்கள் சில நபிமார்கள் ஊராளோடு வந்து நிற்பார்கள் சில நபிமார்கள் ரெண்டு பேரும் நிற்பார்கள் சில நபிமார்கள் பெரிய கூட்டத்தோடு வருவார்கள் இப்படி பலவிதமாக அந்த நபிமார்கள் வருவார்கள் என்ற சில அசலம் சொல்கிறாங்க அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் நபிமார்கள் அரசியல் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டால் தோல்வி அடைந்தார்கள் அதுக்கு அனுப்பப்பட்டு இருந்தால் தாவாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் இருந்தால் வெற்றி அடைந்தார்கள் தாவாவுக்கு அனுப்பப்பட்டால் உயிருக்கு பயப்படாமல் தைரியமாக சொன்னார்கள் உயிரே போனால் நான் சொல்லுவேன் அப்படின்னு என்ன ஹத்தா எக்குழு ரசூல் உள்ளதே நாமனு உமக மத்தான் அல்லாவுடைய உதவி எப்போ வரும்னு கேட்குற அளவுக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கடும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்போ நபிமார்கள் அனுப்பப்பட்டது வந்து நீங்கள் சிறுக்கிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் வகையின்படி மக்கள் நடக்க வேண்டும் அவங்க முழு முழு வாழ்க்கையையும் அல்லா ரசூல் சொன்னபடி நீங்கள் நடத்தணும் என்பதை சொல்லத்தான் நபிமார்கள் வந்தார்கள் இந்த ஆட்சியை பிடிக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் இது ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது ஆட்சி எல்லாருமே பிடிக்க முடியும் ஆட்சிங்கிறது அதை நபி தான் ஆட்சியில் ஏற்பார் மக்களுக்கு அதில் என்ன அப்போ ஆட்சியை பிடித்தல் என்பது அனைவருக்குமானதும் கிடையாது மக்களுக்கு என்ன ஒவ்வொரு மனிதன் இப்படி நடக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஆட்சியை பிடிக்கிறது என்பது ஒரு நோக்கமாக நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் அதனாலேயே தவா செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கடைப்பிடிக்க போகிறோன்னு இங்கே வந்து நின்னீங்கன்னு சொன்னால் ஓஹோ எங்களை எல்லாம் வந்து நீ ஆள்வதற்கு தான் நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பானது சிலத்துக்கு வருவானா அட இந்த ஆட்சியில் எங்களுக்கு தேவை நாங்கள் வந்து உன்னை நல்வழிப்படுத்த மறுமையில் வெற்றி பெறவும் அழைக்கிறோம் சொர்க்கத்துக்கு நீ போகணும் அதுக்கு இன்னும் செஞ்சால் தான் நீ சரியாக வருவே அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம் அப்படி சொன்னதுனால தானே மக்கள் வெண் மக்கள் வந்தாங்க அங்கே போய்கிட்டு நாங்கள் மதினாவில் போயிட்டு நாங்கள் உங்களால் ஆள்வதற்கு வந்திருக்கிறேன்னா வே வேலை பார்த்து போய் வெற்றி விட்டுருக்க மாட்டாங்க கூட ஆள்வதற்கு நீ வந்திருக்கிறியா கொள்கையில் ஈர்த்த பிறகு நம்ம எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆட்சிங்கிறது அமையும் ஆட்சி வந்து அமையலாம் சில பேர் வெற்றிய மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவரும் என்ன செய்யணும் அந்த அரசியல் சட்டத்தை அல்ல வந்து ஆரம்பத்துலேயே திருநா கையை விட்டுங்க அந்த சட்டத்தெல்லாம் கொடுக்க செஞ்சால் பதிமூணு வருஷம் மக்காவில் இருந்தாங்க இந்த சட்டம்னால் வரல அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை கையில் வந்த பிறகு இவங்க உங்கள்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு இன்னென்ன மாதிரி கடைப்பிடிங்க அப்போ ஒரு அதிகாரம் வந்து விட்டால் அதை வந்து அந்த சட்டங்களை கடைப்பிடிக்கணும்னு அல்ல சொல்கிறான் அந்த அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் இருக்கிறது எப்போ இஸ்லாமிய ஆட்சி அமைந்தால் அமை அமைக்கணும் என்பது நோக்கமா அமைச்சு ஆகணுமா இந்த திருட்டை கையை விட்டுறது தான் நோக்கமா திருட்டை பற்றி தீமையை விளக்கு அந்த ஆட்சி உனக்கு இல்லாட்டி அதை பற்றி விளக்கு திருட்டை தப்புப்பான்னு சொல் மறுமை நல்லா பிடிப்பான்னு சொல் அந்த மாதிரி தான் நம்பிமார்கள்னு சொன்னாங்களே தவிர எந்த ஒரு காலத்திலையும் என்ன செய்யலை இஸ்லாமிய ஆட்சியை படுத்தணும்னு சொல்லி ஒரு இடத்துல கூட இல்லை இறைத்தூரில் கொல்லப்பட்ட உதாரணத்துக்காக திருக்குறளில் ரெண்டு ரெண்டு அறுபத்தொன்று ரெண்டு எண்பத்தி ஏழு ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று மூணு இருபத்தொன்று மூணு நூற்றி பன்னெண்டு மூணு நூற்றி எண்பத்தி ஒன்று மூணு நூற்றி எண்பத்தி மூணு நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு எழுபது இந்த வசனங்கள்லையெல்லாம் நபிமார்களை எதிரிகள் கொன்றார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கொன்றார்கள்னா அவங்க ஆட்சி அமைக்கலையே அதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்கங்கிறீங்க அதுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அப்போ அல்லா தோத்துட்டானா எல்லா எதை எதற்காக எல்லாம் அனுப்புனானோ அது அது நிறைவேறலையே அப்போ நிறைவேறாமல் போயிடுமா அப்போ ஆட்சி அமைப்பது நபிமாவோட நோக்கம் கிடையாது துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள் ரசூல்லாவை வந்து ஊரோட்டு விரட்டினார்கள் விரட்டும் போது கூட மதீனாவுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நோக்கத்துக்கு வந்தாங்க அடைக்கிழம தான் வந்தார்கள் அடைக்கிழமை வந்து அந்த வந்த நுழைஞ்ச நாளைக்கே ஆட்சி வந்துடல அவங்க அவங்களும் சில பகுதி ஆண்டாங்க இவங்களும் வந்தாங்க இவங்க சொல்ல என்னன்னு சொல்லப்போனால் அவங்கள எகுதிகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் தவராத்த கொண்டு வாங்க அவங்க சட்டப்படி அப்படி அப்படிதான் இருந்துச்ச தவிர நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய வகையில் வரல அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு இப்படி எல்லாம் கொடுங்கி அவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த எதிரி தலைவர்கள்லாம் தனித்து விடப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய சட்டத்தை அரசியல் சட்டத்தை குற்றவியல் சட்டம் தான் ஆட்சிங்கிறாங்க இவங்க இந்த குற்றவியல் சட்டம் வந்து ஆட்சி அமைந்தால் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீ போய் ஆட்சி அமைக்கதற்காக போகிற வேண்டிய இறங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போகிறோன்னு சொல்லித்தான் அத்தனை கொலைகளும் நடந்தது பதினாலு நூற்றாண்டு நடந்த அத்தனை படுகொலைகளையும் எகிப்தில் ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார் என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போகிறோம் வாங்க முஸ்லீம் தான் அங்கே இருப்பார் இஸ்லாமிய ஆட்சின்னு கோஷம் போட்டு இவங்க அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போர்வை என்ன இஸ்லாமிய ஆட்சி இது இஸ்லாத்தின் பிரகாரம் அந்த ஆட்சி நடக்கலை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோன்ட்டு பேசுவாங்க பேசி ஒரு கூட்டத்தை போடுவாங்க எப்படி இஸ்லாமிய ஆட்சி வரும் என்று சொன்னால் இவனை காலி பண்ணணும் இப்போ இருக்கிற அதிபரை காலி பண்ணணும்னு போட்டு கொண்டாங்க அதுக்கு பிறகு உள்ள எல்லாம் எதிர்த்து மன்னர்கள் நிறைய பேர் நினைஞ்சாங்க நான் சரி அன்வர் சாதத்தா யாரை ஒருத்தர் கொலை பண்ணாங்க கொலை பண்ணிட்டு இங்கே ஆட்சிக்கு வரல வர முடியலை ஆனால் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளையும் போட்டு தள்ளணும் போட்டு தள்ளனா இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்துடும் இந்த ஹாரிஜியாக நினைச்சாங்க இல்லை மூணு வரையும் கொல்லணும்னு இந்த மாதிரி இந்த காரிஜியா கூட்டம் தான் இது சொல்லிகிட்டு இருக்குது இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிங்கிற கோஷமே யாருடைய கோஷம் என்றால் இந்த காரிஜியாக்களுடைய கோஷம் இனிக்கும் இல்லா இல்லை இல்லா அல்லாவுக்கு தான் அதிகாரம் அல்லாவுக்கு தான் அதிகாரம்ண்டு அந்த வாய்ஜாளம் காட்டி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் கொள்ளணும்ட முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த விதைக்கப்பட்ட இந்த அந்த அந்த கருத்தை தான் இந்த நவீன காலத்தில் உள்ள அந்த இயக்கங்கள் சொல்லியே சொல்லலாம் ஜமாத்து இஸ்லாமி போன்ற இயக்கங்கள் அதை உருவாக்கினோர் பாகிஸ்தானில் இருந்து ஈஸியாக பேசிட்டு போயிடறாரு இந்தியாவில் இருந்து பேசின்தான் நடக்கிறது வேற அது ஒரு முஸ்லீம் நாடாக இருக்க போய் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறோம்னு அதை பேசுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது அங்கே சில விஷயங்களை அவர் பேச முடிஞ்சு எகிப்தில் பேசினார்கள் இஹ்வான்கின்ற சொல்லக்கூடிய பேசினார்கள் இதெல்லாம் எதோ இது எங்கேருந்து எடுத்த இதை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணும் அப்போ இவங்களும் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி தம் நம்ம எப்படி ஆட்சியை கைப்பற்றி நம்ம சொகுசாக இருக்கணும் இதுதான் இவங்க நோக்கம் கைப்பற்றிட்டோம் முடிச்சு சொன்னால் நம்ம ஜனாதிபதி ஆகிடலாம் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைத்து கொண்டு செய்கிறார்கள் இது நம்ம நோக்கமே நம்மளை திசை திருப்பி இந்த அரசியல் அரசியல்னு கொண்டு அரசியல் தான் இஸ்லாமோட அளவுக்கு ஆகிட்டாங்க இஸ்லாம் பேர் அரசியல் பேர் அல்ல இப்படியெல்லாம் பெரிய தத்துவமெல்லாம் பேசிக்கொண்டு அவர்களும் திரிகிறார்கள் இதெல்லாம் நமக்கு தே நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் நபிமார்கள் செய்த பணியை நம்ம செய்யணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த நபிமார்களாக இருந்தவர்கள் கூட என்ன செய்யலைன்னு கேட்டால் அவங்க வாழ்ந்த காலத்தில் எதிரி எதிர்த்து அவங்க போய் அழி அழிக்கிறதுக்கு போர்லாம் நடத்தவே இல்லை வேறு வேறு ஆட்கள் பின்னாடியெல்லாம் நபிமார் நின்று போர் செஞ்சாங்க என்ற விஷயங்கள்லாம் குரானில் இருக்கிறது தாழ்வுத்துறை விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து காஃபிர் கட்டுப்படக்கூடாது அடுத்து என்ன செய்வாங்க இந்தியா போன்ற அதாவது முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழாத நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி நம்ம வந்து காஃபீர் சட்டத்தை கட்டுப்படுறோம் காஃபீர் சட்டத்தை கட்டுப்படக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை விதைப்பாங்க அது காஃபீர் கட்டுப்படக்கூடாதுங்கிற கருத்தில் நிறைய விஷயங்கள் வருது அது அதை அது வந்து த சரியான வசனங்களை தவறான இடத்துல பயன்படுத்தி காஃபீர் ஆட்சிக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஓட்டுப்படக்கூடாது ஜனநாயகம் கூடாது நம்ம என்ன செய்யணும் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ரகசி கூடி பத்து பேர் கூட்டுவாங்க குசு குசுன்னு பேசுவாங்க பேசி நம்ம இஸ்லாமிய ஆட்சி வாங்க ஆனால் கூட உட்காந்துக்கிற அந்த கூறுகட்டவை சிந்தனை வராது எப்படி உண்டாக்குவேன் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குவோன்ற நோக்கமாக இருந்தால் அதனுடைய அதனுடைய திட்டம் என்ன நீ இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும்னா எப்படி உண்டாக்குவே இந்தியாவில் ஒரு ஆட்சி முறை அமைப்பதற்கு ஒரு முறை வச்சுருக்கிறாங்க இப்போ இருக்கு இப்போ உள்ள நிலையில் அந்த முறையில் நீ ஆட்சியை கைப்பற்றலாம் அது என்ன முறை அதிகமான மக்களுடைய ஓட்டுகளை பெற்று நீ ஆட்சிக்கு வரலாம் அந்த ஒரு முறை இருக்கிறது அந்த முறை இருக்கும் பொழுது நீ அந்த ஆட்சியில் உன்னைய தேர்ந்தெடுப்பாங்களா நீ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இந்த ஜனநாயக முறையில் போய் உனக்கு ஆட்சியை கைப்பற்ற இயலுமா கைப்பற்ற இயலாது அப்படியே ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி வந்துவிட்டால் கூட நீங்கள் உங்கள் சட்டத்தை அமுல்படுத்த முடியுமா இல்லை ஜனநாயக அடிப்படையில் தான் எங்கள் இயங்கணும் நானும் மற்ற போலீஸ் எதுவும் உங்களுக்கு ஒத்துழைக்காது அந்த சட்டத்தின்படி தான் நீங்கள் நிற்க முடியுமே தவிர நாங்கள் இன்றிலேருந்து இஸ்லாமிய ஆட்சியை கடைப்பிடிக்க போகிறோம்னு சொன்னால் உங்களை வந்து புரட்சி பண்ணி தூக்கி தள்ளிடுவாங்க முதல்ல உங்களுக்கு ஆட்சியை கைப்பற்றப்படி ஏழுமா இந்தியாவில் இது விதைக்கிறாங்க விதச்சி விதைச்சி இந்த எண்ணெயை அவங்க எல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் வைக்கிறலாம் யாரும் இந்த மாதிரி கிற்குத்தனம் பண்ணக்கூடிய ஆளுக்கெல்லாம் பிடிக்கணும் அனுப்புவோம் அதிகமாக அப்போ அவங்களையும் பிடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வதைக்கிறது இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் இஸ்லாம்தான் நம்ம ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லு அதுதான் கடமையே பாங்கிங்க இது கடமைக்கு வந்து ஆதாரம் சொல்கிறா அப்போ அபிசினியாவுக்குற சொல்ல அகதிகள் அனுப்புனாங்களே அபிசினியா ஆட்சி பிடிக்க அனுப்புனாங்க மக்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ முடியலை அப்போ என்ன செய்யணும் இஸ்லாத்தை காத்துக்கிறதுக்காக நீங்கள் அபிசினியா நல்ல மன்னர் இருக்கார் அவர் எல்லாத்தையும் அரவணைக்கிறாள் அங்கே போங்கன்ற சொல்லு அனுப்புனாங்க அங்கே இவர்கள் போய் என்ன செஞ்சாங்க என்னப்பா உங்கள் கொள்கை என்ன என்னன்னு கேட்பார் அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் அடைக்கலம் தந்தேன் பாரு அடைக்கலம் தந்த பிறகு காஃபீர் ஆட்சியெலாம் வாழ்ந்தாங்க அவங்க ரசூல்லாவுடைய கை மதீனாவில் ஓங்குற வரைக்கும் காஃபீர் தான் ஆட்சியில் இருக்கிறார் நஜ்ஜாஸ் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் கடைசியாக அவர் போகும்போது காஃபீர் அவர் வந்து கிறிஸ்தவ மன்னராக இருந்தார் அவருடைய ஆட்சியின் கீழே தான் அந்த மக்கள் வந்து நெஞ்சாங்க ஜாஃபர் அபி தாலிப் தலைமையில் போனவங்க அது அதுக்கு பிந்தி போன ஒவ்வொரு ஹிஜரத்தில் போன எல்லாருமே அந்த நாட்டில் வசித்தார்கள் எந்த இடப்பில் வசித்தார்கள் நமக்கு இந்த நாட்டில் நம்ம தொழுவணும் அது வைக்க செய்ய முடியுது நோம்பு வைக்கணும் களிமா சொல்லணும் அது நம்ம அதுக்கு இந்த நாடு இந்த நாட்டில் இணைஞல் பண்ண மாட்டாங்க அந்த நாட்டில் மக்காவோட இணைஞல் பண்ணுவாங்க நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் கொள்கை விட்டுறாமல் நிம்மதியாக வாழலாம் அந்த ஒரு குறைஞ்சபட்சம் இருந்தால் போதும்ட்டு தானே அங்கே போனாங்க அப்போ அபிசினியாவுக்கு போனது என்னத்தை காட்டுது ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு வரலன்னு காட்டுதா ஆட்சி ஆட்சியை கைப்பற்றுற நோக்கமாக இருந்தால் ரசூல் அணிஞ்சிருப்பாங்க காஃபியோற ஆட்சியில் வாழக்கூடாது நீங்கள் மக்காவில் அடிச்சு கொண்டாலும் இங்கே செத்து போங்க நீங்கள் அபிசினியாவுக்கு போவாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அபிசினியாவுக்கு அனுப்புனாங்க மதினாவுக்கு ரசூலில் அனுப்புனாங்க ரசூலில் வரம் முந்தி மதினாவுக்கு பல மக்களை ஹிஜரத் பண்ணி அனுப்ப சொன்னாங்கள அங்கெல்லாம் மதினாவில் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சா இஸ்லாமிய ஆட்சி நடக்குது போங்க அங்கே போய் அப்படியே செஞ்சாங்க அங்கே யூதர்கள் கையில் தான் ஆட்சிலாம் அதிகாரமாக இருந்துச்சு அப்போ யூதர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிற அந்த கட்டத்தில் தான் மக்காவிழுந்த சகாபாக்கெல்லாம் மதீனாவுக்கு நினைஞ்சாங்க ஹிஜர்த் பண்ணி போனாங்க அது அனுமதித்தாங்க ரசூல்லா போகும்போதும் ரசூல்லாவுடைய ஆட்சி அங்கே இல்லை இஸ்லாமிய ஆட்சி கிடையாது அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு அப்போ படிப்படியாக வளர்ந்து பிறகு இஸ்லாமியெல்லாம் மாறினாங்களே தவிர இஸ்லாமிய ஆட்சி அமைந்தால் சில சட்டங்களை செயல்படுத்தணும்னு இருக்கே தவிர இஸ்லா காஃபர் ஆட்சியில் வாழக்கூடாது அப்படின்னா எப்படி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவேன் இப்படித்தாங்க மூல செலவை பண்ணி பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்களும் குடும்பத்தை நாசமாக்கி தன்னையும் நாசமாக்கி நடக்காத ஒன்று நம் மார்க்கம் வலியுறுத்தாத ஒன்று அதுதான் இஸ்லாத்தின் லட்சியம் என்று சொல்லி நாசமாக்கி என்ன செய்கிறாங்க குசு குசுன்னு பத்து பேர் பேசுவானா இது அவங்களுக்கு போயிடும் என்னடா பேசினேன் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசணும் புட்டி பத்து பேரை ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன் நாளைக்கு மணி இன்னும் செய்யவும் முடியாது ஆனால் இந்த பேசுனதுக்காக என்ன பத்து வருஷம் உள்ள கடை அஞ்சு வருஷம் உள்ள கடை என்று இதெல்லாம் இது என்னத்துக்கு நீங்கள் மார்க்கம் அனு கட்டளைட்டை ஒன்றை செஞ்சு ஜெயிலுக்கு போங்க மரண தண்டனை கூட வாங்குங்க இது மார்க்கம் கட்டளைடாத ஒன்றை செய்கிறேங்கிறீங்களே எப்படி அப்போ இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுனா கிறுக்கம் பேசுவான் அது சரி அப்படி இல்லைன்னா வேறு எப்படி பண்ணணும் இப்போ ஆட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அடுத்த வழி என்னன்னு கேட்டால் இந்த நாட்டை எதிர்த்து போர் செய்து பிடிக்கணும் அப்படி என்ன செய்யலாம் ஒரு நாட்டை ஒரு ஆட்சியை இருந்தால் இந்தியா போய் பங்களாதேஷில் போர் செஞ்சு அந்த நாட்டை பிடிச்சா இல்லையா பிடிச்சி இந்தியாவோட சேர்த்துருக்கலாம் இந்திரா காந்தி சேர்க்காம தனி நாளை விட்டு வந்துட்டாங்க அது ஒரு விஷயம் பிடிக்கலாம் ஒரு நாட்டை பிடிக்கிறதா இருந்தால் படையெடுத்து போய் என்ன செய்யலாம் அந்த நாட்டை பிடிப்பாங்க அப்போ நீ இந்தியா ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும்னா நீ என்ன செய்யணும் நீ வந்து இந்தியா இராணுவத்துக்கு எதிராக படையை தடுத்து போய் சண்டை பிடிச்சி ஜெயிச்சு இராணுவத்தையெல்லாம் முறியடிச்சு அப்படி போய் பார்லிமெண்ட்டில் போய் கூடி ஏற்றுடுவியா அது அதுக்கு உள்ள என்னையெல்லாம் இராணுவ பயிற்சியாக கொடுத்துருக்குற அவங்க வச்சுக்கிற ஆயுதங்கள் பீரங்கிகள் எல்லாமே வச்சுருக்கிறியா அந்த மாதிரி ஒரு விமானத்தில் ஒரு குண்டைப்பட சட்னி அப்படி போயிடுவீங்க அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு நீ இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கப்படனே எப்படி உண்டாக்குவேன் ஆ போர் போர் செஞ்சு ஜெயிச்சு தானே உண்டாக்க முடியும் அப்போ போர் செஞ்சு ஜெயிச்சு உண்டாக்குறதுக்கு முடியாது உண்டாது இல்லை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்கிறான்னால் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நம்ப வச்சு மென்டல் ஆக்கி மூளை செலவை செஞ்சு நாளை கழித்து இஸ்லாமியாட்சி வரப்போகுங்கன்னா பேசுவாங்க பழங்குதா மேடைகளில் பேசும்போது கூட அல்லாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படி கத்துவான் நல்லா போற மாடைய ஆட்சியை எப்படி இங்கே கொண்டு வருவே ஆட்சியை கொண்டு வருதல் என்பது வந்து மனிதர்கள் தேர்ந்தெடுக்கிற விதமாக இருந்தால் தான் ஆட்சி அமையும் நீ இப்போ செய்யணும் நீ ஒரு பெரிய வல்லரசு நீ அமெரிக்காவுடைய அமெரிக்கா ஒரு முஸ்லீம் நாடா போய் அவனுடைய ஜனாதிபதி இருக்கும்போது வேண்டாம் என்ன செய்யலாம் அவன் உலகம் பூர்வனு கொண்டு வர சொன்னா சொன்னாவாச்சு என்ன செய்யலாம் படையை அனுப்பி பிடிக்கலான்னு வரோம் இங்கே உட்காந்துட்டு பத்து பேர் உட்காந்துட்டு சாதாரண சவர கத்தி கூட கையில் இல்லை இவர் என்ன செய்வார் இஸ்லாமிய ஆட்சியை ஒரு ஜான் கத்தியை கொடுத்து பயிற்சி கொடுப்பாங்க இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிற பாரு அப்படி இதுதான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவாங்களாம் இதை வச்சு இந்த கட்சியை வச்சு உள்ள குறிச்சியை போட்டுருவாங்க அப்போ இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு பயான்களில் பேசுகிறாங்க அதை ரகசியமாக இப்படி ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க இளைஞர்களுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்ன அந்த நாட்டில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லு நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தால் எதிர்த்து நிற்போம் போராடுவோம் ஜெயிலுக்கு போவோம் அது சொல்லு அது அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வது ஜிஹாத் இப்போ நாட்டில் சிஏன்னு கொண்டு வந்தான் எல்லாரும் கைகட்டி வாய்ப்பத்தி ஆயிருந்தோம் மார்க்கத்தை மார்க்கத்தைவேன் பேணாதவன் அனைத்து கட்சிக்காரன் அனைத்து இயக்கத்துக்காரன் சேர்ந்து ரோட்டில் உட்கார செஞ்சோம் நம்மளால் இயன்ற எதிர்ப்பை செஞ்சு அதை கிடப்பில் புட வைக்க முடிஞ்சா இல்லையா அதான் செய்ய முடியும் ஏன்னு கேட்டால் நம்ம பலவீனமாக இருந்தாலும் சர்வதேச சமுதாயத்திற்கு எல்லோரும் பதில் சொல்லணும் அவங்க பார்ப்பாங்க சர்வதேச சமுதாயம் என்ன இப்படி அணியை அடக்குமுறை பண்ணுறாங்க ஒரு சமுதாயத்தின் மீது வந்து உலக நாடுகளுடைய கேள்விகள் வரும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலேயே நமக்கு பாரதூரமான விஷயங்கள்லாம் வராது அங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தனை அதைமாக கொள்ளுவாங்க அந்த மாதிரி விஷயம் செய்வானே தவிர சமுதாயத்துக்கு எதிராகனா ஒன்றும் செஞ்சிட முடியாது அதே மாதிரி மார்க்கத்துக்கு எதிராக மதுபானத்தை மதுபானத்தெல்லாம் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கலாமான்னா உனையும் குடிக்கச்சிட்டு கட்டாயப்படுத்துகிறானே மதுபானத்தை கொண்டு வந்திருக்குறான் நீ குடிக்காமல் இருக்கலாமா இல்லையா ஒவ்வொருவனும் குடித்து ஆகணும்னு சொன்னா எதிர்த்து போராடுவோம் அந்த செயலை எதிர்த்து போகிறான்னுமே தவிர அப்போ கூட இஸ்லாமிய ஆட்சின்னு பேசலாமா இஸ்லாமிய சரி இஸ்லாமிய ஆட்சிங்கிறியே நீ இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிற எல்லா பயிலையும் பாருங்கள் எவனும் வகையை பின்பற்றாரு கிடையாது இஸ்லாமிய ஆட்சி பாய்ங்க அவங்களுடைய தொழுகை இபாதத்தை இஸ்லாம் முறையில் இருக்காது மதுகப்பில பின்பற்றுவாங்க அப்போ மதுகபுல பின்பற்றி நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னா நீ சாஃபி ஆட்சி பண்ணுவியா அனுபவி ஆட்சி பண்ணுவியா நீ என்ன ஆட்சி பண்ண போகிற அப்போ இஸ்லாமிய ஆட்சி பண்ணுறோங்கிறவங்க அல்லாவை தவிர அதிகாரம் இல்லைன்னு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கையை உயர்த்துறது தக்வீர் கட்டுறது அதுக்கெல்லாம் அதிகாரத்து மக்களை கொடுத்துருவாங்க இபாதத்துகளை முடிவு செய்கிற அதிகாரம் அபு ஹனிபாவுக்கு ஷாஃபிக்கு மாளிகைக்கு ஹம்பளிக்கு கொடுத்துருவாங்க அல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து மக்களை ஏமாத்தின அப்படி ஒன்றே கிடையாது இந்த சிந்தனை தான் ஆதியிலேருந்து அந்த சிந்தனையோடு நான் சொன்னேன் அந்த ஹாரிஜாக்களை பற்றிய ஹதீஸு அவங்க நல்ல ஆளுக்கு மாதிரி தெரிவாங்க பாத்திரம் கொண்டு விடுங்க அப்படிங்கிற ஹதீஷன் எடுத்துக்கிருவாங்க இஸ்லாமியாச்சு எப்படி செய்யணும் அவனை போட்டு தரணும் இவனை போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஒவ்வொருத்தனையாக கொன்று கொன்று பலவீனப்படுத்தி தன்னையும் அழித்து கொண்டு நாசமாக்குறதுக்கு வந்து இடம் இடமில்லை நீங்கள் வந்து ரசூல்லாட்டை வந்து ம சகாபாக்கன்னா முறையிடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒன்றும் செய்ய முடியலை வாழவே முடியலை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு ரசூல் ஆட்ட கேட்குறாங்க எதுக்காகனு கேட்குறாங்கன்னா ஒரு ரகசியமாகவே தாக்கிட்டு வா ரெண்டு மீது மிதிச்சிட்டுவான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ ரசமையாய் உங்களுக்கு முந்தி உள்ள நபிமார்கள் என்னவெல்லாம் ஏற்படுத்த தெரியுமா அவங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த உம்மத்துகளுக்கு என்ன செஞ்சாங்க இரும்பாலான சீப்புகளை கொண்டு இப்படி கிழிப்பார்கள் ரத்தம் விழார் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த குளிகளை உறுதியாக இருப்பார்கள் நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்னார்களே தவிர நீ போய் அடிச்சுட்டு வானு சொல்லலை மிதிச்சிட்டு வானு சொல்லலை நம்ம அப்படி செய் அப்படி அது போக நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் ஒரு அரசு அரசு என்ற அடிப்படையில் தான் சண்டை ஜிஹாது நடக்கணுமே தவிர ஜிஹாதுங்கிற பேரில் அது வந்து அதெல்லாம் இதுதான் காரணம் இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு வருவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜிஹாது செய்ய வேண்டும் ரசூல்லா செஞ்சாங்களா இல்லை எங்கே செஞ்சாங்க ஒரு நாட்டை உருவாக்கிட்டு செஞ்சாங்களா மக்களில் இருந்துகிட்டே செஞ்சாங்களா ரசூல்லா ஜிஹாத் செஞ்சாங்க உண்மையாக செஞ்சாங்க மாற்று கருத்து இல்லை எதிரிகள் அழிக்க வரும்போது படை திரட்டி போய் எதிர்கொண்டார்கள் எப்போ செஞ்சார்கள் எந்த ஆட்சி அதிகாரம் கிடை ஒன்றுமே இல்லாத நேரத்தில் மக்களோட செஞ்சார்களா அப்போ ஆட்சி அதிகாரம் வந்து ஒன்றை இருக்கும்போது நீ இதெல்லாம் சொல்லணும் எப்போ சொல்லணும் இது நீ ஒரு இஸ்லாமிய ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க அதை வந்து பக்கத்து நாடுகள்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுக்கு எதிர்த்து போர் செய்ய வாருங்கள் அப்படின்னு நீ பயான் பண்ணுவதற்கு இதெல்லாம் சொல் ஜியாது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீ பண்ணுற ஜிகாதா இங்கேருந்து என்ன செய்யறான் ஜிகாதுங்கிற பேரில் என்ன செய்கிறான்னா யாரை போய் கொண்டுகிட்டு வந்துடுறாங்க கொன்றவன் ஓடி போயிடுறான் அந்த ஊரை சேர்ந்து ஐம்பது பேர் அடி வாங்குறான் கொலை செஞ்சவன் தப்பிச்சு எங்கே ஓடி போயிடுறான் அப்போ வந்து தூத்துக்குடி ஒருத்தன் கொலை செஞ்சுட்டானே அவன் எங்கே ஓடி போயிடுவான் தூத்துக்குடி மக்கள்லாம் அள்ளி போய் மிதி மிதின்னு மிதிப்பாங்க இது என்னத்துக்கு நீ செஞ்ச வேலை நன்மைக்கு செஞ்சியா தீமைக்கு செஞ்சியா நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதனுடைய விளைவுகளை யோசிக்கணும் இந்த ஜிஹாது ஜிஹாதுங்கிற சொல்லி தான் இந்த வீரம் நினச்சி தூண்டி விட்டால் இந்த சீமான் கற்று மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தை ஆளுகளுக்கு தான் இது சரியாக வரும் நீ இஸ்லாத்தை கரெக்டாக கடை கடைப்பிடிக்கிறதாக இருந்தால் இஸ்லாமில் என்ன அன் அகீமுத்தீன் தீனை நிலைநாட்டுங்கள் இதானே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உலாத்தப்பர் தீனில் பிரிஞ்சிடாதீங்க அப்போ தீனில் செய்ய வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது சிறுக்கு விதத்தில் மூலிகை கிடக்குறான் கபரை போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறான் ஆடல் பாட்டல் கூத்து கும்மாளம்னு போட்டுவிட்டு இது பண்ணுறான் இன்றைக்கி இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய யூடியூப் சேனல் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க எந்த மாதிரி சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறது அதுக்கு எதிராக ஏதாவது பண்ணுங்கடா அது பண்ணால் அர்த்தமே இருக்குது இங்கே பார்த்தீங்க முஸ்லீம்னு சொல்லி யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஏன்னா அந்த சினிமா வந்துருச்சுன்னா அந்த சந்திரமுகியை விட இந்த சந்திரமுகின்னு சொல்லிட்டு விமர்சனம் யார் முஸ்லீம் இவனெலாம் முஸ்லீம் அப்போ இவனெல்லாம் திருத்தி தொலைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது அப்போ நம்ம மக்களில் தொழுகை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நோன்பு வைக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஜக்காத்து கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறான் அவனுக்கு போய் ஜக்காத்தை பற்றி சொல்லி ஏழை மக்களுடைய நிலைமையை சொல்லி உதவி செய்கிறதுக்கு இப்படி இருக்கிற மக்களை சீர்திருத்து இல்லாத முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தின் மீது கரை கரையை நீக்கிற மாதிரியான கருத்துக்களை போய் சொல்லு அதான் ஜிகாது அப்படி செஞ்சு நீங்கள் சரியான இசைலாம் மக்கள்கிட்ட போய் இதுவே எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுக்கிற நிலை வந்தால் அப்போ இந்த அரசாட்சியாக இருந்தால் கடப்படி அது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கடப்படி அது முஸ்லீம் ஆள்வதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி ஆகாது இஸ்லாமிய ஆட்சிக்கு கோஷம் போடுற எந்த ஒரு இயக்கமும் தௌஹீது இயக்கங்கள் கிடையாது வகியை மட்டும் மார்க்கம்னு சொல்கிற இயக்கம் கிடையாது உலகம் போனால் இது வரைக்கும் செஞ்சு யாராக இருந்தாலும் சரி அவங்க ஒரு மதுக புலையும் எதோ ஒன்றில் இருந்து கொண்டு இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னார்களே ஆனால் இவர்களுடைய இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்குங்க அதுக்கு அவனை வந்துட்டு போயிடலாமே இஸ்லாத்தின் பெயரால் மக்களை ஏமாத்துறதை விட முஸ்லீம் இருந்து எதை செஞ்சுட்டு போகிறான்னு விட்டு போயிடலாமே அதனால் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே உள்ள எல்லா சண்டைக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஐஎஸ்ஐ எல்லாத்துக்கும் என்ன காரணம் அது இஸ்லாமிய ஆட்சியில் நான் தான் இஸ்லாமிய ஆட்சி உண்டு இஸ்லாமிய ஆச்சு இல்லாட்டி என்னடா உனக்கு ஆட்சி அமைஞ்சால் செய்ய இல்லாட்டி நீ மார்க்கத்தை நீ கடைப்படி மார்க்கத்தை தவா பண்ணு பிரச்சாரம் பண்ணு நான் அதை கை அவனை கைப்பற்றி விட்டு நான் செய்ய போகிறேன்னு போய்கிட்டு இவன் நம்ம ஆடுகளை கூட்டிகிட்டு போய் இவன் ஆயிரம் பேர் சாவடிக்கிறான் அவந்திக்கு திருப்பி தாக்குதல் பண்ணி ஆயிரம் பேர் சாகடிக்கிறான் இன்றைக்கி உலகத்தில் மக்களுடைய தொகை நல்லாவுடைய அற்புதத்தை கொண்டு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நல்லா விளங்கிருங்க இவங்க அழிக்கிற கணக்கு பண்ணால் நம்ம ஒரு ரொம்ப சிறுபான்மையாக போயிருப்போம் அதை தாண்டி எல்லாம் பல பேர் இஸ்லாம் அதுக்கு வர செஞ்சு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டுருக்கிறான் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே கொண்டு போட்டு அழிக்கிறாங்க பள்ளிவாசலில் போய் கொண்டு வச்சு சாப்படிக்கிறாங்க என்னென்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சி ஒவ்வொரு இஸ்லாமிய ஆட்சி பண்ணுறான்னா அவங்க அதுக்கு எதிராக இருக்கிறாங்களாம் அதுக்காகண்டி கொள்ளணுமா பள்ளிவாசலில் போய் கொண்டு வச்சோன்னா யார் வச்சா எதிரிகளாக வச்சாங்க பாகிஸ்தான் பள்ளிவாசலில் கொண்டு வச்சாலும் யார் ஆப்கானிஸ்தான் பள்ளிகளில் கொண்டு வைக்கிறோம் யார் ஈராக்கில் பள்ளியில் கொண்டு வைக்கிறோம் யார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வைக்கிறோம் யாரு வச்சவனும் முஸ்லீம் சாவரவனும் முஸ்லீம் இதெல்லாம் எது விதச்சிச்சு அரசியல் ஆச்சு இஸ்லாமிய ஆட்சி இந்த முசிபத்துன்னு விலகுங்க ஆட்சி எப்படிக்கிறது நோக்கம் கிடையாது இஸ்லாத்தில் இஸ்லாம்ங்கிறது ஒரு ஏகத்துவ கொள்கை கொஞ்ச காலம் வாழ போகிறோம் இதில் வந்து நல்லபடி செஞ்சால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் மறுமை மறுமைன்னு வாழக்கூடிய மக்களை வந்து இந்த உலகத்தில் வாசை காட்டிக்கிட்டு இப்படி வர்றாங்க அது இல்லாத நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இங்கே வந்து ஜனநாயகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இஸ்லாமிய அரசியல்னு பேசுகிறாங்க நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு போட்டிக்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆக்கணும் இது வேண்டாமா வெற்றிடமாக விடலாமா என்ன வெற்றிடம் இவன் இருந்தானே இல்லாட்டி என்ன வெற்றிடமாக இருக்கான் அரசியல் வெற்றிடம் அரசியல்னால் அந்த எம்எல்ஏ போகிறதான் அரசியலாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சிஐக்கு போராடினீங்களா அது அரசியல் இல்லையா தடாச்சத்துக்கு எதிராக போராடினீங்களா சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்துக்கிட்டு எல்லாரும் போராட்ட அது அரசியல் இல்லையா அரசியல்னால் என்னது தேர்தலில் போட்டிக்கிட்டு யார் நாலு பேரை எம்எல்ஏ ஆக்கி அவன் சம்பாரிக்கிற வழிவகுத்து அவன் மார்க்கத்தை விற்று அவன் கூலி கும்பிடு போட்டு அவன் தன்மானத்தை இழந்து கேவலப்பட்டு போகிறதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசியலா அப்போ இங்கே அரசியல் கட்சி எல்லாமே இந்த அரசியல் முசிபத்தினால் நாசம் தான் வருது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால நமக்கு என்ன பின்னடைவு அவங்க ஒன்றுபடுறாங்க முஸ்லீம்கள்னால் ஒன்றுபடுறாரு பார்த்துருக்கணும் நாமளும் ஒன்றுபடணும்னு சொல்வதற்கு உதவுனது தவிர இந்த முஸ்லீம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்னு வந்து எவனாலையாச்சும் எந்த பையனாச்சும் அடைஞ்சிருக்கிறீங்களா எந்த ஒரு காலத்திலேயாவது எந்த ஒரு காலத்தையாவது எம்பி எம்எல்ஏக்கன் போனார்களே அவங்களால சமுதாயம் அவங்க இல்லாட்டி நமக்கு என்ன கிடச்சிருக்கோம் அவங்க இருந்தால் என்ன கிடைச்சி யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க அவங்க ஆட்சியில் இருக்கிற அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க அவங்க அந்த சமுதாயத்தை சொல்லி என்ன செய்வாங்க நாங்கள் ஒரு தலைவராக இருக்கோம்னு காட்டிக்கிருவாங்களே தவிர உங்களுக்கு என்னமாச்சும் கிடைச்சிச்சா மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இப்போ சிறைவாசியில் பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா பம்மிக்கிருவாங்க பேச மாட்டாங்க வெளியே இருக்கிறவங்க கற்றுவான் அவன் கூட்டணி வச்சுட்டானே அவன் மாயம் முடிக்கிருவான் இவன் கற்றுவான் அப்போ நீங்கள்னா ஒரு இடத்துல ஒரு கட்சி ஆதரித்த பிறகு அதுக்கு சார்பு நிலை எடுப்பீங்க அவன் தப்புகளை எல்லாம் கண்டுக்கிறாமல் இருப்பீங்க அடுத்தவன் தப்போ மட்டும் பேசுவீங்க இதனால உங்களுடைய அரசியலாக இருக்கிறது இந்த முசீபத்தை மட்டும் விலகுங்க நம்ம காலியாக இருக்கிறது எனக்கு எடுப்பினாங்க நீங்கள் நீங்கள் நின்று எப்படியாவது இந்த வெட்டெடுத்து நிரப்பணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் நல்ல காளியா இருக்குது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பட்ட நிலையாக இருக்கிறது அதனால கட்சியை ஆரம்பித்து நான் எம்எல்ஏ போகணுமா அப்படியே போய் சட்டசபையில் போய் என்னடா செய்ய முடியும் சட்டசபையில் சட்டசபையில் போய் அதுவும் என்ன மாதிரி திமுக சின்னத்தில் போட்டிட்டு அரசியல் போகணுங்கிறாங்க எல்லாமே எல்லா முசிபர்த்தும் இந்த அரசியல் பதவி இந்த அரசியல் பதவின்னு வந்த எந்த ஒரு காலத்திலையும் என்ன செஞ்சதில்லை சமுதாயம் உருப்படவே செய்யாது சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது ஆனால் சமுதாயத்துக்கு நன்மை இருக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணி உங்களை ஏமாற்றி அந்த தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆதாயம் அடைந்து கொள்வார்களே தவிர நீங்கள் அதை வச்சு சில உலக ஆதாயங்கள் அடைய முடியுமே தவிர மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது முஸ்லீம் அரசியல் கட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்ம இதே மாதிரி தான் இருப்போம் நம்ம இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரசியல் கட்சி வருவதற்கு முந்தையும் நம்ம அப்படி தான் இருந்தோம் என்ன செய்யலாம் நம்ம சமுதாய இயக்கங்கள் அரசு இந்த அது இல்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்தால் போராடலாம் கூட்ட திரட்டலாம் அதோடு நின்றுக்கணுமே தவிர அதனுடைய ஆதாயத்தை அறுவடை செய்யணும்னு போனாங்கன்னா அவ்வளோ அவளை நம்பக்கூடாது எவன் பண்ணாலும் சரி அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது அப்போ இந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷம் என்கிற ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் அடி இந்த பத்து சகாபாக்கள் வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி மக்களை மூளை செலவு செஞ்சு இஸ்லாம் சொல்லி இருந்தால் ஒரு ஆதாரத்தை காட்டுங்க நம்ம கேட்கறது எவனு சொன்னதில்லை ஆட்சி அமைங்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லல நம்பிமா மாதிரி கட்டளை இடப்படவே இல்லை அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க மார்க்கத்தை சொன்னாங்க மக்கள் வந்தவுடனே மக்களுக்கு வரக்கூடிய வகையை சொன்னாங்க தொழுகை பற்றி சொன்னாங்க நோன்பு வச்சு சொன்னாங்க அதே மாதிரி திருநாள் என்ன செய்யணும்னு கட்டளை வரும்போது அதுக்குரிய சட்டத்தை சொன்னாங்களே தவிர ஆட்சி வராத நேரத்தில் என்ன செஞ்சாங்க எப்படியாவது நம்ம ஆட்சி வரணுன்ற மக்களை திரட்டி நம்ம ஆட்சி பிடிச்ச ஆகணும் அப்படின்னு மக்காவில் இருந்து மசூரா பண்ணிவிட்டு அதுக்காக நீ புறப்பட்டு வந்து மதினாவை தாக்கி ரசூல்லா கைப்பற்றி இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் ஆட்சியை பிடிக்க பாருங்கள் எப்படிப்பட்ட வேலை செஞ்சாங்கன்னு அவங்க செதறி ஓட சொன்னாங்க நீ அங்கிட்டு போ நீங்கிட்டு போன்னு என்னெஞ்சாங்க செதறி உன்னை காத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்றால் இருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து கா யூஸ்ஃபு நபி அவர்கள் யார் மன்ன பெரிய நபியுடைய மகன்தானே அவர் அடிமையாக போய் பிக்க கொண்டு விற்கப்பட்டார் அப்புறம் அவர் கைக்கே ஒரு ஆட்சி பிறகு அடுத்த வருகிறது வர்ம என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மந்திரியாக அவர் ஆக்கப்படுறார் காஃபியுடைய ஆட்சியில் அப்போ காஃபியருடைய ஆட்சியில் வந்து அவர் மன்னர் ஆக்கப்பட்டாரா இல்லையா இஜாலினி அலா ஹசாயின் எனக்கு இந்த நிதி பொறுப்பு எனக்கு தாங்கன்னு கேட்டு வர வாங்குறாரு அப்போ இந்த நாட்டில் வந்து சில பொறுப்புகள் கிடைக்கும் என்று சொன்னால் அது வாங்கலாம் வேலைவாய்ப்பு பெறலாம் ஐஏஎஸ் படிக்கலாம் அதில் உள்ள அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களை நம்ம நம்ம என்ன செய்யலாம் ஒதுங்கி கொள்ளலாம் அப்படின்னு வழங்காமல் காஃபீர் கட்டுப்படக்கூடாது காஃபீர் கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடாதுலாம் சொல்லி மக்களை திருப்பி ஒரு மாதிரியான ஒரு ஆட்களை உண்டாக்குறாங்க சரி காஃபீர் கட்டுப்படக்கூடாதுன்னு சொன்னால் ரூவா நோட் நீ பயன்படுத்தலாமா ரூவா நோட் என்னது பேப்பர் தானே ஒரு காஃபீர் தானே கேரண்டி கொடுக்குறான் அதனால் அந்த பேப்பரை பேப்பர் ரூபாய் பயன்படுத்தாத பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகக்கூடாது நம்மகாட்ட கடலத்தொண்டில் போயிடணும் ஏன் இவன் என்ன இவன் என்ன வேறு நான் என்ன கட்டுப்படுறது விசாவில் வாங்கக்கூடாது ஏன் பூமி எல்லாவுக்கும் சொந்தமானது அதனால் நான் என்ன செய்வேன் கடலை கடலில் உளிந்து நீஞ்சி நான் என்ன செய்வேன் இங்கேருந்து சவுதிக்கு போகணும்னு போவியா அப்போ அதில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க ஒரு வீடு கட்ட போகிறோம் வீடு கட்டுமா என்ன செய்யணும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் நான் கட்டுவேன் கட்டுவியா அந்த வீடு வாங்குறதுக்கு பத்திரம் பதிவு செய்யணும் அந்த ரூபாயை கொண்டு காஃபி ராச சங்கத்து கொடுக்கணும் அவன் ஓகே பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கணும் இதெல்லாம் காஃபீரா சங்கத்தில் அனுமதி நான் தானே செய்கிறேன் அடையா இஸ்லாமிய ஆட்சி பேசுகிற எவனாச்சும் அப்ரூவல் வாங்குவோம் வீடு கட்டினியா பத்திர பதிவு இல்லாமல் சொத்து வாங்கினியா எதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் பத்திரிக்கை நடத்துகிறியா அப்போ எல்லாம் வந்து கட்டுப்படுறாங்க நம்மளை மட்டும் ஏமாற்றிக்கிறாங்க அவங்கள சேஃப்டி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ இஸ்லாம் கட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுக்காத விசா அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம் உனக்கு ஏலம் சொன்னால் காஃபியருடைய சட்டத்தை கட்டுப்பட போயிட்டு வண்டியில் போயிட்டு இருப்போமா ரெட் லைட்டு போடுவானா நீ என்னடா காஃபி சரி ஓடு வண்டியை மூவ் பண்ணிப்போ சேவப்புள்ளைட்டு போட்டோன்னா அடித்து தண்டு போயிடுவான் அப்போ சேவப்புள்ளைட்டு போட்டானா காஃபீரு தான் போடுறான் காஃபீர் சட்டம் பெரிய சேவ போட்டால் நெல் பச்சை போட்டால் போ மஞ்சள் போனா ஸ்டடி ஆகிக்கேன்னு அவன் போடுறான்னு சொன்னான் நீ என்ன செய்யணும் அது கட்டுப்படுறோம் அதில் ஒரு நன்மையை சொன்னாடி சொல்கிறாங்க மனுஷ சட்டம் தான் அப்போ மனு சட்டத்தை கட்டுப்படுறதும் மார்க்கத்தில் இருக்கிறது எதில் மனுஷன சட்டத்துக்கு மார்க்கத்து சம்மந்தம் இல்லாத விஷயம் இருக்கிறதோ அதில் மனுஷ சட்டத்தை கட்டுப்படுறீங்க வரி கட்டுறீங்க வரி கூடாது வரி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா நீ ஒரு கடையில் போய்ட்டு இப்போ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின் இல்லாமல் கொண்டு வாங்க மாட்டேன்னு போய் இப்போ பட்டினி அங்கே சேவப்போரியா அப்போ காஃபீர் கட்டுப்பட மாட்டேன் காஃபீ கட்டுப்பட கட்டுப்படா எங்கே இருக்குது இஸ்லாத்தில் அப்படி அது நெசமானி சொல்வதாக தான் உண்மையாளன்னு இருக்கணும் அப்படி சொல்கிற எவ்வனாச்சும் இந்த அரசியல் தவிர மற்ற விஷயத்துக்கு இதை பேசியிருக்கானுங்களா ஆட்சின்னு பேசுகிற யாராக இருந்தாலும் காஃபீர் அரசாங்கம் வேணாம் நம்ம இஸ்லாமிய அரசாங்கத்தை உண்டாக்கணும் காஃபீரு கட்டுப்படக்கூடாது ஓட்டுப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அனைத்தினையும் கடைப்பிடிப்பியா அனைத்தையும் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்போ எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க அதனால் இந்த முக்கியமாக அந்த வரலாறுல அறிந்து கொள்ற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் நமக்கு இஸ்லாத்தின் அடிப்படை வந்து அந்த ஆட்சியில் தான் சண்டை நல்லா விளங்கிடுங்க ஒவ்வொரு காலத்தில் அழிப்பு அழி வந்து பிணங்கி கொண்டு போனதுக்கு என்ன காரணம் அந்த ஆட்சி நமக்கு வேணுங்கிற ஒரு ஆசை தான் காரணம் உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அவர் ஒவ்வொரு கொல்லப்பட்ட பிறகு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அந்த அரசியல் தான் அரசியல் தான் உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அவரை தைக்கிட்டு வேற ஆளை கொண்டா வைக்கணுங்கிறதான் காரணம் கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அபுபக்கர் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் இயற்கையாக அவர் மரணித்து விட்டார்னு வைங்க உமர் அவர்கள் வந்து வேற ஒரு எதிரினால் கொல்லப்பட்டார் மற்ற கொலைகள்லாம் கொலைகள் கொலைகள்லாம் அரசியலுக்கு தான் நடந்திருக்கு அரசியல் இந்த பதவி வச்சு தான் நடந்திருக்கிறது இது நமக்கு தேவையா இதுதான் இந்த பத்து வரலாறு இருந்து பெற வேண்டிய பாடம் இது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த வரலாறு வேறு விதமாக இருந்திருக்குமா இல்லையா இந்த பத்து நபித்தொள் வரலாறில் வந்து உஸ்மான் கொலையோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சிஃபீனோ ஒட்டக போரோ நடக்காமல் இருந்தால் அந்த வரலாறு எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏன் நடந்துச்சு அப்போ அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு ஆட்சி பிடிக்கிறோன்னு காரணமாக இருந்துச்சு உஸ்மான் சரியில்லைன்னா ஆட்சி தேர்ந்தெடுத்துங்கள்ல அவர் மூத்தார் வரைக்கும் இருக்கட்டும் அவர் விளக்குற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு வேற ஆள் வாங்கலை அந்த பொறுமை இல்லாமல் இவர் சரியில்லை வேறு யாராவது கொண்டு வரணும் இதெல்லாம் இஸ்லாத்தின் பேரெலாம் அவங்க வந்தாங்க கொலை செய்யப்பட்டு வந்தவங்கெல்லாம் கூ காஃபிராவை வந்து கொண்டாங்க உஸ்மானை இஸ்லாத்தின் பேர்லான்னா மட்டும் செஞ்சாங்க அப்போ அந்த இந்த மாதிரி இந்த ஆட்சின்னு வந்து அவங்களுக்கு என்ன வெறி பிடிக்கும் ஆட்சி ஆட்சின்னு போனீங்கன்னா வெறி பிடிக்கும் ஆயுதம் தூக்க வைக்கும் அடுத்தவனை கொல்ல வைக்கும் உங்களையும் நிரந்தர நரகத்திற்கொண்டேமான் கத்தில் முத்தாமிதான் இப்போ ஜதாஹு ஜஹன்னமோ ஹாலிதன் பிகா யார் ஒருத்த மூவினை அநியாயமாக கொள்கிறானோ அவனுடைய கூலி வந்து நரகம் அது நிரந்தரமாக இருப்பான் சிறுக்கு எப்படி நிரந்தர நரகம் இருக்கிறதோ நீங்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிற இந்த படுகொலைகளுக்கும் நிரந்தர நரகம் இருக்கிறது நிரந்தரமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காரியத்தை கூட இந்த அரசியல் தான் செய்கிறார்கள் அரசியல்கிறத விட்டு தூரமாக இருங்க அரசியல்னா இங்கே சொல்லக்கூடிய ஆட்சி அரசியல் மற்ற அரசியல்லாம் உண்டு நமக்கு பாதிப்பு வரும்போது எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் எப்படி எதிர்கொள்ளணும் சட்டப்படி வழக்கு போடுவது போராட்டத்தை அணி திரட்டுவது தலைவர்களை சந்தித்து முறையிடுவது சப்போர்ட்டுகளை வாங்குவது அந்த மாதிரி அரசியல் பண்ணுங்கள் சமுதாயத்துக்கு மார்க்கறத்துக்காக வேண்டி அதனால இந்த அவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க இந்த அரசியல் நமக்கு தேவையே கிடையாது அதனால வந்து இந்த அரசியல் விஷயத்திலிருந்து வழங்கி கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம அந்த வரலாறு இல்லாமல் இங்கே வழக்கு போல சமகால நிகழ்வு கேள்வி பதில் அதை பார்ப்போம் அசலாமலை கிராமத்தில் பிறகு அது